கதை நிலவு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காம என்னுடைய ஜென்ம மெக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் அமானுஷ்ய நிகழ்வுகள் சம்பந்தமான கதைகள் கட்டுரைகள் வெளியாகும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வெல்கம் பேக் டு அனதர் கிளாசிக் டிடெக்டிவ் ஸ்டோரி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அத்தியாயம் ஒன்று ராஜு பன்னிரெண்டு பதினாலு வயசுடைய ஒரு துருத்துருப்பான சுறுசுறுப்பான பையன் கொடைக்கானலுக்கு எக்ஸ்கர்ஷனுக்காக வந்திருந்தான் திடீர்னு தனக்கு தந்தி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப அதிர்ச்சியாகி போனான் என்னமோ ஏதோன்னு கைகள் வடவடன்னு நடங்க அந்த தந்தையை வாங்கி பிரித்து பார்த்தான் இருக்காது இருக்கவே இருக்காதுன்னு அலறிக்கிட்டே அந்த தந்தையை கீழே போட்டுட்டு முகத்தை ரெண்டு கைகளாலும் பொத்தி கொண்டு விம்மி விம்மி அழுதான் பக்கத்தில் இருந்த பையன்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல கீழே விழுந்திருந்த தந்தியை எடுத்து பிரித்து படித்து பார்த்தான் ஒருத்தன் பத்மா திடீரென இறந்துட்டா உடனே வரவும் கோபு ராஜுவினுடைய சகோதரி தான் பத்மா கோபு அவளோட புருஷன் அதாவது ராஜுவோட அத்திம்பேர் அத்தான் அக்கா வீட்டில் தான் ராஜு வளர்ந்துட்டு இருந்தான் பத்மா சாகக்கூடிய வயசல்ல இளம் வயசு பெண் தான் அதுக்குள்ள அவள் திடீர்னு இருக்கிறதுன்னா ஐயோ ராஜுவின் நண்பர்கள் எல்லாரும் அவனை ரொம்பவும் தேற்றினாங்க நடந்து போனதை நினச்சி வருத்தப்பட்டதில் பயனில்லைன்னு உடனே சென்னைக்கு புறப்பட்டு போய் சகோதரியோட சவத்தையாவது கண்ணால் பார்க்கும்படியும் கூறி பிரயாணப்படுத்தினாங்க ராஜுவை போலவே அவனுடைய அக்காவும் மூக்கு மூழியமா லட்சணமா இருப்பா பத்மான்ற பெயருக்கேற்ப அவளது முகத்துல லக்ஷ்மி கலை தாண்டவமாடும் அன்பு வழியற அவளது முகத்தை பார்த்தாலே ராஜுவுக்கு எல்லா கவலையும் ஒழிஞ்சிடும் இப்போ அவள் முகத்துல சவக்கலையை பார்க்க அவனுக்கு தெம்பில்லை இயற்கை காட்சிகளுக்கு பெயர் பெற்ற கொடைக்கானல் மலைச்சாரல இருந்து வெகு தொலைவில ரயில்வே ஸ்டேஷனான கொடைக்கானல் ரோடு இருக்கு உல்லாச பிரயாணத்திற்காக அந்த ஸ்டேஷனில் வந்து இறங்கிய அன்னைக்கு ராஜு அங்கே மண்குடங்களில் அடைச்சி விற்கப்படும் திராட்சைகளை பார்த்தான் ஊருக்கு திரும்பினப்போ தன்னுடைய அக்காவுக்கு அவசியம் அதை வாங்கிக்கிட்டு போகணும்னு நினச்சிருந்தான் இன்றைக்கும் அந்த மண்குடங்கள் அடைச்ச திராட்சை விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதை ராஜு வாங்கிக்கிட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும் அதை பார்த்ததும் அவனுக்கு மீண்டும் அழுகை பீறிக்கிட்டு வந்துச்சு உயிரற்ற தன் அக்காவோட அக்காவை மரணப்படுக்கையில் தலைப்புறம் நின்று உடைக்க அந்த மண்பானை வேண்டுமானால் பயன்படலாம் ஆனால் இருக்கிற தாட்சியை சாப்பிட அக்கா இல்லையே ஐயோ அக்கா என்று ராஜுவின் உள்ள மலரியது ரயில் பிரயாணம் முழுசும் அவன் அழுதுகிட்டே வந்தான் பன்னிரெண்டு பதினான்கு வயசுல ராஜு ரயிலில் தேம்பி தேம்பி அழுதுக்கிட்டே வர்றதை பார்த்து ஒரு பாட்டி மனம் இறங்கி ஏன் தம்பி இப்படி சாப்பிட கூட இல்லாமல் அழுதுக்கிட்டே வர்றியே என்றான் என் அக்கா இறந்துட்டா என்றான் ராஜு பாட்டி ரொம்ப பரிதாபத்தோட உன் அப்பா அம்மா எங்கப்பா எல்லாரும் இறந்துட்டாங்க பேர் அண்ணன் தம்பி யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு செருமி செருமி அழ ஆரம்பித்தான் ராஜு ஹ காலம் வந்தா எல்லாரும் ஒரு நாள் சாக வேண்டியவங்க தான்ப்பா என்று சொன்ன பாட்டி அக்காவுக்கு என்ன வயசு இருக்கும் தம்பி சின்ன வயசு தான் கல்யாணம் கல்யாணமாகி புருஷனோடு தான் சந்தோஷமாக இருந்தா குழந்தைகள் ஏதாவது உண்டா அவள் தாச்சி பாட்டி பொண்ணு பிறந்தா எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா கேலி செய்வா பாட்டி அநியாயமாக செத்து போனாலே இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் பாட்டி என் அக்காவை கொண்டு போன கடவுள் என்னையும் கொண்டு போயிருக்க கூடாதோ கல்யாணமாகி ரொம்ப நாளாச்சும் ஒரு வருஷம் பத்து மாதந்தான் ஆறுது பாட்டி பிரசவமே அப்படித்தான்ப்பா ஒன்றும் தெரியலையே அதை பற்றி நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது பாட்டி இனிமேல் எனக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது ஏன் உன் அக்கா புருஷன் ஒன்னு கவனிக்க மாட்டாரா கவனிப்பாரு ஆனா அவரை என்னவோ எனக்கு பிடிக்காது அக்காவே போய்விட்ட பிறகு இனிமே எனக்கு என்ன இருக்கு என்று ராஜு பொறுமி பொறுமி அழுது கொண்டான் அதற்கு மேல அவனை தொந்தரவு செய்ய பாட்டிக்கு தைரியம் இல்லை அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தா ஒன்னையும் அவன் வாங்கிக்கல உலகத்துல தனக்கு ஆதரவா இருந்த அக்கா அவன் மீது உயிரை வச்சிருந்த அக்கா அவனை வளர்ப்பதற்காக தன்னையே தியாகம் செய்து கொண்ட அக்கா போயிட்டான் அதனால இந்த உலகமே போயிட்டது போல இருந்தது அவனுக்கு பசி தூக்கம் எல்லாம் பறந்து போய் அப்படியே பேய் பிடிச்சவன் போல உட்கார்ந்துருந்தான் ஆனால் அவன் கண்கள் மட்டும் கண்ணீரை ஆறாக பெருக விட்டுகிட்டே இருந்துச்சு நல்ல பூரிப்பான உடலோட ஆரோக்கியமாக இருந்தவ எப்படி இப்படி திடீர்னு இறந்துருப்பான்ற சந்தேகம் அவன் நெஞ்சை தொலைச்சு கொண்டே இருந்துச்சு ஒருவேளை யாராவது அவளை கொலை செஞ்சுருப்பாங்களோ அவள் போட்டிருக்கும் நகைகளுக்கு ஆசைப்பட்டு யாராவது திருடங்க ஐயோ கடவுளே ஒன்றுமே புரியலையே செங்கல்பட்டு ஜங்க்ஷனை வண்டி நெருங்கிய போது பொழுது பலபல வென்று விடிந்துவிட்டது திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் வழக்கமாக அங்கு சில நிமிஷங்கள் தாமதத்து அந்த நேரத்தில் பிரயாணிகள் தங்கள் காலை காஃபி அவசர அவசரமாக போய் சாப்பிட்டு வருவார்கள் பொழுது விடுந்து விட்டது என்றதும் ராஜுவுக்கு சொரையல் என்றது பாழாய் போன ரயில் எதுக்காக இவ்வளோ நேரம் அங்கே நிற்கிறதுன்னு துடிச்சான் ஏன்னா அவங்க ஜாதியில் பிணத்தை அதிக நேரம் வச்சிருக்க மாட்டாங்க அதுவும் முதல் நாள் மரணம் அடைஞ்ச தன் சகோதரியின் பிரேதத்தை அன்னைக்கு ராத்திரி அடக்கம் செஞ்சுருக்கணும் ராஜுவுக்காக மனம் இறங்கி அவங்க தாமதப்படுத்தி இருந்தாலும் பொழுது விடுந்த கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் கொண்டு போய் அக்காளோட பிரேதத்தை அடக்கம் செஞ்சே தீருவாங்க அதுக்குள்ளே இந்த பாழா போன ரயில் போய் சேருமானு துடிச்சான் ராஜு ராஜுவின் துடிப்பை கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் வண்டியின் கார்டு சாவதானமா பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருந்தார் தனக்கு இருந்த பத சார் சீக்கிரம் வண்டியை விடுங்க சார் நான் அவசரமா போகணும் என்று கார்டை நோக்கி கத்தினான் ராஜு கார்டு திகைத்து போய் திரும்பி பார்த்தார் பிறகு ஏளனமா சிரிச்சபடி அவ்வளவு அவசரமா இருந்தா ஏரோபிளேன்ல போயிருக்கலாமே என்று கிண்டலாக கூறினார் ராஜுவின் பதட்டம் அடங்கவில்லை சார் என் அக்கா செத்து போயிட்டா சார் அவ பிரேதத்தை எடுத்துடுவாங்க சார் நான் கடைசி ஊர்தடவே அவள் முகத்தையாவது பார்க்கணும் சார் தயவு செஞ்சு என்று பதறினான் கார்டு பிரமித்து விட்டார் சட்டென தன் பாக்கெட் கடிகாரத்தை பார்த்தார் உடனே விசிலை எடுத்து ஊதி பச்சை கொடியை வீசினான் ரயில் புறப்பட்டது ராஜு பதை போடு சென்னை இருக்கும் திசையை நோக்கி பார்த்தபடி கண்ணீருடன் உட்கார்ந்திருந்தான் ரயிலில் சிலர் அன்றைய செய்தி பத்திரிகைகளை வாசித்துக் கொண்டிருந்தார்கள் கொலை வழக்குகளை பற்றித்தான் சுவாரஸ்யமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் இங்கே பாருங்க சார் ஒரு பயங்கரமான கொலை வழக்கு ஒருத்தி தன் காதலனுக்காக தன் புருஷனையும் கொண்டுட்டான் காதலனோடு ஓடி போய் உல்லாசமாக வாழ வேணும்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் இல்லையா அதுக்காக இந்த கிராதகி என்ன செஞ்சிருக்கா பாருங்க புருஷனுக்கு குதிரை பந்தயத்தினால் ஏகப்பட்ட நஷ்டம் ஆனால் எப்போவும் அவன் தன் பேரால் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அவன் திடீர்னு செத்துப்போனால் அந்த பணத்தை தன் மனைவியிட்டம் கொடுக்கணும்னு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எழுதி வச்சுருந்துருக்கான் அவனை அவன் மனைவி கொஞ்சம் கொஞ்சமா உணவுல விஷம் கலந்து கொடுத்து ரகசியமாக கொண்டுட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில பணத்தை வாங்க முயற்சி பண்ணிருக்கா உடனே போலீசார் சந்தேகப்பட்டு அவளை கையும் களமும் பிடிச்சுக்கிட்டாங்களாம் என்றார் பத்திரிகை படித்த ஒருவர் இது என்ன சார் அதிசயம் இந்த நாகரிக காலத்துல பண தேவை பெருகி பணமே பிரதானமாகிட்டதால அதுக்காக என்னென்னவோ கொலைகள் நடக்குது அதுவும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளை மோசடி செய்யறதுக்காக நடக்கும் கொலைகள் இப்ப அதிகமாவே ஆயிட்டதே என்றார் இன்னொருத்தர் இதை ரயிலில் கேட்டுக்கொண்டிருந்த ராஜுவின் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக்கொண்டது தன் அக்காள் பேரிலும் ஏன் அத்தான் இன்சூரன்ஸ் செய்திருக்கிறார் எழும்பூர் ஸ்டேஷனுக்கு வழக்கமாக வந்து சேர வேண்டிய நேரத்திற்கு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் வந்து சேர்ந்தது வண்டி நின்றதும் நிற்காததுமாக ராஜு கம்பார்ட்மெண்டிலிருந்து குதித்து ஓடினான் தியாகராய நகரில் உள்ள தன் அக்காள் வீட்டிற்கு இருபத்தஞ்சு நிமிஷங்களுக்குள் ஓடியே வந்துவிட்டான் வீட்டின் காம்பவுண்டை நெருங்கியதும் அவன் மனம் திக் திக் என்று அடித்துக்கொண்டது ஏனென்றால் வெளியில் யாருமே இல்லை பங்களாவின் வெளி வராந்தாவும் காலியாக இருந்தது ராஜுவுக்கு பகீர்னது ஒரு கால் அக்காலின் சவத்தை அடக்கம் செஞ்சிருப்பாங்களோ இருக்காது இருக்கக்கூடாது பகவானே என்று அலறும் இதயத்தை கையால் அழுத்தி பிடித்து கொண்டே உள்ளே ஓடினான் உள்ஹாலில் அவன் அத்தான் கோபு தலையில் கையை வைத்தபடி சோபாவில் உட்கார்ந்திருந்தான் கோபு மூன்று மனைவிகளை தான் என்றாலும் அவ்வளவாக வயதானவன் அல்ல இன்னும் நல்ல உடல் கட்டுண்டு அம்மை தழும்புகள் நிறைந்த முகத்துடன் அருவறுப்பான தோற்றம் உள்ளவன் ஆனால் ராஜுவின் அக்கால் அந்த முகத்தில்தான் மயங்கி இருந்தாள் இவ்வளவு பெரிய லட்சாதிபதி புருஷனாய் கிடைக்க எந்த பெண்ணும் தவம் செய்வாளேன்னு கூட பெருமையா சொல்லுவா கோபுவின் கையில் ஆரம்பத்துல காசு கிடையாது எல்லாம் சுய சம்பாத்தியம் இந்த வயசுக்குள்ளாகவே நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனி முதலாளியா வழங்குறானேன்னு கோபுவின் திறமையை ஊரெல்லாம் பாராட்டுச்சு ஆனா திறமையும் பணமும் இருந்தா போதுமா அவனுடைய அம்மை தழும்பும் முகத்தில் தன் அக்கா எப்படித்தான் மயங்கினாலும்னு ராஜு அடிக்கடி பொறுமினதுண்டு ஏழையிலும் ஏழையான தன்னை வளர்க்கறதுக்காகவே தன் அக்காள் அந்த லட்சாதிபதிக்கு மூணாந்தாரமா வாழ்க்கைப்பட்டாள்னு ராஜு நினைச்சு ஓயாம பெருமூச்சு பெருமூச்செறிவான் ராஜுவை கண்டதும் ராஜுவும் அலறிக்கொண்டே எழுந்து வந்த கோபு அவனை கட்டி கொண்டு அழுதான் அத்தான் தன் அக்கா மீது உயிரை வச்சிருந்தான் என்பதும் அவளோடு கொஞ்சி குலவாத நேரமே கிடையாதுங்கிறதும் ராஜுவுக்கு தெரியும் ஆனால் தனக்காகத்தான் தன் அக்கா அவனுக்கு மூணாந்தாரமாக வாழ்க்கைப்பட்டால்ன்ற நினைப்பில் அத்தானே உள்ளூர் அவனுக்கு என்னவோ பிடிக்கிறதில்ல ராஜு தேம்பி தேம்பி அழுதபடியே அத்திம்பேரே அவசரப்பட்டு என் அத்திம்பேர் என் அக்கால் அடக்கம் செஞ்சிங்க நான் பார்க்க கூட கொடுத்து வைக்கலையே ஐயோ அக்கா என்ன பதறினான் அத்தான் கோபு கண்களை தொடச்சிக்கிட்டான் பத்மாவை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க என்று வெட்ட வெளியை பார்த்தபடி கூறினான் ராஜு ஸ்தம்பித்தான் ஆஸ்பத்திரிக்கா அப்படின்னா அக் அவள் என்ன பேச முடியாமல் தவித்தான் கோபு மறுபடியும் வறண்ட குரலில் அவள் இறந்துட்டா அவள் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க என்றான் ராஜுவின் நெஞ்சு பிளந்திடும்போல் இருந்தது அளவு கடந்த பதட்டத்தோடு அக்காவை அறுத்து பார்க்க போறாங்களா அப்படி ஏன் இந்த அநியாயத்துக்கு சம்மதிச்சிங்க அத்தி பேர் என் அக்காவை எதுக்கும் அழுக்கணும் அவன் என்ன பாவம் பண்ணா சொல்லுங்க அத்திமே என்று கோபுவை பிடித்து வெறி கொண்டவன் போல குலுக்கினான் ராஜு கோபு ஒண்ணுமே பேசல பைத்தியம் பிடிச்சவன் போல வெறும் வெளியே பார்த்துக்கிட்டு நின்னா அம்மை தழமை நிறைஞ்ச அத்தானின் முகத்தில் ஒருவித உணர்ச்சியும் இல்லாமல் இருப்பதை பார்த்த ராஜு மனம் முடிஞ்சு போனான் அத்தியாயம் ரெண்டு பாம்பாம் என்ற சப்தத்தோடு வெளியே ஒரு கார் வந்து நின்றது ராஜு திடிக்கிட்டு திரும்பி பார்த்தான் பத்மாவின் பிரேதம் பரிசோதனைக்கு பிறகு திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறது பிரேதத்தோடு பக்கத்து வீட்டு சாமாவும் மற்றும் சில தூரத்து உறவினர்களும் வந்தார்கள் அக்கா என்று அலறிக்கொண்டு பிரேதத்திடம் ஓடினான் ராஜு சட் என்று சாமா அவனை பிடித்து கொண்டார் அதை தொடாதே அறுத்து பார்த்த உடம்பு கெட்டுப்படும் என்று ராஜுவை சமாதானப்படுத்தினான் ராஜுவின் உடல் துடித்தது எதுக்காக என் அக்கா இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி அக்கிரமம் செஞ்சீங்க என்று கத்தினான் போலீஸார் தான் பார்க்கணும்னு வற்புறுத்தினாங்கப்பா என்றான் சாமா போலீஸ் போலீஸ் இதுக்காக வந்தாங்க ஏன் வந்தாங்க இதுவரையில் பத்மா எப்படி இறந்தால் என்று கேட்க தோன்றவில்லை ராஜுவுக்கு இப்பொழுதுதான் அவனுக்கு அந்த கேள்வியே தோன்றியது அக்கா எப்படி இறந்தா சொல்லு சாமா என்று நடுங்கிய துவனியில் சாமாவின் காதலிகள் மிகவும் ஈனஸ்வரத்தில் கேட்டான் சாமா அவனை சமாதானம் செய்பவனை போல மெதுவாக பக்கத்தில் ஒரு இடத்திற்கு அழைத்து கொண்டு போனான் பத்மா தோட்டத்தில் இருக்கிற தண்ணி தொட்டில மூழ்கி இறந்து கிடந்தா என்று மெதுவாக கூறினான் தண்ணி தொட்டிலா பூச்செடிகளுக்கு தண்ணி பாய்ச்ச நிரப்பி வச்சிருப்போமே அந்த தண்ணி தொட்டிலா என்று பிரமிப்போடு கேட்டான் ராஜு ஆமாம்னு தலையாட்டினான் சாமா அதுல ஒரு அடி ஜலத்திற்கு மேலே இருக்காதே என்று இன்னும் அதிக ஆச்சரியத்தோடு கேட்டான் ராஜு அவ்வளவுதான் ஜலம் இருந்தது நேற்று மத்தியானம் உன் அத்திமீர் கோபு தன் நண்பர்கள் ரெண்டு பேரோடு மூன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்தார் பத்மா பத்மான்னு கூப்பிட்டாராம் பதிலே இல்லையாம் உடனே எழுந்து உள்ளெல்லாம் தேடிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கார் அங்கே தண்ணி தொட்டில தலை அமிழ்ந்து கிடக்க தலை குப்புற கிடந்தாலாம் உன் அக்கா ஐயையோன்னு உன் அத்திமேர் அலறி இருக்கார் சத்தம் கேட்டதும் அவரது நண்பர்களெல்லாம் அங்கே ஓடி இருக்கிறாங்க உன் அக்கா உடம்ப மெதுவா தூக்கி உள்ளே கொண்டு வந்து போட்டாங்களாம் அவள் உயிர் போயிருந்தது உடனே போலீஸ்க்கு டெலிஃபோன் செஞ்சுருக்காங்க போலீஸார் பிரேத பரிசோதனைக்காக அவளை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க வீட்டிலிருந்த ஒரு கடிதத்தையும் போலீஸார் எடுத்துட்டு போனாங்களாம் என்று சாமா சொல்வதற்குள் ராஜு படபடப்பாக என்ன கடிதம் என்று பதறினார் உன் அக்கா உனக்கு எழுதி வச்சிருந்த கடிதம் என்றான் சாமா எனக்கா என்ன எழுதி வச்சிருந்தா சொல்லு என்று துடித்தான் ராஜு தோட்டத்திற்கு தண்ணீர் எடுத்து விடும்போது தனது காலில் ஏதோ பாம்போ என்னவோ கடிச்சிட்டதாகவும் அதனால் தனக்கு அடிக்கடி மயக்கம் வர்றதாவும் தனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கிறதாகவும் இருந்து உன்னை உடனே புறப்பட்டு வர முடியும் எழுதியிருந்தாலாம் ராஜு தீயில் விழுந்த புழுவை போல துடித்தான் ஐயோ அந்த கடிதத்தை அவள் ஏன் தபாலில் போடலை என்று பதறினான் அப்போதான் எழுதியிருப்பான் போலிருக்கு உடனே தோட்டத்து பக்கம் போயிருப்பா மயக்கம் வந்து தொட்டில விழுந்து இறந்திருப்பா என்று சமாதானம் கூறினான் சாமா ராஜுவுக்கு இந்த உலகமே சுற்றுவது போல் இருந்தது கர்ப்பமாக இருந்த தன் அக்காவை தனியே விட்டு உல்லாச பிரயாணம் போனதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லைதான் இருந்த போதிலும் மக்கள் ரொம்ப பிடிவாதமா அவனை அனுப்பி வச்சா அதோடு அத்தான் கோபுவும் அவனது அசட்டு பயத்திற்காக அவனை கேலி செய்துட்டு அவசியம் போயிட்டு வா இந்த மாதிரி கிடைக்கும் சந்தர்ப்பங்களை இழக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சார் இதையெல்லாம் நினைக்க நினைக்க ராஜுவுக்கு ஆத்திரம் குமரி கொண்டு வந்தது உள்ளே சவ அடக்கத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்தது எல்லோரும் மயானத்திற்கு புறப்பட தயாரானார்கள் ராஜுவும் மயானத்திற்கு போனான் தன் அக்கால் புருஷன் கோபு ஒரு பிரேதம் போல ஒவ்வொரு செயலையும் செய்வதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது பத்மா மீது கோபு எவ்வளவு பாசம் வைத்திருந்தான் என்று ராஜுவுக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட அன்பு மனைவி திடீரென ஒரு நாள் இழந்து விடுவது என்பது எவ்வளவு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுக்கும் என்பதையும் ராஜு அறிவான் தன்னை விட மிகவும் துரதிருஷ்டசாலி கோபுதான் என்று ராஜு நினைத்தான் ஏனென்றால் கோபுவுக்கு இதற்கு முன் ரெண்டு தடவை மனமாகி இருந்தது முதல் மனைவி மனமாகி ஒரு வருஷம் ஆவதற்குள் இறந்துவிட்டார் ரெண்டாவது மனைவி கல்யாணமான பதினேழு மாதத்தில் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறந்து போய்விட்டாள் மூன்றாவது மனைவியான பத்மாதான் கொஞ்சம் அதிக நாட்கள் உயிரோடு இருந்திருக்கிறாள் அவளுக்கு மனமாகி ஒரு வருஷம் பத்து மாதம் ஆகிறது அதோடு ஐந்து மாத கர்ப்பிணியாகவும் இருந்தாள் ராஜுவுக்கு இதையெல்லாம் நினைத்ததும் நெஞ்சு வெடித்து விடுவதை போன்ற ஒரு உணர்ச்சி அவனால் நிற்க முடியவில்லை கால்கள் பின்னின கண்கள் சுழன்றன பூமி சுற்றுவதை போலிருந்தது தடால் என மயக்கம் போட்டு கீழே விழுந்துவிட்டான் சாமாவும் மற்றவர்களும் ஓடிப்போய் போய் அவனை தூக்கினார்கள் மயக்கம் தெளிந்து ராஜு கண் விழிக்கும்போது அவன் வீட்டில் இருப்பதை உணர்ந்தான் அருகில் அவனது பள்ளி தோழனான விச்சு உட்கார்ந்திருந்தான் ராஜு கண் விழித்ததும் விச்சு பதட்டத்தோடு எப்படி இருக்குது ராஜுன்னு விசாரிச்சான் இப்போ ஒன்றும் இல்லை என்று முனகினான் ராஜு விச்சு அந்த சர்க்கிள் இன் சப் இன்ஸ்பெக்டரான வேதாச்சலத்தின் மகன் தான் பத்மாவின் பிரேத பரிசோதனை நடத்தியவர் விச்சுவும் ராஜுவும் இணை பிரியாத தோழர்கள் பல சந்தர்ப்பங்களில் ராஜு விச்சுவை தன் வீட்டிற்கு அழைத்துட்டு வந்து பத்மாட்டை பக்ஷணங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் பள்ளிக்கூட நேரம் போக மற்ற எல்லாம் ரெண்டு பேரும் ராஜு வீட்டு காம்பவுண்டில் இருந்த அவுட் ஹவுஸில் போய் விளையாடுவாங்க அந்த அவுட் ஹவுஸில் யாரும் குடி இல்லாததால் எப்பவும் அது காலியாகவே இருந்துச்சு மயக்கத்திலிருந்து விடுபட்ட ராஜுவுக்கு அந்த நேரத்தில் விச்சுவை பார்த்தது ரொம்ப ஆறுதலாக இருந்தது ஏண்டா விச்சு உன் அப்பா தானே இந்த சர்க்கத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் இருந்து கூடவா என் அக்கால் உடம்பை அறுத்து அலங்கோலம் செய்ய வேண்டும்னார் என்று கண்ணீர் ததும்ப கேட்டார் விச்சு சுற்று மற்றும் ஜாக்கிரதையோடு திரும்பி பார்த்துவிட்டு அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு ரகசியமான குரலில் ராஜு உன் அக்கா இறந்த விதத்துல பலத்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அது சாதாரண சாவு இல்லையா அப்பா எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தார் என்று ரகசியமான குரலில் கூறினார் ராஜு திகைப்போடு அப்படின்னா என்று விச்சுவின் முகத்தை பார்த்தான் கொலையா இருக்கும்னு சந்தேகப்படுறாருன்னு இன்னும் ரகசியமா சொன்னான் விச்சு கொலையா ராஜுவின் முகம் சவம் போல் விழுத்து விட்டது யார் கொலை செஞ்சிருப்பாங்க எதுக்காக செஞ்சிருப்பாங்க அப்படியே யாருக்கு என்ன தீங்கு செஞ்சா உன் அப்பா எதனால் அப்படி சொல்றாருன்னு பதறினா ராஜு விச்சு மீண்டும் ஒருமுறை ஜாக்கிரதையாக சுற்றி பார்த்து மெதுவாக ஆரம்பித்தான் உன் அத்தானோட முதல் மனைவி எப்படி இறந்தால்னு உனக்கு தெரியுமா என்ற சந்தேகத்தை எழுப்பும் குரலில் கேட்டான் தெரியாது ஏதாவது நோய் வந்து இறந்திருப்பா என்றால் ராஜு சகஜமாக அதான் இல்ல அவள் இந்த காம்பவுண்ட் மூலையில் பாழடைஞ்சு போயிருக்கே அந்த கிணற்றில் தவறி விழுந்து இறந்துட்டதா அப்போ உன் அத்தான் போலீஸுக்கு தெரிவிச்சிருக்காரு அந்த சமயத்துல மழை பெஞ்சு பூமி வழுக்கி விடும் நிலையில் இருந்ததாலும் அந்த கிணற்றுக்கு கைப்பிடி சுவர் இல்லாததாலும் அது எல்லாரும் நம்பினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது மனைவி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இறந்திருக்கா கடைசில உன் அக்கா இப்படி இறந்திருக்கா இதே போல உன் அத்தானின் ஒவ்வொரு மனைவியும் அடையிறது நிறுத்தினான் ஏன் என்று பதறினான் ராஜு ஏதோ மர்மம் இருக்குடா அதோட உன் அக்கா உடல ஆஸ்பத்திரியில சோதனை செஞ்சப்போ வேறொரு உண்மையும் வெளிப்பட்டது என்ன என்ன அவள் காலில் மிக கொடிய விஷப்பாமான கட்டு விரியன் கடிச்சிருக்கு என்று விச்சு சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே ராஜு குறுக்கிட்டு அதைத்தான் அவள் எனக்கு கடிதத்தில் கூட எழுதியிருந்தாளாமே என்றான் இருக்கலாம் ஆனா அந்த பாம்பு கடிச்ச ரெண்டு நாட்களாகியும் அதற்கு மருந்தே போடாமல் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு ஆஸ்பத்திரியில சொன்னாங்களாம் அப்படின்னா அக்கா சாகட்டும்னு அத்தியும் பேர் இருந்திருப்பாருங்கிறியா கோபு அவ்வளோ குரூரமான ஆளா என்ன அக்காவோடு சிரிச்சு பேசி வாழ்ந்ததெல்லாம் வெறும் நடிப்பு தானா சந்தேகத்தோடு ராஜு கேட்டான் இருக்கலாம் என்று இழுத்தான் விச்சு ராஜுவுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது ஓடா முட்டாள் தன் அருமை மனைவிகளை ஒருவர் பின் ஒருவரா எதுக்கு என் அத்தையும் பேர் கொலை செய்யணும் என்று சீறினான் விச் சாவதானமாக பணத்திற்காக இருக்கலாம் என்றான் ராஜுவுக்கு ஒன்றும் புரியலை எப்படி பணம் கிடைக்கும் என்று சந்தேகத்தோடு கேட்டான் உன் அத்தான் கோபு தன் முதல் மனைவின் பேரில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் ரெண்டாவது மனைவி மீது லட்ச ரூபாய்க்கும் இப்போ மூணாவது மனைவியின் பேரில் ஒன்றரை லட்சம் இன்சூர் செஞ்சுருந்தார் இல்லையா அதனால் எந்த சமயத்தில் அவர் மனைவி இறந்தாலும் அவருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து ரூபாய் கிடைக்கும் அதே போல் ஒன்றரை லட்ச ரூபாய் சேர்த்துட்டார் கடைசியாக உன் அக்காவையும் இறக்க செய்து இன்னொரு ஒன்றரை லட்சம் ரூபாய் சேர்க்க முடிவு செஞ்சுருப்பார் என்று விச்சு கூறிக்கொண்டே வரும்பொழுது ராஜு குறுக்கிட்டு என் பேரிலிருந்து ஐம்பதாயிரம் இன்சூரன்ஸ் செஞ்சிருக்கார் என்றான் அதைத்தான் சொல்ல வந்தேன் அந்த ஐம்பதனாயிரத்தையும் இன்சூரன்ஸ் கம்பெனிலருந்து வாங்க உன்னையும் தந்திரமாக உன் அத்தான் கொல்லக்கூடும் என் அப்பா உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறார் நீ பிரியப்பட்டா உன்னை ஒரு ஆர்ஃபனேஜில் சேர்த்து விடுறோம்னார் நீ இங்கே இருக்கிறது உன் உயிருக்கு எந்த நிமிஷத்திலும் ஆபத்து உன் அத்தான் கோபு எந்த கிராதக செயலுக்கும் துணிஞ்சவரா தெரியுது என்று கவலையோடு சொன்னான் விச்சு ராஜு கொஞ்ச நேரம் ஒன்றுமே பேசவில்லை அவன் மனம் ஆழ்ந்த யோசனையில் விட்டது இது நிஜமா இருக்குமா என்று ராஜு கேட்டான் கையில காலெல்லாம் இல்லாமல் இருந்த உன் அத்தான் பணக்காரனான ரகசியமே இத்தாண்டா ஒவ்வொரு விஷயம் இப்பொழுதுதான் ராஜுவுக்கு புரிய ஆரம்பித்தது தன் அக்கால் புருஷன் கோபு தன்னை அவ்வளவு பிடிவாதமாக உல்லாச பயணத்திற்கு அனுப்பியதும் இந்த காரணமாகத்தான் இருக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது அத்தோடு தன் அத்திம்பேருக்கு இவ்வளவு சொத்து எப்படி சம்பாதிக்க முடிந்தது என்றும் அவனுக்கு ரொம்ப நாளாகவே சந்தேகம் இருந்தது ஏனென்றால் அவர் ஏற்றுமதி இறக்குமதி ஏஜென்சி என்ற ஒரு கம்பெனியை வைத்து எந்தவித பிசினஸும் இல்லாமல் ஈ ஓட்டி கொண்டிருந்தார் அங்கு சீதா என்ற ஒரு பெண் டைப்பிஸ்டும் டைப்ரைட்டிங் மிஷினும் தான் இருந்தன இந்த தொழிலுக்கு அவர் அருமையான பாண்டியா கார் ஒன்றும் வைத்திருந்தார் ஆரம்ப காலத்தில் ராஜுவுக்கு இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது ஆனால் கோபுவின் தோற்றமும் அவன் நடையுடை பாவனைகளும் ராஜுவுக்கு அவன் மேல் தோன்றிய சந்தேகத்தை போக்கியது அக்காவிடமும் தன்னிடமும் அவன் பிரியமாக நடந்து கொண்டதும் என்னவோ வருமான வரியை மறைப்பதற்காகத்தான் தன் மனைவின் மீதும் தன் மைத்துனன் மீதும் இன்சூரன்ஸ் செய்வதாக கூறியதும் கோபுவின் மீது நம்பிக்கையையும் உண்டாக்கியிருந்தது இப்போது சப் இன்ஸ்பெக்டர் மகன் சொல்வதை கேட்டபோது அவனுக்கு ஒரே குழப்பம் இருந்தபோதிலும் போதிலும் ராஜு இந்த போலீஸ்காரர்களுக்கு இது ஒரு பழக்கம் எல்லோர் மீதும் சந்தேகப்படுவாங்க என்றான் விச்சு ஏளனமாக சிரித்தான் போலீசார் அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுடல இன்னொரு காரணம் இருக்கு என்று புதிய குண்டை தூக்கி போட்டான் என்ன காரணம் என்று பிரமித்து போய் கேட்டான் ராஜு உன் அத்தானின் முதல் மனைவி கிணற்றில் விழுந்து இருந்து கிடந்த அன்னைக்கும் உன் அத்தான் பலரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார் அவரது இரண்டாவது மனைவி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு கடந்த போதும் ரெண்டு நண்பர்களோடு தான் வந்தார் கடைசியா உன் அக்கா இறந்து கிடந்த போதும் என்று விச்சு முடிப்பதற்குள் ராஜு இடைமறிச்சு அப்படின்னா அதன் நோக்கம் என்ன என்றான் விச்சு சிரித்து கொண்டே இது தெரியலையா ஏதாவது கொலை வழக்கு வந்தா தப்பித்து கொள்ள சாட்சி வேண்டும் இல்லையா அதுக்காக ஒவ்வொரு தடவையும் சாட்சிகளை கூடவே அழைச்சிட்டு வந்திருக்கார் என்றான் ராஜுவுக்கு இது நியாயமாகவே பட்டது ஏனென்றால் அந்த வீட்டில் தங்கியிருந்த ஒன்றரை வருஷ காலத்தில் அவன் அத்திம்பேர் கோபி எந்த நண்பரையும் வீட்டுக்கு அழைத்து வந்தது கிடையாது அப்படி இருக்க பத்மா இறந்து கிடந்த அன்றைக்கு மாத்திரம் அதுவும் நடு எதற்காக தன் நண்பர்களை அழைத்து வரப்போகிறார் என்று நினைத்தான் விச்சு சொல்வதிலும் உண்மைகள் இருக்கும் போலவே அவனுக்கு தோன்றியது அப்படின்னா தன் அக்காளின் மரணத்திற்கு காரணம் கோபுதானா நல்லவனை போல நடிச்சு நயவஞ்சகமாக தன்னை நம்பிய மனைவியை கொலை செய்த கிராதகன் அவன்தானா அப்படின்னு அவனை சும்மா விடக்கூடாது பழிக்கு படி வாங்கணும் உலகத்தார் முன்னிலையில அவனை குற்றம் சாட்டி தூக்கு கைத்துல துடு துடிச்சு சாக செய்யணும்னு ராஜுவினுடைய மனசு பதறியது விச்சு ராஜுவின் மன போராட்டத்தை புரிந்து கொண்டவன் என்ன ராஜு யோசனை என்று மெதுவாக கேட்டான் பழிக்கு பழி வாங்கணும் என்று குமரினான் ராஜு போட பைத்தியம் பழிக்கு படி வாங்கும் வேலையே போலீஸ்க்கு விட்டுடு நீ உன் உயிரை காப்பாத்தி கொண்டா போதும் உன்னையும் தந்திரமா வீட்டுக்குள்ளேயே கொண்டுட உன் அத்தான் ஏதாவது திட்டம் போற்றுப்பார் அப்படித்தான் என்னப்பாவும் அப்பாவும் சொல்றார் என்றான் விச்சு ராஜுவின் ஆத்திரம் இன்னும் அடங்கவில்லை இல்லை விச்சு என் அத்தின் பேர் சாமானியத்தில் சிக்கிக்க மாட்டான் நான் கூடவே இருந்து அவன் அறியாமலே அவனுக்கு எதிராக துப்புகள் சேர்த்து தக்க சமயத்தில் போலீஸார்ட்ட அவனை காட்டி கொடுக்க போறேன் என்று படப்பட போட கூறினான் ராஜு ஆனால் அது எவ்வளோ ஆபத்துன்னு உனக்கு தெரியுமா ராஜு ஒரு கால் உன் உயிருக்கே மோசம் வரலாம் என்று கவலையோடு விச்சு கூறினான் போகட்டுமே என் உயிர்தான் தான் போகட்டுமே என் அக்காவுக்கு நான் அது கூட செய்யாமல் போனா உலகத்தில் என்னதான் இருக்கு என்று கண்களில் இருந்து நீர் கடகட வென்று வடிய ராஜு கூறினான் நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறடா என்று குறைப்பட்டு கொண்டான் விச்சு உனக்கு தெரியாதடா விச்சு என் அக்கா தன் வாழ்நாளே என் நல்வாழ்வுக்கு தாண்டா தியாகம் செஞ்சா அந்த நன்றிக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்து என் உயிரை தியாகம் செஞ்சாலும் போதாதடா என்று கோவென அழுதபடி தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டான் ராஜு அத்தியாயம் மூன்று உனக்கு தெரியாதடா விச்சு என்று ராஜு சொன்னானே தவிர விச்சுவுக்கு ராஜுவின் பூரண வரலாறும் தெரியும் அதை ராஜுவே ஒரு தடவை அவனுக்கு சொல்லியிருக்கிறான் பத்மா எப்படிப்பட்ட தியாகங்களை ராஜுவுக்காக செய்திருக்கிறாள் என்பது நினைத்ததும் அவன் முடிவு நியாயமானதுதான் என்று விச்சு நினைத்தான் தலையணையில் முகத்தை புதைத்தபடி ராஜு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தான் அவன் எதிரில் அளவு கடந்த வருத்தத்தோடு உட்கார்ந்திருந்தான் விச்சு அவன் மன கண்ணெதிரில் ராஜுவின் பழைய கால வாழ்க்கை ஒரு திரைப்படம் போலவே தோன்றியது ராஜு கைக்குழந்தையாக இருக்கும் போதே அவன் தந்தை இருந்து விட்டார் பிறகு அவன் தாயார்தான் பத்மாவையும் ராஜுவையும் காப்பாற்றி வந்தாள் அதிகமாக சொத்து ஒன்றும் அவர்களுக்கு கிடையாது அதனால் ராஜுவின் தாயார் ரெண்டொரு வீட்டில் வேலை செய்து வந்தாள் அங்கு கிடைக்கும் சம்பளத்தை கொண்டு வந்து அரைப்பட்டினி கால்பட்டினியாக காலத்தை கழித்து கொண்டு வந்தார்கள் ராஜுவின் அப்பா உயிரோடு இருந்த காலத்தில் அவர் கை நிறைய சம்பாதித்தார் சம்பாதித்த பணம் எல்லாவற்றையும் தாராளமாக செலவு செய்தார் அந்த சமயத்தில் வீட்டில் ஒரே குழந்தையான பத்மாவுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார் பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை கூட அவ்வளவு செல்வாக்காக வாழ்ந்திருக்க முடியாது இப்படியெல்லாம் தான் சுகமாக வாழ்ந்திருக்க தன் தம்பி ராஜு பிறந்தது முதலே கஷ்ட நிஷ்டூரத்தில் அவதிப்பட்டு வருகிறானே என்று பத்மாவுக்கு அவன் மேல அளவு கடந்த பரிதாபம் வீட்டில் வறுமை ஏற்பட்ட பிறகும் பத்மா அவனுக்காக தனது சுகங்கள் என்னென்ன வெற்றி தியாகம் செய்ய முடியோ அவ்வளையும் செய்து வந்தாள் ராஜுவை எப்படியாவது படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடணும் என்று தாய் மகளும் முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் முடிவுப்படி எதுவும் நடக்கவில்லை ராஜு ஆறு வயது குழந்தையாக இருந்தபோது அவன் தாயார் விஷஜுரம் கண்டு திடீரென இருந்து விட்டாள் அப்பொழுது பத்மாவுக்கு வயது பதிமூன்று துக்கம் விசாரிக்க வந்த பத்மாவின் மாமா அதாவது தாயாரின் சகோதரர் குழந்தைகள் இருவரையும் தன் வீட்டுக்கு அழைத்து போவதாக ஊராரிடம் சொல்லிக்கொண்டார் மாமாவின் தாராள புத்தியை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் மாமாவின் நோக்கம் வேறாக இருந்தது அவர் மனைவி ஒரு நோயாளி வீட்டு வேலைகளை செய்ய வேலைக்காரர்களைத்தான் வைக்க வேண்டியிருந்தது வேலைக்காரர்களை வீட்டோடு வைத்துக் கொள்வதென்றால் இந்த காலத்தில் சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுத்து கை நிறைய சம்பளம் வேறு கொடுக்க வேண்டும் அதோடு எந்த சாமானியும் வெளியில் போட்டு போகவும் அவரால் முடியவில்லை அவ்வளவு தூரம் அவர்களை நம்பவும் முடியவில்லை இந்த நிலைமையில் பத்மாவையும் ராஜுவையும் அழைத்து கொண்டு போனால் செலவுக்கு செலவு மிச்சம் அதோடு ஒரு நல்ல பெயரும் வேறு கிடைக்கும் நிராதரவாக விடப்பட்ட பத்மாவுக்கும் ராஜுவுக்கும் மாமாவின் அழைப்பு ஒரு பெரிய ஆறுதல் தகன கிரியைகள் முடிந்ததும் மாமா ராஜுவையும் பத்மாவையும் தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு புறப்பட்டார் எதிர்பார்த்தது போல மாமா வீடு ஒரு சொர்க்கமல்ல என்று ரெண்டொரு தினங்களிலேயே பத்மா புரிந்து கொண்டாள் மாமாவுக்கு கிட்டு என்ற ஒரு பையனும் ருக்மணி என்ற ஒரு பெண்ணும் இருந்தார்கள் ருக்குவுக்கு பத்மாவின் வயதுதான் இருக்கும் கிட்டு ராஜுவை விட சில மாதங்கள் மூத்தவன் கிட்டவும் ருக்கும் ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் படித்து வந்தார்கள் தினசரி அவர்களுக்கு சாப்பாடு மூட்டை தூக்கி கொண்டு போகும் வேலையும் அவர்கள் ஆடைகளை சலவை செய்யும் வேலையும் பத்மாவையும் ராஜுவையும் சேர்ந்தது இதை தவிர சமையல் அறையிலிருந்து வீட்டிலுள்ள எல்லா விதமான எடுபடி வேலைகளையும் அவர்கள் ரெண்டு பேரும் தான் செய்ய வேண்டியிருந்தது மாமா வீட்டிற்கு போனவுடன் ராஜுவையும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க சொல்லி பத்மா கேட்டுக்கொண்டாள் அதற்கு மாமா சிரித்துவிட்டு அவன் படித்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டர் உத்தியோகமாக பண்ண போறான் போடி பைத்தியம் என்று ஏளனமாக பேசினார் அதற்கு மேலே அவரை வற்புறுத்தி கேட்க அவளுக்கு தைரியம் இல்லை இருந்த ராஜுவின் எதிர்காலம் பாழாக போய்விடுமே என்று அவள் குழந்தை உள்ளம் தவித்தது இதனால் கிட்டவும் ரொக்கவும் பள்ளியிலிருந்து திரும்பி வந்ததும் அவர்களை தாஜா செய்து ராஜுவுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க செய்தாள் மாமி இயற்கையிலேயே ஒரு கொடுமைக்காரி அதுவும் நோயாக படுத்திருப்பதால் அவளுடைய சுபாவம் ரொம்பவும் கெட்டு போயிருந்தது எடுத்ததுக்கெல்லாம் பத்மா மேல் எரிந்து விடுவாள் அவள் செய்யும் சிறு தவறுகளை கூட பிரமாதப்படுத்தி அவள் தலைமயிரைப் பிடித்து இழுத்து அவள் முதுகில் வாங்கு வாங்கு என்று வாங்கி விடுவாள் இதை பற்றி பத்மா அவ்வளவாக கவலைப்படல ராஜுவை மாமி சதா விரோதம் பாராட்டி தண்ட சோத்து கழுத உனக்கு வெள்ள சட்டை கேட்குதோ என்று கன்னத்தில் இடித்து அவனை அகாரணமாக அடிக்கும் பொழுது எரிமலையாக குமுறி உள்ளுக்குள்ளேயே மனம் சாம்பி போவாள் அடிபட்டு கொண்டு வரும் ராஜு பத்மாவிடம் அக்கா மாமி எதுக்காக என்ன அடிச்சா என்று பரிதாபமாக கேட்பான் மாமிக்கே ஏன் அடிச்சோம்னு காரணம் தெரியாது அடிக்கணும்னு போல இருந்ததால் அவனை கூப்பிட்டு அடிச்சாளுங்கிறத தவிர வேற எந்த காரணமும் இருக்காது தம்பி நிரா நிராதரவாக தன் காலை கட்டிக்கொண்டு கொண்டு ஏங்க மாமியை அடிச்சான்னு திரும்ப திரும்ப கண்ணீரும் கம்பளியுமா கேட்கும்போது பத்மா குமுறி கொண்டிருக்கும் தன் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் விம்மி விம்மி அழுவாள் இந்த தொல்லைகள் போதாதென்று சமயத்தில் விளையாடும் போது மாமா பிள்ளைகளுக்கும் ராஜுவுக்கும் ஏதாவது சண்டை வந்துவிடும் உடனே மாமி ராஜுவை கூப்பிட்டு ஒரு விசாரணை இல்லாமல் அடி அடி என்று அடித்து இரவு முழுவதும் சோறு இல்லாமல் பட்டினி போட்டு விடுவாள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் பத்மா என்ன செய்வதென்று புரியாமல் பதறிப்போவாள் அவளிடம் அவள் அப்பாவின் பழைய போட்டோ ஒன்றிருந்தது அதை ஒரு தனி இடத்தில் எடுத்து வைத்துக்கொண்டு அதன் முன்னால் கண்ணீரும் கம்பளியுமாக உட்கார்ந்து ஏப்பா எங்களை பெற்றுட்டு இப்படி சீரடிய வைக்கிறீங்க என்று கதறுவாள் சில சமயங்களில் அக்கால் படும் இந்த வேதனையை பார்த்துவிட்டு ராஜு தன் கஷ்டங்களை மறைத்து கொண்டு சந்தோஷமாக இருப்பவனைப் போல் பாவனை செய்வான் எப்படியோ மூணு வருஷ காலத்தை இப்படிப்பட்ட ஒரு சித்திரவதைகளுக்கிடையே விட்டார்கள் பத்மாவும் மனமாக வேண்டிய பருவத்தை அடைந்துவிட்டாள் ஒன்பது வயதுக்கு நிறைந்த ராஜு கிட்டவும் ருக்குவும் சொல்லிக் கொடுத்த தப்பு டியூஷனிலேயே ஓரளவு எழுத படிக்கவும் கற்றுக்கொண்டான் அதோடு மாமாவுக்கு தெரியாமல் அவர் படிப்பதற்காக வாசக சாலையில் வாங்கி வந்து வைத்திருக்கும் நாவல்களைப் படித்து தன் எழுத்தறிவை விருத்தி செய்து கொண்டும் வந்தான் மாமா படிப்பதற்காக வாங்கி வைத்திருந்த நாவல்கள் எல்லாம் துப்பறியும் நாவல்கள் அவைகளை படிக்கும்போது ராஜுவுக்கு தன்னை அறியாமல் ஒரு ஜோறு பிறக்கும் தானும் ஒரு துப்பறிவாளனாக வேண்டும் என்று கூட அவன் ஆசைப்பட்டான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற்றது ருக்குவும் மனமாக வேண்டிய பருவத்தில் இருந்தபடியால் அவளுக்கு வரன் தேடும் வேலையில் மாமா முனைந்திருந்தார் ஒரு நாள் ஒரு கல்யாண தரகன் அந்த வீட்டிற்கு வந்தான் அவன் பெரிய கேப்மாரி ஆசாமி என்று பெயர் பெற்றவன் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது என்று சொல்வார்களே அந்த கலையில் அவனை விட்டால் யாரும் இல்லை அந்த தரகன் ருக்மணிக்கு ஒரு மாப்பிள்ளை தேடிக் கொண்டு வந்திருந்தான் அவனிடம் மாமா அதிக நம்பிக்கை வைக்கவில்லை என்றாலும் ஊரை சுற்றி நாட்டை சுற்றி அலைந்து மாப்பிள்ளைகள் தேடுவதற்கு பதிலாக அந்த தரகனிடம் விலாசங்களையாவது தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் அவர் நினைத்தார் ஆகவே தரகன் வந்ததும் அவனை உபசாரமாக கூப்பிட்டு வீட்டுக்குள் உட்கார வைத்து பத்மா காஃபி கொண்டு வா என்று உத்தரவிட்டார் பத்மா கொண்டு வந்த காஃபியை கையில் வாங்கி கொண்டே இது நம் குழந்தையா என்று மரியாதையாக கேட்டான் தரகன் இல்லை இல்லை இது என்னுடைய அக்கா பெண் என்றார் மாமா உடனே தரகன் தான் வந்திருந்த வேலையை சொன்னான் கோபு என்ற ஒரு லட்சாதிபதி இருக்கிறார் என்றும் அவனுக்கு வயது முப்பத்தி தான் ஆகிறது என்றும் இரண்டு கல்யாணங்கள் அவனுக்கு ஏற்கனவே நடந்து அந்த பெண்கள் இறந்துவிட்டதாகவும் அவர்களுக்கு குழந்தைகள் ஒன்றும் இல்லை என்றும் மூன்றாவது தரமாக மாமா தன் பெண் ருக்மணியை கொடுப்பாரா என்று கேட்கவே வந்திருப்பதாகவும் கூறினார் இவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துடி ருக்மணி தனக்கு தைரியம் இல்லாமல் பத்மாவை கதவோரமாக நின்று ஒட்டு கேட்கும்படி சொல்லியிருந்தாள் இந்த விவரங்களை எல்லாம் பத்மா ஒட்டு கொண்டு போய் ருக்குவிடம் கூறினாள் ருக்குவின் முகம் குபீர் என சிவந்தது ஆத்திரத்தால் அவள் முகம் சிவந்ததா வெட்கத்தால் சிவந்ததா என்று பத்மாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை விர் என்று ருக்கு தன் தாயார் இருந்த இருந்திடத்திற்கு போனாள் தரகனிடம் விஷயங்களை விசாரித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாமாவுக்கு மாப்பிள்ளை ஒரு லட்சாதிபதி என்று கேள்விப்பட்டதும் ஒரு பக்கம் ஆசை அடித்துக் கொண்டது மூன்றாந்தாரமாக இருந்தால் என்ன பையனுக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகிறது என்று நினைத்தார் எதற்கும் மனைவியிடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டு தரகனிடம் பேசலாம் என நினைத்து மனைவி இருந்த அறைக்குள் நுழைந்தார் மாமாவை கண்டதும் அவர் மனைவி ஆத்திரமாக அந்த பாழா போவான் தரகனை உடனே வெளியில வரட்டுங்க என் செல்வத்தை மூணாம் பெண் பேச வந்திருக்கிறானாமே என்று சீறினாள் அறையின் ஒரு மூலை பக்கத்து ஜன்னலோரமாக ருக்கு மாமாவுக்கு முதுகை திருப்பிக்கொண்டு கொண்டு புடவை முந்தானே விரலில் சுற்றியபடியே நின்று கொண்டிருந்தாள் மாமாவுக்கு அதற்கு மேல் பேச தைரியம் கிடையாது நேராக எழுந்து தரகனிடம் வந்தார் இந்த சம்பந்தம் ஒத்து வராது என்று ஒரே வார்த்தையில் கூறினார் தரகன் மெதுவாக சிரித்தான் மாமா அதை கவனிக்காதவர் போல எங்கேயோ பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் ஏன் சார் ஒத்து வராது பின்னன்னையா தரமா படிச்சு பண்ண எந்த மடையன் கொடுப்பான் என்று தனது புத்திசாலித்தனத்தால தானாக மறுத்து விட்டது போல சரடு விட்டார் மாமா ஒப்புக்கொள்றேன் சார் மடையன் கொடுக்க மாட்டா ஆனா புத்திசாலிகள் கொடுத்துடுவாங்க அதற்கு காரணம் இருக்கு என்று வார்த்தையை பாதியில் நிறுத்தினான் தரகன் என்ன என்று ஆச்சரியத்தில் ஆத்திரத்தை குழப்பி கேட்டார் மாமா அதைத்தான் சொல்ல வந்தேன் பெண்ணுக்கு நீங்கள் எந்தவித நகையும் போட வேண்டியதில்லை வரதட்சணை கொடுக்க வேண்டியதில்லை அது மாத்திரமில்லை சார் மாப்பிள்ளை உங்களுக்கு ரொக்கமாக ரெண்டாயிரம் ரூபாய் தருவார் கல்யாண செலவு முழுதும் அவர்தான் மாப்பிள்ளை லட்சாதிபதி சார் லட்சாதிபதி காசை ஓட்டாஞ்சல்லியா மதிப்பவன் என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா என்று தரகன் கம்பீரமாக கூறிவிட்டு மாமாவை பார்த்தான் மாமா அசந்து போய்விட்டார் இந்த விவரங்களை எல்லாம் மனைவிடம் சொன்னால் ஒரு கால் அவள் சம்மதிப்பாளோ என்ற நப்பாசை அவருக்கு இருங்க இதோ வர்றேன் என்று மனைவி இருந்த அறைக்கு எழுந்து போனார் இப்பொழுது பத்மாவும் அங்கே இருந்தாள் மாமா அறைக்குள் நுழைந்ததுமே அவர் எதற்கு வருகிறார் என்று மாமிக்கு தெரிந்தது என்ன எங்க வந்தீங்க என்று சீறி விழுந்தாள் இல்லை மாப்பிள்ளை லட்சாதிபதி பொண்ணுக்கு நகை நட்டு கூட போட வேண்டாங்கிறானா வரதட்சணை வேண்டாங்கிறானா என்று பயத்தோடு மாமா பேச ஆரம்பித்ததும் மாமி சட்டை குறுக்கிட்டு அதுக்காக என்று படபடப்பாக கேட்டாள் என் மகளை மூணாந்தரமா கொடுக்க சொல்றீரோ பெண்ணை பெற்றுடுறதோட மட்டும் தெரியுது அதுக்கு நகை போட்டு வாகு வழியோட கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு உங்கள் கையால் ஆகாத தனத்திற்கு என் பெண்ணை மூணாந்தாரமா கொண்டு போய் தள்ள பார்க்குறீரோ என்று கட்டினாள் இந்த சமயத்தில் பத்மா ஏதோ சொல்ல முயன்றாள் வாய் வரவில்லை லேசாக இருமிக் கொண்டாள் என்னடி என்று பத்மா பக்கம் திரும்பினாள் மாமி இல்ல மாமி மூணாந்தாரமானாலும் வயசு கொஞ்சம் தானே ஆறதா என்று தயங்கி தயங்கி கூறினாள் ருக்மணியும் அவளை சுட்டு எரித்து விடுறதை போல பார்த்தாள் உடனே மாமி இன்னும் மாத்திரமாக இதோ உங்கள் மறுமாள் நீங்கள் உங்க பொண்ணுக்கு தேடி வந்த மாப்பிள்ளையை பற்றி பூரிச்சு போறா அவளுக்கு வேணுமானா அந்த நேர்த்தியான லட்சாதிபதி மாப்பிள்ளையை கட்டி வைங்க என்று கட்டினாள் இந்த சமயத்தில் ஹாலில் உட்கார்ந்திருந்த தரகன் இருமும் சப்தம் கேட்டது மாமா உடனே எழுந்து ஹாலுக்கு வந்தார் தரகன் அவர் காதில் ஏதோ ரகசியமாக கூறினார் மாமா முகத்தில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்தன முன்னை விட தென்பாக தன் மனைவி இருந்த அறைக்குள் நுழைந்தார் அங்கே அந்த பெண்கள் ரெண்டு பேரும் இன்னும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் ரெண்டு பேரையும் வெளியே போகச் சொல்லிவிட்டு மனைவியின் காதில் ஏதோ ரகசியமாக சொல்ல ஆரம்பித்தார் முதலில் கடுவன் பூனை மாதிரி இருந்த மாமியின் முகம் மெதுவாக மலர ஆரம்பித்தது மாமா சொல்லி முடித்ததும் மகிழ்ச்சி பொங்க இவ்வளோ காலம் நாம தண்டச்சோறு கொட்டினதுக்கு இந்த ரெண்டாயிரமாவது நமக்கு மிச்சமாகட்டும் என்று மெதுவாக கூறினாள் அவளை பேசாமல் இருக்கும்படி ஜாடை காட்டிவிட்டு மாமா பத்மா என்று உறக்க கூப்பிட்டார் அடுக்களையிலிருந்து பத்மா வேகமாக வந்தாள் அவளிடம் என்றும் காட்டாத பரிவோடு மாமா ஏமா உனக்கு அந்த மாப்பிள்ளையை கட்டிக்கொள்ள சம்மதமா என்று கேட்டார் பத்மா ஒன்னும் பேசாமல் குனிந்த தாலையுடன் நின்று கொண்டிருந்தாள் மாமி உடனே ரொம்ப வாஞ்சியோடு சொல்லு பத்மா நாங்க தான் இருக்கோம் என்ன வெட்கம் சம்மதம்தான் என்று வாய்க்குள் முனகினாள் பத்மா சரி நீ போய் மற்ற காரியத்தை கவனி என்று அவளை அனுப்பிவிட்டு மாமா குதூகலமாக தரகனிடம் போனார் என்ன சார் என்று ஆவலாக கேட்டான் தரகன் முடிச்சுடலாம் என்று வெற்றி புன்னகையோடு கூறினார் மாமா கோபுவை மூணாந்தாரமாக பத்மா மணந்து கொள்ள ஒப்புக்கொண்டாள் என்பதை அறிந்ததும் ராஜு துடி துடித்து போனான் எதுக்காக அக்கா நீ இப்படி ஒப்புக்கொண்டாய் முடியாதுன்னு இப்போ சொல்லிடு மாமா வீட்டை விட்டு போக சொன்னாலும் அக்கறை இல்லை நான் பிச்சை எடுத்தாவது உனக்கு காப்பாத்துறேன் உனக்காக கொள்ளை அடிச்சாவது பணம் சம்பாதிப்பேன் நீ சுகமாக வாழ்க்கை நடத்த நான் கொலைகாரனா கூட சிறைக்கு போக தயாராக இருக்கேங்க்கா என்னை அக்கா என்று கதறினான் பத்மாவின் கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியது ராஜுவை அருகே அழைத்து அவன் கண்களை முந்தானையால் துடைத்து விட்டபடி நான் ஏன் இதுக்கு ஒப்புக்கொண்டேன்னு உனக்கு தெரியாது ராஜு மாமும் என்னை கட்டாயப்படுத்தலை நானாகவே தான் வலுவில் ஒப்புக்கொண்டேன் இன்னும் சொல்ல போனால் எனக்கு இந்த வரன் கிடைக்க வேண்டும்னு மனசுக்குள்ள பகவானை எண்ணி தவிர்த்த வச்சேன் அதுக்கு காரணம் இருக்குது என்று கூறியபடி தன் கண்களை துடைத்து கொண்டாள் காரணமாக என்ன காரணம் உன்னை படிக்க வைக்கணும் நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும் நீ கலெக்டராக வரணும் அதை காதால கேட்டு பூரிச்சு அந்த பூரிப்பிலேயே நான் சாகணும் என்று பத்மா கூறும்பொழுது மீண்டும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது அக்கா எனக்காக உன் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டாய என்று துடித்தான் பத்மா மிகவும் அமெரிக்கையாக பேசினாள் இல்லை ராஜு நீ சொல்றது தப்பு உனக்காக நான் வாழ்வையெல்லாம் பாழாக்கிக்கல உன்னால தான் நான் உயிரே வாழ்றேன் இல்லாட்டா அம்மா இறந்ததுமே நானும் தற்கொலை இருப்பேன் என்று சொல்லும்போது அவள் குரல் கம்மியது இந்த வஞ்சக உலகத்துல உன்னை தனியா விடுறதுக்கு பயந்தேன் அம்மா இறந்த பிறகு இந்த பத்து வருஷங்களும் உன் நன்மைக்காகவே நான் என் சுகத்தை விட்டு கொடுத்து பாடுபட்டு வந்தேன் எதுக்காக ஊரும் உலகமும் மெச்ச உயிர் வாழ்ந்த நம் அப்பாவின் பெயரை நீ நிலைநிறுத்தணுங்கிற ஒரே லட்சியத்தால் தான் என்று கூறிக்கொண்டு வரும்பொழுதே ராஜு குறிக்கிட்டு இந்த பத்து வருஷ தியாகம் போதாதுன்னு உன் வாழ்நாளையே தாகம் செஞ்சுட்டே அக்கா என்று கதறினான் இல்லைப்பா நீ சொல்கிறது தப்பு என் வாழ்க்கை முழுசும் நான் தியாகம் பண்ணிடல இன்னொரு பத்து வருஷத்தை தான் தியாகம் பண்ணியிருக்கேன் என்று பத்மா சொன்னதும் ராஜு ஒன்றும் புரியாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டு எல்லாரும் எல்லோரும் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த பத்து வருஷம் கழித்து தன்னுடைய குழந்தைக்காக வாழ ஆரம்பிப்பாங்க நானும் பத்து வருஷம் கழிச்சு இப்போ என்னுடைய குழந்தையான உனக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கேன் அவ்வளோதாண்டா வித்தியாசம் என்றைக்குமே நீ என் குழந்தை தாண்டா ராஜு என்றாள் அக்கா அக்கா நீ ஒரு தெய்வம்கா என்றாள் உணர்ச்சி வசப்பட்டு பத்மா பாசத்தோடு அவன் தலையை விட்டாள் ஆமாம் உன் அக்கா ஒரு தெய்வந்தான் நீ ஒரு தெய்வத்துக்கு தம்பிங்கிறத மறக்காத அது மாதிரி அந்த தெய்வத்துக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது ம் செய்ய மாட்டேங்க்கா செய்ய மாட்டேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னி அடிப்பேன் கொலை செய்வேன்னு எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இந்த பாதகங்களையெல்லாம் நீ வந்து செஞ்சிடக்கூடாது ஏன் தெரியுமா ஏன் ஏன்னா நம்ம அப்பா அவ்வளோ நல்லவர் அவ்வளோ உயர்ந்தவர் என்று கூறும்பொழுதே அவள் குரல் தத்தளித்தது இதுதான் நீ எனக்கு செய்யும் கைமாறு ராஜுவால் பேச முடியவில்லை விம்மி விம்மி அழுதபடி அவள் மடியில் முகத்தை வைத்துக்கொண்டு படுத்து கிடந்தான் பத்மாவின் திருமணத்திற்கு பிறகு அவள் எதிர்பார்த்தது போலவே அவள் கணவன் கோபு ராஜுவை நன்றாக படிக்க வைத்து கொண்டு வந்தான் பண செலவை பாராமல் அவனுக்கு வீட்டிலேயே டியூஷனும் வைத்து சொல்லிக் கொடுத்தான் எதிர்காலத்தில் அவன் வாழ்க்கையில் ஸ்திரமாய் வேறுன்ற வேண்டும் என்று அவன் பெயரில் இன்சூரன்ஸ் வேறு கட்டி கொண்டு வந்தான் இவையெல்லாம் அவன் அக்காவால் தான் ராஜுவுக்கு கிடைத்தன இந்த விவரங்கள் எல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் மகன் விச்சுவுக்கு நன்றாக தெரியும் எனவே இன்றைய தினம் ராஜு பத்மாவின் மரணத்திற்கு பழிவாங்க துடி துடிப்பதைக் கண்டு அவனுக்கு ஆச்சரியம் ஏற்படவில்லை இருந்தபோதிலும் அக்கால் புருஷன் கோபுவால் ஏதாவது ஆபத்து ராஜுவுக்கு ஏற்படக்கூடாது என்று ரொம்பவும் பயந்தான் எனவேதான் அவன் மனதை மெதுவாக மாற்ற முடியுமா என்று முயன்று பார்த்தான் முடியவில்லை எதிரே தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு தேம்பி தேம்பி கதரும் ராஜுவை பார்த்து விச்சுவின் கண்கள் கலங்கியது ராஜு எதுக்கும் நீ என் அப்பாவி நேரில் வந்து பாரேன் என்று கெஞ்சாத குறையாக கூறினான் ராஜு மேதுவாக தலை நிமிர்ந்தான் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல நீ சொல்றது சரிதான் விச்சு நான் அவசியம் அவரை வந்து பார்க்கறேன் என்றார் இந்த சமயத்தில் கோபு அந்த பக்கம் வந்தான் அவனை கண்டதும் விச்சு நான் போயிட்டு வரேன்னு புறப்பட்டு போயிட்டான் அவன் வெளிவாசல் போகும் வரை அவனையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான் கோபு ராஜு இதற்குள் எழுந்து உள்ளே போய்விட்டான் அத்தியாயம் நான்கு பத்மா இறந்து ஒரு வாரமானது விச்சுவின் யோசனைப்படி அவன் தந்தையை அதாவது சப் சப்இன்ஸ்பெக்டரை அவன் வீட்டில் போய் சந்திக்க தீர்மானித்தான் ராஜு அப்போது அவனுடைய போக்கை அத்தான் கவனித்து விட கூடாது என்று பயந்து கொண்டே வீட்டை விட்டு அத்தான் எங்கோ புறப்பட்டு போனதும் தெருவை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் நீ ரொம்ப சின்னவன் ராஜு உன் அக்கால் புருஷன் மகா கிராதகன் படித்து புத்தியுள்ள சூழ்ச்சிக்காரன் அதனால எதுக்கும் துடிஞ்சவனா தெரியுது நீ அங்கே தங்கி இருக்கிறது எனக்கு உசிதமாக படலை என்று கவலையோடு சப் இன்ஸ்பெக்டர் சொல்லி கொண்டு வரும்பொழுது ராஜ குறுக்கிட்டு அவன் கிராதகன்னா நீங்கள் ஏன் உடனே அவன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கேட்டான் நடவடிக்கை எடுக்கிறதுனா தகுந்த ஆதாரம் வேணும் பத்மா மரணம் அடைஞ்சதுக்கு காரணம் நீரில் மூழ்கியது தான்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க அவளா தவறி விழுந்து நீரில் மூழ்கினாலா அல்லது நீரில் அழுத்தி கொல்லப்பட்டாலான்னு எந்தவித சாட்சியமும் அதுக்கு கிடையாது நிச்சயமா அவள் கொலை செய்யப்பட்டாங்கிறதுக்கு நேராக பார்த்த சாட்சிகளோ சந்தர்ப்ப சாட்சிகளோ இருந்தால்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லாட்டா தற்கொலைன்னு தான் ஒப்புக்கொள்ளணும் நாமா கற்பனை செஞ்ச ஒருத்தனை குற்றவாளின்லாம் சுட்டி காட்டிட முடியாதுப்பா என்றார் சப் இன்ஸ்பெக்டர் சந்தர்ப்ப சாட்சிகள் என்கிறீங்க அக்கால் பேரில் ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தை பெறுறதுக்கு அவர் இப்படி சேர்ந்த சாத்தியம்தானே என்று ராஜு சந்தேகமாக கேட்டான் சாத்தியம்னு சொல்ல முடியாது ஏனென்றால் மனைவியை கொலை செஞ்சுட்டு இப்படி பணம் அபகரிக்க எந்த கணவன் துணிவான் இது எப்படி சாத்தியமாகும் இது அசாத்தியம் வேண்டுமானால் உன் அத்தான் கோபு இதை செஞ்சிருக்கலாம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது கணவன்மார்கள் இப்படி செய்ய துணிய மாட்டாங்க ஆகவே இதை எப்படி சாத்தியம்னு சொல்ல முடியும் என்று நிறுத்தினார் சப் இன்ஸ்பெக்டர் ராஜுவுக்கு அவர் சொல்கிறதும் சரியினே பட்டது ஆனா ஆனால் என்ன சார் பத்மாவுக்கும் கோபுவுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும் என்றோ அல்லது பத்மாவை கோபு கொடுமையாக நடத்திட்டு வந்தான் என்றோ சாட்சியம் இருந்தால் என்னால் கூட அப்படி சாட்சி சொல்ல முடியாதே சார் அவ்வளோ ஒற்றுமையாகல்ல இருந்தாங்க என்று கவலையோடு கூறினான் ராஜு சப் இன்ஸ்பெக்டர் ஏதோ யோசனையாக உட்கார்ந்துருந்தார் பிறகு மெதுவா எனக்கு கோபுவோட முதல் மனைவி இறந்ததில் கூட இப்போ பலத்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதுவும் நேற்று தான் அதில் சந்தேகம் தோணியது என்றார் ஏன் சார் நேற்று மறுபடியும் பழைய ரெக்கார்டுகளை தேடி எடுத்து பார்த்தனா அதுல இறந்து போனவளுக்கு தலையில பலத்த அடிபட்டு மண்டை ஓடு பிளந்திருந்ததா எழுதியிருக்கு என்று அவர் முடிப்பதற்குள் ராஜு ஏன் அப்போவே நடவடிக்கை எடுக்கல நிச்சயம் அடிச்சுதான் போல இருக்கே என்று வியப்போடும் பயங்கர அருவறுப்போடும் கேட்டார் அப்படி சொல்லிடவும் முடியாது கிணத்துல வழுக்கி விழுந்த சமயத்துல அவள் தலை கிணற்று சுவர்ல உள்ள நீட்டி கொண்டிருக்கும் கற்கள்ல மோதி இருந்தா மண்டை பிளந்திருக்கும் இல்லையா என்று சந்தேகத்தை கிளப்பினார் சப் இன்ஸ்பெக்டர் ஏன் சார் அவளை அடிச்சு கிணத்துல தள்ளியிருந்தா அந்த இடத்துல நிறைய சகதியா இருந்ததற்கு காலடி சோடு தெரிஞ்சிருக்குமே என்று கேட்டான் ராஜு உம் காலடி சோடுகள் ஏராளமா இருந்துச்சு அவையெல்லாம் கிணற்றில் விழுந்தவளை தூக்கி கரையில போடுறதுக்கு பலர் முயற்சி செஞ்சப்போ ஏற்பட்டவை என்றார் என்ன சார் ஒரு பயங்கரமான குற்றவாளியை இப்படி வெளியில விட்டு வச்சிருக்கீங்களே என்று பதறினான் ராஜு சப் இன்ஸ்பெக்டர் லேசாக சிரித்தார் குற்றவாளிகள் சிறிது காலம்தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்க தெரிய முடியும் முடிவில் அகப்பட்டே தீர்வார்கள் இதுதான் இயற்கை என்று நம்பிக்கையோடு கூறினார் ராஜுவின் மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்தது அப்படின்னா இந்த கொலை வழக்கை கண்டுபிடிக்கவே முடியாதா சார் என்று நிராசையாக கேட்டான் நான் அப்படி சொல்லலையேப்பா கோபு மீது சர்வ ஜாக்கிரதையா நான் கண் வச்சிருக்கேன் கொஞ்சம் பிடி கிடைச்சா கூட எனக்கு போதும் அந்த பிடியை நானே உங்களுக்கு தேடி தர்றதா இருந்தால் என்று இடைமறித்தான் ராஜு உன்னால் எப்படி முடியும் என்று ஆச்சரியமாக கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர் நான் அந்த வீட்டிலேயே இருக்கிறதால ஒவ்வொரு வினாடியும் என் அத்தைம்பேர் பேர் கோபுவின் நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படியும் என் அக்காவுக்கு செஞ்ச துரோகத்திற்கு அவன் கட்டாயம் ஆகப்பட்டுக்குவான் என் அக்கா ரொம்ப நல்லவ அவள் தெய்வம் சார் என்று கூறும்பொழுதே அவன் கண்ணிலிருந்து பலபலவென கண்ணீர் வடைந்தது ராஜு உன் அத்தான் இந்த கொலையை செய்யும்போது இன்னொரு பெண்ணும் சம்மந்தப்பட்டிருப்பாளோன்னு நினைக்கிறேன் கொலைக்கு உடந்தையா உன் அத்தானுக்கும் கையாட்களும் இருக்கலாம் அவங்க யாருங்கிறத கவனிக்க முடியும்னா உடந்தையா வேறு பெண்ணோ ஆட்களோ இருந்தா உன் அத்தானை சந்திக்க ரகசியமாக முயலக்கூடும் அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் சார் சப் இன்ஸ்பெக்டருக்கு அவனை பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருந்தது அதே சமயத்தில் அவன் மேற்கொள்ள துணிந்த வேலையின் பயங்கரத்தை நினைத்தும் அவருக்கே அவநம்பிக்கையும் ஏற்பட்டது இப்பொழுது கோபு உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறான் என்று கேட்டார் முன்பு போலே வாஞ்சையாக தான் நடந்துக்கிறாரு என்றான் ராஜு சப் இன்ஸ்பெக்டர் மனதில் என்னென்னவோ எண்ணங்கள் தோன்றி மறைந்தன இந்த சிறுவனால இந்த வழக்குல துப்பு துலக்க முடியுமா என்று கொஞ்ச நேரம் வியந்தார் இருந்தபோதிலும் அவன் கோபுவின் வீட்டிலேயே அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக இருப்பதால் ஓரளவு சாத்தியமும் இருக்கிறது என்று அவர் மனம் கூறியது இருந்தாலும் கொலைகாரனான கோபு பெரிய கிராதகன் ராஜு துப்பறிந்து தன்னை சிக்க வைக்க முயலுகிறான் என்று கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும் அவனை ஒழுத்து கட்ட தயங்க மாட்டான் என்று சப் இன்ஸ்பெக்டர் நினைத்தார் இன்சூரன்ஸ் பணத்திற்காக சொந்த மனைவிகளையே கொள்பவன் தனக்கு ஆபத்து என்றால் இந்த புத்திசாலி சிறுவனை சும்மா விடுவானா பார்ப்பானா ஆனால் உடனடியாக இன்னொரு கொலை செய்யும் தைரியம் கோபுவுக்கு வர முடியாது அதோடு ராஜு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் ஆபத்தை தவிர்க்கலாம் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவர் போல இன்ஸ்பெக்டர் சரி ராஜு உன் இஷ்டம் போலவே நீ கோபுவை கண்காணிச்சு ஏதாவது துப்பு துளக்க முடியுமான்னு பாரு கொஞ்சம் ஆபத்தான நிலைமையாக இருந்தாலும் எனக்கு உடனுக்குடன் தெரிவிச்சிட்டு வா நான் உன் உயிருக்கு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறேன் ஆனா ஜாக்கிரதை நீ பழகுறது உன் அத்திம்பேரோடல்ல ஒரு கொலைகாரனோடு இதை எப்பவும் மறக்காமல் இரு என்று எச்சரித்தார் நான் சர்வ ஜாக்கிரதையா இருப்பேன் சார் என்று கூறிவிட்டு ராஜு சப் இன்ஸ்பெக்டரிடம் பெற்று கொண்டு கிளம்பினார் அவர் வீட்டை விட்டு தெருவில் இறங்கியதும் அத்தானின் உளவாளிகள் யாராவது ஒளிந்து நின்று தன் போக்கை கவனிப்பார்களோ என்று பயம் ஏற்பட்டது ஒரே ஓட்டமாக தன் வீட்டிற்கு வந்து விட்டான் அத்தியாயம் ஐந்து பதினஞ்சு நாட்கள் எந்தவித விசேஷமும் இல்லாம கழிந்துச்சு மனைவியை கொன்ற கோபுவனுடைய நடையுடை பாவனைகளில் எந்தவித சந்தேகத்தையும் ராஜுவால காண முடியல பத்மாவின் மரணத்தை ஒட்டி நடக்க வேண்டிய கிரியைகள் எல்லாம் அந்தந்த நாட்கள்ல நடைபெற்றுச்சு கோபுவும் வழக்கம் போல தன்னுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஆஃபீஸிற்கு போயிட்டு இருந்தான் வீட்டில் சமையலுக்கு ஒரு சமையல்காரன் நியமி நியமிக்கப்பட்டான் காலையில் பத்து மணிக்குள்ளே சமையலை முடிச்சுட்டு கோபு ஆஃபீஸ்க்கு போனதும் சமையல்காரனும் போயிடுவான் அப்புறம் மாலை மூணு மணிக்கு திரும்பி வந்து காஃபி பலகாரம் முதலியன செஞ்சு கொடுத்து ராத்திரி சாப்பாட்டையும் தயார் செஞ்சுட்டு ஏழு மணிக்கெல்லாம் போயிடுவான் கோபுவும் ராஜுவும் தாங்களாகவே பரிமாறிக்கிட்டு சாப்பிடுவாங்க இருட்டின பிறகுதான் அந்த வீடு கொலைகாரன் வீடு போல பயங்கர உணர்ச்சிகளை அளிக்கும் மனைவியை படுகொலை செஞ்சு அதே வீட்டில் தன் எதிரில் கொலையாளி நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிட்றானேன்னு நினைக்கும்போது ராஜுவின் நெஞ்சு குறுத்தெல்லாம் நடுநடுங்கும் ஆனால் அதை அத்தான் சந்தேகிக்காதபடி உடனே உணர்ச்சிகளை மறைச்சிக்குவான் அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு இருக்கும்போது கோபு மெதுவாக பாவம் சீதா அவளுக்கு ரொம்ப சோதனை காலம் என்றான் உடனே ராஜு எந்த சீதா அத்திம்பேரே என்று கேட்டான் நம்ம ஆஃபீஸில் டைபிஸ்டாக வேலை பார்க்குறாளே சீதா அவளை தான் சொல்கிறேன் என்றான் கோபு ஏன் அவளுக்கு என்ன என்று கேட்டான் ராஜு அவள் சென்னையில் தனியாக தான் இருக்கிறாள் அவள் குடியிருந்த வீட்டுக்காரன் நேற்று ராத்திரி அவள் அறைக்குள்ளே திருட்டுத்தனமாக நுழைஞ்சு அவள் கிட்ட தப்பாக நடக்க முயற்சித்தானா சீதா விழுத்துக்கிட்டு சத்தம் போடட்டுமா மரியாதை போயிடுறையான மிரட்டியதும் அவன் பயந்துக்கிட்டு போயிட்டானா இருந்தாலும் சீதாவுக்கு அங்கே இனிமேல் தங்கி இருக்க தைரியம் இல்லை வேற வீடு பாக்குறதுனா இந்த சென்னையில உடனே கிடைக்குதா பாவம் ரொம்ப அவசப்படுறா என்று பரிதாபமாக கூறினான் கோபு ராஜுவுக்கு கோபு ஏதோ காரணமா தான் இப்படி பேசுகிறான்னு புரிஞ்சிடுச்சு இதுக்காக இதை கூறினான்னு புரிஞ்சு கொள்வதற்காக ஒன்னும் தெரியாத அப்பாவி போல ஐயோ பாவம்னு தானும் அனுதாபம் காட்டினான் கோபு கடைக்கனால் ராஜுவை ராஜுவ கவனிச்சா ராஜுவின் முகத்துல எந்த வித உணர்ச்சியும் இல்லை தலை குனிந்தபடி சாப்பிட்டுட்டு இருந்தான் கோபு கொஞ்சம் தைரியமா ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து தங்கி இருக்கிறேன்னு கேட்டா ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண் டைப்பிஸ்டை வீட்டில் கொண்டு வச்சுட்டானேன்னு உலகம் அநியாயமாக பழி சொமத்துமே நினச்சி நான் முதல்ல முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் கெஞ்சினா போகிறா பாவம்னு ரெண்டு நாள் தங்கி இருக்க அனுமதி கொடுத்தேன் இன்னைக்கு ராத்திரி எல்லாம் கட்டி வச்சு கொண்டு தயாராக இருப்பாள் நான் சாப்பிட்டதும் காரை எடுத்து கொண்டு போய் சீதாவை கூட்டிகிட்டு வரணும் என்று கூறிவிட்டு ராஜுவின் பதிலை எதிர்பார்த்தா ராஜு மௌனமாக சாப்பிட்டு கொண்டிருந்தானே தவிர ஒண்ணுமே பேசல கோபுவுக்கு இது சங்கடமாகவே இருந்தது எனவே மெதுவா உன் அக்கா காலமான பிறகு இந்த வீடே வெறிச்சுருக்கு சீதா வந்தா உனக்கும் பேச்சு துணையாக இருக்கும்ல பாடங்கள் எதுவும் தெரியாவிட்டால் கேட்டா என்ன சொல்லி தருவா என்று கூறினான் ஆமா வீடும் வெறிச்சின்னு தான் கிடக்கு என்று ஆத்திரத்தை அடக்கி கொண்டு ராஜு வஞ்சகமாக பேசினான் உடனே கோபு கொஞ்சம் தைரியமா நானும் அதைத்தான் நினைச்சேன் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும் என்று கூறிக்கொண்டே சாப்பாட்டு இலையை இலையை எடுத்து கை கழுவதற்காக எழுந்து முற்றத்து பக்கம் போனான் ராஜுவுக்கு இப்போது எல்லாம் புரிஞ்சிடுச்சு சீதாவை தவறான நோக்கத்தோடு தான் வீட்டிற்கு அழைச்சு வருகிறான் கோபுன்னு புரிஞ்சுக்கிட்டா அதோடு அவள் குடியிருக்கும் வீட்டுக்காரனை பற்றி சொன்னதெல்லாம் அபாண்டமாகத்தான் இருக்கும்னு ராஜு முடிவு செய்து கொண்டான் அக்காவின் கொலைக்கு இப்போ வரப்போகும் லேடி டைபிஸ்ட் சீதாவும் உடந்தையா இருந்திருப்பாளோ அடுத்தபடியா தன்னை கொல்லத்தான் கூடி திட்டம் போட போறாங்களோ என்றெல்லாம் நினைச்சான் ஆனா தான் கோபு சரியா மாட்டிக்கொள்ள போறான்னு அவன் மனதிற்குள் ஏதோ ஒன்று கூறியது எனவே சீதாவை அவன் அழைத்து வருவதை பற்றி தனக்கு மகிழ்ச்சிதான் என்று காட்டிக்கொள்ளவே ராஜு விரும்பினான் அன்னைக்கு ராத்திரி கோபு சீதாவை அழைச்சிட்டு வந்துட்டான் அவளுக்கு தனி அறை ஒன்று கொடுத்தான் சீதா புன்சிரிப்போடு ஏதோ வீட்டுக்கு உரிமை உள்ளவள் போல நடந்து கொள்வதை ராஜு கூர்ந்து கவனிச்சான் அவனுடைய அக்காவின் முகத்தை போல சாந்தமும் பயந்த சுபாவமும் சீதாவின் முகத்தில் தட்டுப்படாவிட்டாலும் சீதா அழகானவளாவே இருந்தாள் அவளை ஜாக்கிரதையாக தாழ் போட்டு கொண்டு படுக்கும்படி கூறிவிட்டு கோபு தன் அறையில் போய் படுத்துக்கொண்டான் ராஜுவோ தன் அறைக்கு போய் தனியா படுத்துக்கொண்டு இரவெல்லாம் கண் விழிச்சுக்கிட்டு இருந்தான் எந்த நிமிஷம் இவங்கள் ரெண்டு பேரும் கூடி என்ன பயங்கரம் திட்டம் போடுவாங்களோன்னு நடுங்கினான் ஆனா அன்னைக்கு இரவு ஒண்ணுமே நடக்கல மறுநாள் காலையில் எழுந்ததும் சீதா தன் காலை கடன்களை எல்லாம் முடிச்சுக்கிட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு கோபுவோடு சேர்ந்தே அவன் கார்ல ஏற்றுமதி இறக்குமதி ஆஃபிஸிற்கு புறப்பட்டு போனான் இந்த விவரங்களை எல்லாம் ராஜு அன்னிய தினமே சப் சப்இன்ஸ்பெக்ட ரகசியமா போய் சொன்னிட்டான் இதை கேட்டு சப் இன்ஸ்பெக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ராஜு தான் நமது திட்டம் பளிக்கும் தானாகவே உன் அத்தான் கோபு தன் கஷ்ட காலத்தை வருந்தி அழைச்சிக்கிட்டு இருக்கான் நீ ஜாக்கிரதையா உன் அத்தானையும் சீதாவையும் கண்காணிச்சிட்டு வா ஆனா எச்சரிக்கையாகவே இருந்தார் ராஜுவும் சரின்னுட்டு புறப்பட்டான் அன்னைக்கு ராத்திரி மணி பன்னெண்டு இருக்கும் எங்கோ ஆந்தையின் ஒரு அலறல் கேட்டுச்சு ராஜு தனது அறையில தூக்கம் பிடிக்காம இருளோடு இருளா படுத்திருந்தான் எங்கேயோ யாரோ மெதுவா சிரிக்கும் சத்தம் கேட்டுச்சு உற்று கவனிச்சான் சத்தம் சீதாவின் அறையிலிருந்து வர்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் நடுநிசையில என்ன சிரிப்பு மேதுவா படுக்கையை விட்டு எழுந்து பூனை போல அடிமேல் அடி வச்சு அத்தான் கோபுவின் அரை பக்கம் போய் ஜன்னல் எடுக்க வழியா கவனிச்சா கோபுவின் படுக்கை காலியா கிடந்தது அரை கதவும் திறந்தே கிடந்தது கோபுதான் சீதாவோட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறான்னு முடிவுக்கு வந்த ராஜு மேதுவா சீதாவின் அரை பக்கம் போனா கதவு சாத்தப்பட்டிருந்தது உள்ளே விளக்கு எரியல ஒரே இருட்டு ஆனால் மெதுவா பேச்சு குரல் கேட்டது ஆனால் தெளிவா ராஜுவுக்கு கேட்கல என்ன பேசுகிறாங்கன்னு நல்லா கவனிக்கணும்னு ராஜு கதவின் துவாரத்தில் தன் காதுகளை வச்சு தலையை சாச்சு கேட்டான் பயத்தால் அவன் கால்கள் நடுங்கியபடியால் நிற்க முடியாமல் தள்ளாடிச்சு கீழே விழுந்து விடாமல் தன் உடல் பழுவை கதவில் சாய்த்து சமாளிக்க ராஜு முயலும் பொழுது அவன் பழுவில் கதவு திடீரென திறந்து கொள்ளவே ராஜு தடாலென அறைக்குள்ள போய் விழுந்தான் கதவு தாளிடப்படாமல் சாத்தப்பட்டிருந்திருக்குது அறைக்குளர்ந்த கோபுவும் சீதாவும் திடுக்கிட்டு எழுந்தாங்க சீதா கிரீச்சின்னு அலறினா கோபுவும் பயத்தால வடவடன்னு நடுங்கி கொண்டே மின்சார விளக்க போட்டான் மெல்லிய ஊதா வெளிச்சத்துல பூனை போல் பதுங்கினவாறு ராஜு கலவரத்தோட விழுந்து கிடக்கிறத கண்டதும் கோபுவினுடைய பயம் மாறி ஆத்திரம் கிளம்பியது கோபுவின் கண்களில் கோபாக்னி வீசியது வேகமாக ராஜுவிடம் வந்து அவன் தலைமயிரை பிடிச்சி தூக்கி நிறுத்தினான் அவன் கண்ணங்களில் பலார் பலார்னு பேய் அறையறதை போல நாலஞ்சு அறைகள் விட்டான் ராஸ்கல் பிச்சைக்காரனாயி போனா போகிறதுன்னு தர்மத்திற்கு சோறு போட்டால் ஒட்டு கேட்கவா வந்து நான் எவளோடு எப்படி போனால் என்னடா என்று கூறிவிட்டு மறுபடியும் ரெண்டு அறைகள் விட்டான் சீதா பயந்து போய் பேச வாய் வராமல் அலங்கோலமாய் அவிழ்ந்து தொங்கும் கூந்தலையும் முடிந்து கொள்ளாமல் தவித்து கொண்டு நின்றாள் ராஜு விம்மி விம்மி அழுதான் கோபு அவன் தலைமயிரை பிடித்து பரபரவென்று இழுத்துக்கொண்டு பங்களாவுக்கு வெளியே வந்தான் காம்பவுண்டுக்குள்ளேயே காலியாக கிடந்த வேலைக்காரர் விடுதி அவனை இழுத்து கொண்டு போய் அந்த அவுட் ஹவுஸில் தள்ளினான் நாயே இனி நீ இங்கே தான் கிடக்கணும் பங்களாவுக்குள்ளே நுழையக்கூடாது சோறு தண்ணியெல்லாம் உனக்கு இங்கே கொண்டு வந்து தான் போட சொல்ல போகிறேன் இனி பங்களாவுக்குள்ள நுழைஞ்ச அன்னையோட வீட்டை விட்டு துரத்திடுவேன் என்று கத்தி உள்ளே போய் பங்களாவை தாளிட்டு கொண்டு விட்டான் அன்னைக்கு ராத்திரி பூராவும் ராஜு அங்கே அழுதுகிட்டே படுத்திருந்தான் இந்த வீட்ல இருந்து மானம் கெட்டு போய் சாப்பிட்டு உயிர் வாழ்றதை விட எங்கேயாவது ஓடி போலான்னு கூட நினச்சான் இருந்தாலும் தன் அக்காவோட மரணத்திற்காக கோபுவை பழி வாங்க வேணும்னு தான் செய்து கொண்ட சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த இடத்த விட்டு போக கூடாதுன்னு முடிவு செஞ்சுக்கிட்டான் மறுநாள் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட ராஜு இந்த விவரங்கள் எல்லாம் சொன்னதும் இன்ஸ்பெக்டர் நான் நினைச்சது சரிதான்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டார் என்ன சார் என்று ஆவலாக கேட்டான் ராஜு உன்னை நேத்து ராத்திரி வீட்டை விட்டு கோபு ஏன் துரத்தல காரணம் தெரியுமா உனக்குன்னு கேட்டார் ராஜுவுக்கு உண்மையிலேயே தெரியல உன் பேர்ல கட்டி இருக்கும் இன்சூரன்ஸ் பணத்தையும் எப்படியாவது வாங்கிடணும்னு கோபு திட்டமிட்டு இன்னும் கொஞ்ச நாள் உன்னை வச்சிருந்து உன்னையும் ஒழிச்சு கட்டிட்டு அந்த பணத்தை அடையவே அவன் முடிவு கட்டியிருக்கான் இல்லாட்டா நேத்து ராத்திரியே உன்னை வெளியே விரட்டியிருப்பான்னாரு அவர் சொல்றது நியாயமாகவே ராஜுவுக்கு தோனியது காரியம் இப்படி கெட்டுவிட்டதே சார் இனி எப்படி நான் அவர்களை கண்காணிக்க முடியும்னு கவலைப்பட்டான் இன்ஸ்பெக்டர் ஏதோ பலத்த யோசனையில மூழ்கி இருந்ததால அவன் கேள்விக்கு பதில் சொல்லல அவர் சிந்தனையை கலைக்க வேணாம்னு நினைச்சு ராஜு அவர் அறைய விட்டு வெளியே வந்தான் எங்கோ போயிருந்த சப் இன்ஸ்பெக்டர் மகனான விச்சு அப்போதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் ராஜுவ கண்டதும் என்னடா விசேஷம்னு விசாரிச்சான் ராஜு நடந்த விவரம்லாம் சொல்லிட்டு காரியம் கெட்டு போயிட்டுதே இனி என்ன செய்யறதுன்னு கவலைப்பட்டான் விச்சு சில வினாடிகள் ஏதோ யோசிச்சான் சட்டுன்னு அவனுக்கு ஒரு யோசனை கவலைப்படாதரா ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன்னு குதூகலமா சொன்னான் என்னன்னா ஆவலா ராஜு நம்ம ராமு இருக்கான் பாரு என்று உற்சாகமா சொன்னான் விச்சு எந்த ராமு ஏ செக்ஷன்ல இருக்கானே அவனா ஆமா அதே ராமு தான் அவன் அப்பா ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அவர் வீட்ல கம்யூனிகேட்டர்னு ஒன்னு சின்ன ஒலிப்பெட்டி இயந்திரம் இருக்கு அதை கேட்டு வாங்கி வந்து சீதாவோட அறையில வச்சுட்டு அங்கிருந்து கம்பிகள் மூலம் நாம இருக்க இடத்துக்கு அவங்க பேச்சை கேட்கும்படி செய்யலான்னா விச்சு அப்படின்னா பேச்சு ஒளிப்பறிக்கி மூலம் கேட்பது போல் ஒரே சத்தமாக இருக்குமோன்னு சந்தேகப்பட்டான் ராஜு அப்படி இல்லை கிட்டத்தட்ட டெலிஃபோன் மாதிரி தான் அந்த கம்யூனிகேட்டரோட ரிசீவர்ன்ற பாகத்தை சீதாவின் அறையில் வச்சுட்டு அதுலேருந்து நீள கம்பிகளை கொண்டு வந்து நாம் இருக்கும் இடத்துல வச்சுக்கணும் பிறகு அந்த கம்பின் முனையில் ஹெட்ஃபோனை கருவியை மாட்டி அதை நம்ம காதில் வச்சுக்கொண்டா அறையில் பேசுகிறதெல்லாம் நமக்கு ரகசியமாக கேட்கும்னு வச்சு சொன்னதும் இது நல்ல யோசனை தான் ஆனால் ராமு தருவானான்னு சந்தேகப்பட்டான் அந்த கவலையை விடு என்று அலட்சியமா சொன்னா விச்சு அன்னைக்கு பிற்பகல் ஒரு மணிக்கு கம்யூனிகேட்டர் இயந்திரத்தையும் அதற்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் விச்சு கொண்டு வந்தான் பங்களா கதவு பூட்டப்பட்டிருந்ததால் மத்தியானம் ரெண்டு மணிக்கு யாரும் இல்லாத சமயமா பார்த்து ஜன்னல் வழியா உள்ளே ஏறி குதிச்சு சீதாவோட அறையில கம்யூனிகேட்டரை பொருத்தி வச்சு அதை யார் கண்ணிலும் படாமல் இருக்கும்படி மறைவும் ஏற்படுத்தினாங்க அதோடு பொருத்தப்பட்டிருந்த கம்பிகளையும் தோட்டத்து செடி மறைவுகள் வழியா கொண்டு வந்து ஒரு அடர்ந்த புதர் ஒரு ராஜு மறைஞ்சு கேட்பதற்கு ஏற்பாடு செய்துட்டாங்க இயந்திரம் வேலை சோதிச்சுக்கிட்டாங்க ராஜு விச்சுவுக்கு ரொம்பவும் நன்றி செலுத்தினா இரவு எப்போ வரும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா இரவும் வந்தது ராஜுவுக்கு சாப்பாடு அவுட் ஹவுஸ்லயே கொண்டு வந்து பரிமாறப்பட்டது கோபுவும் சீதாவும் சாப்பாடு முடிஞ்சு படுக்க போனாங்கிறத விளக்குகள் அணைவதன் மூலம் ராஜு கண்டு கொண்டு மெதுவாக புதர் மறைவுக்கு போய் ஹெட்ஃபோனை எடுத்து மாட்டிக்கொண்டு கவனித்தான் பயத்தால் தன் தொடைகள் நடுங்கிறதையும் அவன் பொருட்படுத்தல கோபு சீதாவை பேர் சொல்லி கூப்பிடுறது ஹெட்போன்ல தெளிவா கேட்டுச்சு ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பல ரகசியங்களை அரிச்சு கொள்ளலாம்னு நினைச்சான் ஆனா என்ன துரதிருஷ்டம் கோபு சீதாவை தன்னோட அறையில் போய் படுத்துக்கொள்ளும்படியும் அங்கே அவளுக்கு சௌகரியமான படுக்கை வசதிகள் இருப்பதாகவும் இந்த அறையில் நேற்று எலி வந்து தொந்தரவு செஞ்சது போல அங்கே ஏற்படாதுன்னு சொல்லி அவளை கொண்டு அந்த அறையை விட்டு புறப்பட்டுட்டான் அப்புறம் ஒரே நிசப்தம் ராஜுவுக்கு அழுகையும் ஆத்திரமமாக வந்தது அன்றப்பட்ட சிரமம் எல்லாம் வீணாயிட்டதேன்னு கவலை அவனுக்கு வேறு வழி இல்லாமல் பேசாமல் தன்னோட இடத்துல போய் படுத்துக்கிட்டான் மறுநாள் காலையில் ராஜு விட நடந்ததை சொன்னான் விச்சு விழுந்து விழுந்து சிரித்தான் ராஜுவுக்கு அவமானமாக இருந்துச்சு சரி கவலைப்படாத இன்னைக்கு மத்தியானம் இடம் மாற்றி வச்சுடுவோம் அப்படின்னு தைரியம் சொன்னான் பிறகு ஏதோ யோசனையோட நாம் தான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோம்னா எப்படி என்று புரியாமல் கேட்டான் ராஜு இல்லை நீ வீட்டில் தான் சீதாவுக்கு தனி அறை ஒழிச்சு கொடுத்துருக்குறான் கோபு நீ வீட்டுக்குள்ளே இல்லைன்ற நிலை ஏற்பட்ட பிறகு எதற்காக அவளை அங்கேயே இருக்க சொல்ல போகிறான் தன் படுக்கையறையே அவளுக்கும் கொடுத்துருப்பான் இதை நாம் யூகிக்காமல் வச்சுட்டோமே அப்படின்னு சொன்னா விச்சு அன்னைக்கு மத்தியானம் மறுபடியும் பங்களாவுக்குல ஏறி குதிச்சு கோபுவின் படுக்க அறையில் கம்யூனிகேட்டரை பொருத்தி வச்சாங்க இந்த அறையில் நிறைய சாமான்கள் இருந்ததால் அந்த இயந்திரத்தை சுலபமாக மறைக்க முடிஞ்சது அங்கிருந்து கம்மிகளை இழுத்து கொண்டு போய் வேறொரு புதர் மறைவில வச்சுக்கிட்டாங்க இயந்திரத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக சோதனை செஞ்சு பார்த்து திருப்தி அடைஞ்சாங்க இரவு எப்பொழுது வரும் என்று ஆவலாக துடித்து கொண்டிருந்தான் ராஜு அன்று இரவு அவர்கள் பேச்சிலிருந்து கோபுவின் எதிர்கால பயங்கர திட்டம் என்னன்னு ஓரளவு விளங்கும்னு எதிர்பார்த்தான் அதை வைத்துக்கொண்டு வேலை செய்தால் நிச்சயம் தனக்கு எதுவும் துப்பு கிடைக்கக்கூடும் எனவும் நம்பினான் ராஜு அத்தியாயம் ஆறு அன்று இரவு சாப்பாடு முடிந்து கோபு படுக்கைக்கு செல்லும் சமயத்தில் ராஜு மெல்ல கலவரத்துடன் புதர் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டு காதில் ஹெட்ஃபோனை எடுத்து மாட்டிக்கொண்டு கவனித்தான் என்ன சீதா படிச்சுட்டு இருக்கிற என்று கோபு கேட்பது தெளிவாக ராஜுவின் காதில் விழுந்தது சீதா ஒண்ணுமில்ல ஏதோ ஒரு துப்பறியும் நாவல் என்று கூறிவிட்டு ரேடியோவைங்க கேட்கலாம் என்றாள் கோபு ரேடியோவை திருப்பினான் ஆங்கிலேயர் சங்கீதம் ரேடியோவிலிருந்து கிளம்பியது ராஜுவுக்கு மறுபடியும் கவலை ஏன்னா அறையில் அவர்கள் பேச்சு சத்தமும் ரேடியோவின் பாட்டு சத்தமும் கலந்துதான் அவனுக்கு கேட்கும் அப்போ என்ன பேசுறாங்கன்னு தெளிவா புரியாமல் போயிடும் ராஜு நினைச்சது தான் நடந்தது ரேடியோவை திருப்பி அதை பாட விட்டுட்டு கோபுவும் சீதாவும் அதை கவனிக்காம ரொம்ப சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ராஜுவுக்கு அவங்க பேச்சல ஒண்ணு கூட சரியா விழல ராத்திரி பத்தரை மணிக்கு ரேடியோ தானாகவே நின்னுது அந்த சமயத்தில் கோபு சொல்லிய வார்த்தைகள் மட்டும் ராஜுவின் காதில் ஸ்பஷ்டமாக விழுந்தது அந்த மூர்த்தி பையல் எங்கிட்ட ரொம்ப வாளாட்றான் சதா என்னை வந்து மிரட்டி பணம் பறிச்சு கொண்டே போகிறான் என்றான் கோபு நம்ம மூர்த்தியா ஏன் என்று கேட்டால் சீதா கலவரத்துடன் அவன் ஒரு கருப்பு ஃபோர்டு கார் வச்சிருக்கானே அது சேட்டிட கடன் வாங்கி வாங்கினது சேட்டு பணத்துக்கு மிரட்டான்னு கோபு முடிப்பதற்குள் சீதா இடமறிச்சு ஒரு சினிமா படம் தயாரித்து முடிச்சுட்டால் அவர் பாடம் நிம்மதியாகிடும் என்றாள் படமாவது அவன் எடுக்கிறதாவது வேண்டுமானால் அவன் கொண்டு வந்த பாம்புகள் தான் படம் எடுக்கும் ம் அது கூட எடுக்காது என்று கிண்டலாக கூறினான் கோபு பாம்புகளா என்று ஆச்சரியமாக கேட்டால் சீதா ஆமாம் உனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது அந்த பயலை தீத்து கட்டினால்தான் எனக்கு நிம்மதி சேட்டுக்கு கொடுக்க ரெண்டாயிரம் ரூபாய் வேணுமா இல்லாட்டா என்ன போலீஸார்ட்ட மாட்டி விடுறதா மரட்டான் நன்றி கேட்ட பெயல் என் பணம் எவ்வளவு சாப்பிட்டு தெரியுமா என்று ஆத்திரமாக கூறினான் கோபு ஏன் இவ்வளோ ஆத்திரப்படுறீங்க என்று கேட்டால் சீதா என் விஷயங்கள் சில அவனுக்கு தெரியும் இருக்கட்டுமே தெரிந்தால் என்ன அந்த நாயை ஒரு வினாடியில் தீர்த்து கட்ட என்னால முடியும் இருக்கட்டும் இருக்கட்டும் என்று குமுறிக்கொண்டே கொண்டே கோபு படுக்கையில் போய் படுத்து விட்டான் அதற்கு மேல் அந்த அறையிலிருந்து எந்த சம்பாஷனையும் ராஜுவுக்கு கேட்கவில்லை சிறிது நேரத்தில் கோபு விடும் சத்தம் கேட்டது ராஜு தன் அறைக்கு எழுந்து சென்றான் மறுநாள் இன்ஸ்பெக்டரை ராஜு சந்தித்து கருப்பு ஃபோர்டு காரையும் அதன் முதலாளி மூர்த்தியையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினார் கண்டுபிடித்த பிறகு அந்த மூர்த்தி என்ற ஆசாமியின் நடவடிக்கைகளை கவனித்தால் ஏதாவது துப்பு கிடைக்கும் என்று ராஜு நம்பினார் இதை சப் இன்ஸ்பெக்டரும் ஒப்புக்கொண்டார் உடனே கார் பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டரை பார்க்க ஆபீஸிற்கு புறப்பட்டு செல்வதாகவும் அதன் பிறகு போலீசாரை அனுப்பி மூர்த்தியின் இருப்பிடத்தை தெரிந்து வர சொல்வதாகவும் கூறினார் அன்றைய தினம் இரவும் அவர்கள் சம்பாஷணை கவனிக்கும்படி கூறினார் ராஜுவும் சரி என்று புறப்பட்டார் அன்று இரவு ராஜுவுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமான தகவல்கள் கிடைத்தன கோபுவும் சீதாவும் மனம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள் என்று ராஜு புரிந்து கொண்டார் உடனடியாக செய்து கொண்டால் ஊரார் ரொம்ப சந்தேகப்படுவார்கள் என்றுதான் திருமண தேதியை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்றும் தெரிந்து கொண்டார் இந்த சம்பாஷணிகளுக்கிடையில் சீதா கூறிய சில வார்த்தைகள் ராஜுவுக்கு விஷயங்களை இன்னும் தெளிவுபடுத்தின சீதா சொன்னால் நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் ஒரு காலம் இன்சூரன்ஸ் செய்து கொள்ள மாட்டேன் என்று கலகல வென்று சிரித்தாள் சி பைத்தியம் இனிமேல் எனக்கு எதற்கு பணம் இருக்கிற சொத்தை வைத்துக்கொண்டு நிம்மதியா காலந்தள்ளத்தான் தீர்மானிச்சிருக்கேன் நீ பயப்படாதே என்று கூறினான் இதற்கு மேல் அவர்கள் இருவரும் அன்று ஒன்றும் பேசவில்லை ராஜுவும் தன் அறைக்கு போய் படுத்துக்கொண்டான் கொண்டான் நாளை முதல் ஒட்டு கேட்கும் வேலை தேவையில்லை என்று முடிவு செய்து கொண்டார் அந்த மூர்த்தியையும் கருப்பு ஃபோர்டு காரையும் கண்டுபிடித்து விட்டால் கண்டுபிடித்த பிறகும் ஜாக்கிரதையாகத்தான் நடக்க வேண்டும் என்று ராஜுவுக்கு தெரியும் அந்த மூர்த்திக்கும் தன் அக்கா பத்மாவின் கொலைக்கும் ஏதோ நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது என்று ராஜுவுக்கு உறுதியாகப்பட்டது கோபு பயப்படும் அளவுக்கு மூர்த்தியிடம் ரகசியங்கள் சிக்கி இருக்கின்றன என்றால் தன் அத்தானுக்கு கொலை செய்ய அந்த மூர்த்தி உடந்தையா இருந்திருக்க வேண்டும் மூர்த்தி ரொம்பவும் கெட்டிக்காரனாகவும் இருக்க வேண்டும் இந்த கொலையில் அவனுக்கு சம்பந்தம் இருந்தாலும் அவனை சிக்க வைப்பது அவ்வளவு சுலபம் என்று ராஜு நினைக்கலை ஆனால் எல்லாவற்றிற்கும் கடவுள் இருக்கிறார் என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டார் மறுநாள் காலை சப் இன்ஸ்பெக்டரை சந்திப்பதற்கு சென்றான் ராஜு விஷயங்களை கேள்விப்பட்டதும் இன்ஸ்பெக்டர் நம்ம தான் எல்லாம் நடக்குது இருந்தாலும் கோபுவை உடனடியாக கைது செய்கிறதுக்கு நமக்கு போதிய ஆதாரம் இல்லை ஒரு கால் மூர்த்தியை பிடிச்சா என்று ஏதோ சொல்ல வந்தவர் சட்டனை மாற்றிக்கொண்டு மூர்த்தியும் அவ்வளோ சுலபமாக பிடிச்சிட முடியுமே நான் நினைக்கல ஏன்னா கோபுவையே மிரட்டி கொண்டு தெரியும் மூர்த்தின்ற பேர் வழி சர்வ ஜாக்கிரதையாக தான் எல்லாவற்றிலும் இருப்பான் என்று அவர் கொண்டு வரும்பொழுதே ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் உள்ளே நுழைந்தான் ஆச்சு என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் ரட்லன் கேட்டுக்கு போகும் திருப்பத்தில் அவன் பங்களா இருக்கு சார் வீடு ஆஃபீஸ் எல்லாம் ஒன்று தான் என்றான் ஹெட் கான்ஸ்டபுள் அங்கேயே குடும்பத்தோடு வசிக்கிறானா என்று கேட்டார் அவன் தனி தான் சார் ஒரு சமையல்காரன் மட்டும் இருக்கிறான் மூர்த்தி வீட்டை கண்டுபிடிச்சாயிடுச்ச ராஜு என்றார் இன்ஸ்பெக்டர் ராஜு உற்சாகமாக அந்த விலாசத்தை குறித்து வாங்கி கொண்டார் ராஜு இனிமேதான் உன் வேலை திறனை காண்பிக்கணும் மூர்த்தியை சட்டப்படி நாம இப்போ ஒன்றும் செய்ய முடியாது சந்தேகத்தின் பேரில் அவனை ஏதாவது விசாரிக்க முயற்சித்தாலும் அவன் ஒரேடியா எல்லாற்றையும் மறுத்தா மேலே பேசுறதுக்கு எனக்கு பிடிப்பு இருக்காது நீ மெதுவா அவனை நெருங்கடும் எப்படி நெருங்கலாம் என்று தாடையை தடவியபடி யோசனை செஞ்சார் அவருக்கு ஒரு வழியும் மட்டுப்படல அங்கிருந்த ஹெட் கான்ஸ்டபிள் இதுக்கு ஏன் சார் இவ்வளோ யோசனை அவன் ஒரு சாதாரண பொறிக்கி மாதிரி தெரியுது அவனை நெருங்குறது அவ்வளவு கஷ்டமா தெரியலை என்று பரம அலட்சியமாக கூறினான் அவன் பொறுக்கி மாதிரி இருக்கனான் என்று நீ எப்படி சொன்ன என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர் காலையில் நான் அவன் வீட்டை ஜாடையாக கவனித்து கொண்டு போகும்போது அவன் சில பிச்சைக்கார பயில்களை பிடிச்சு நிறுத்தி பாட்டு பாட சொல்லி கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தான் என்று கூறினார் சப் இன்ஸ்பெக்டர் குபீர் என சிரித்து விட்டார் ராஜு ஹா சரி என்ன யோசனை என்று துள்ளி குதித்தான் என்ன என்றார் இன்ஸ்பெக்டர் அவர் காதருகில் ராஜு ரகசியமாக சிறிது நேரம் ஏதோ கூறினான் இன்ஸ்பெக்டர் முகமும் மலர்ந்தது சரியான யோசனை தான் ஆனா ஜாக்கிரதாடா பையா என்று எச்சரித்தார் அதை பத்தின கவலையே வேண்டாம் சார் என்று தைரியமாக கூறினான் ராஜு இன்ஸ்பெக்டர் அன்பாக அவன் முதுகில் தட்டி கொடுத்து பிள்ளைனா பறக்கணும் என்று புகழ்ந்தார் ராஜுவுக்கு வெட்கம் அத்தியாயம் ஏழு மகாமேரு புரொடக்ஷன்ஸ் என்ற போர்டு தாங்கிய சினிமா கம்பெனியின் வெளி வராந்தாவில் ஒரு சோஃபா செட்டும் டீபா என்ற சிறு மேஜையும் போடப்பட்டிருந்தன டிபாயில் ஒரு ஆங்கில தினசரி பத்திரிகையும் ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட்டின் ஒன்றும் இருந்தது சோஃபாவில் மூர்த்தி சில்க் ஜிப்பாவோடும் வாயில் சிகரெட்டோடும் ஏதோ யோசனையில் மூழ்கியிருந்தான் அந்த காம்பவுண்டில் ஒரு கருப்பு ஃபோர்டு கார் டூ ஒன் ஒன் செவன் என்ற நம்பரை தாங்கியபடி கம்பீரமாக நின்றது தூரத்தில் இனிமையான குரலில் யாரோ பாடிக்கொண்டு வருவது கேட்டது சாரீரத்தின் இனிமையிலிருந்து யாரோ ஒரு பெண்ணாக இருக்கும் என்று மூர்த்தி முதலில் நினைச்சா பிறகு சப்தம் வர வர நெருங்கியதும் பாடின நபரை மூர்த்தி பார்க்க முடிஞ்சது அவன் ஒரு பிச்சைக்கார சிறுவன் இந்த பயலுக்கு இவ்வளோ ஜோரான சாரீரம் இருக்கே என்று நினைச்சான் மூர்த்தி சாரீரம்னா குரல் அந்த சிறுவனும் பாடினபடியே அந்த காம்பவுண்டுக்குள் நுழைஞ்சான் மூர்த்தி அவனை இன்னும் நாலு பாட்டு பாட சொன்னான் நிறைய இனாம் தர்றத ஆசை காட்டினான் அந்த சிறுவனும் ஆட்சேபனை இல்லாமல் பாட ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரம் போனது மூர்த்தி ரொம்பவும் ரசிச்சு அந்த பாட்டுகளை கேட்டுக்கிட்டு இருந்தான் பயல் பிச்சு இருந்தாலும் அற்றற சுத்தம் பிரமாதமா இருக்கேன்னு நினைச்சா மூர்த்தி அந்த சமயத்துல தலைப்பாகை கட்டின ஒரு கருத்த முரடன் அங்க வந்தான் அவன் உடல்ல சட்டை கிடையாது புஜத்துல தாயத்து கட்டி இருந்தான் இடது கையில ஒரு வேர் காப்பு அணிஞ்சிருந்தான் அதோட விரல்கள்ல பீங்கான் மோதிரங்கள் போட்டிருந்தான் தோளின் ஒரு புறம் தொங்கு மூட்டையில் ஒரு மகுடியும் நீட்டி கொண்டிருந்துச்சு அவனை பார்த்த உடனேயே தெருவில் வித்தை காட்டி பிச்சை எடுக்கும் பாம்பாட்டி போல தெரிஞ்சான் மூர்த்தி அவனை அலட்சியமா பார்த்து எங்கேடா வந்தாய் என்று கேட்டான் ரெண்டு பாம்பும் செத்து போச்சுங்க என்று கையை விரித்தான் பாம்பாட்டி அதுக்காக என்று சந்தேகத்தோடு கேட்டான் மூர்த்தி என் பணத்தை கொடுத்துடுங்க என்று எந்தவித ஷராவும் போடாமல் கண்டிப்பாக கூறினான் வந்தவன் மூர்த்தியின் முகத்தில் ஆத்திரம் உங்கள்ட்ட சகவாசம் வச்சு கொள்றதே மடத்தணும் அந்த பித்தலாட்டக்கார பயலை நம்பி நான் இதில் இறங்கினதுக்கு எனக்கு தான் நஷ்டம் அவன் என் நெற்றியில் குழைச்ச நாமத்தை போட்டுட்டான் என்று கடுக்கடுப்பாக கூறினான் மூர்த்தி வந்தவன் இதற்கெல்லாம் மசியவில்லை அதுக்கு நான் என்ன சாமி பண்ணுறது என் வீட்டு பாம்பு செத்து போச்சே என் சொத்தாச்சே சாமி அது நீங்கள் இந்த மாதிரி பாதகத்துக்கு ஏன் பாம்புகளை கேட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா என்று அவன் மேலே பேசுவதற்குள் மூர்த்தி உக்கிரமாக சரி சரி நிறுத்துடா என்று சீறிவிட்டு இந்தா உன் காசு என்று ஒரு ஐந்து ரூபாய் நோட்டை வீசி எறிந்தான் அதை எடுக்காமலே அந்த பாம்புக்காரன் இன்னா சாமி இது என்று குறையாக கேட்டான் மூர்த்தி ஆத்திரமாக ஏன் என்ன என்ன சாமி அன்னைக்கு பாம்பை திருப்பி கொடுத்துட்டு பத்து ரூபாய் வாங்கிக்கினு வந்தியே இப்போ அஞ்சு ரூபா கொடுத்தா என்ன அர்த்தம் என்றான் பாக்கி அஞ்சு ரூபாய் நான் கொடுத்த கண்ணாடி பெட்டிக்கு சரியா போய்ட்டுது என்றான் மூர்த்தி அந்த கண்ணாடி பொட்டி எனக்கு எதுக்கு சாமி அதை இப்போவே கொண்டாந்து உங்ககிட்ட போட்டுறேன் அதை நான் வச்சிருந்தா எவனாவது போலீஸ்காரன் பிடிச்சிக்கவா என்றான் சரி சரி ஜாஸ்தி பேசாத இந்தாடா என்று இன்னொரு ஐந்து ரூபாய் வீசியறிந்தான் பாம்பாட்டி முணுமுணுத்தப்படி அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் பாட்டு பாடிக்கொண்டிருந்த பிச்சைக்கார சிறுவன் இதுவரை எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தான் பாம்பாட்டி அப்பால் நகர்ந்ததும் சாமி காசு என்று கெஞ்சினான் மூர்த்தியின் ஆத்திரம் இன்னும் அடங்கவில்லை அதே ஆத்திரத்தில் காசா போடா பிச்சைக்கார அரச்கள் நீ பிச்சை எடுக்கிறேன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவன் ஓடிடு என்று மிரட்டினான் பிச்சைக்கார சிறுவன் மிகவும் அலட்சியமாக ஒரு குப்பையை பார்ப்பது போல் மூர்த்தியை ஒரு பார்வை பார்த்தான் பிறகு வேறு பக்கம் திரும்பி தூ என்று காரை துப்பிவிட்டு காம்பவுண்டை விட்டு வெளியே போனான் மூர்த்தி பிரமித்து போய்விட்டான் அவன் சமாளிப்பதற்குள் பிச்சைக்கார சிறுவன் அவன் பார்வையை விட்டு மறைந்தே விட்டான் பிச்சை எடுக்கிற சின்ன நாய்க்கு என்ன திமிர் என்று குமுறினான் மூர்த்தி காம்பவுண்டை விட்டு வெளியே வந்த பிச்சைக்கார சிறுவன் தூரத்தில் பாம்பாட்டி போய் கொண்டிருப்பதை கவனித்தான் அவன் பின்னாலேயே இவனும் பல தெருக்களையும் வீதிகளையும் கடந்து போய்கொண்டே இருந்தான் பாம்பாட்டி கோடம்பாக்கம் ரயில்வே கேட்டை தாண்டி எங்கோ நேராக போனான் பிச்சைக்கார சிறுவனும் அவனை சிறிது தூரத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்தான் நகரின் எல்லைப்புறமெல்லாம் கடந்து தனியே ஒரு தோப்பில் உள்ள குப்பத்தை நோக்கி பாம்பாட்டி போனான் அங்கிருந்த ஒரு ஓலை குடிசையில் நுழைந்து திண்ணையில் அப்பாடா என்று உட்கார்ந்தான் அதுதான் பாம்பாட்டியின் வீடு என்று பிச்சைக்கார சிறுவன் புரிந்து கொண்டார் அதற்கு மேல் அவனை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லாததால் விறுவிறு வென்று கோடம்பாக்கம் ஸ்டேஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அவன் வேறு யாரும் இல்லை நம் ராஜுதான் தன் அக்காவை பாம்பை விட்டு கடிக்க வைத்து கொன்றிருப்பார்களோ என்ற சந்தேகம் ராஜுவுக்கு அதிகரித்தது அதனால் பாம்பாட்டி வீட்டில் துப்பு கிடைக்கலாம் என நினைத்தான் பிச்சைக்கார வேஷத்தில் சென்று தான் அறிந்து வந்த உண்மைகளை ராஜு ஆத்திரத்துடன் சப் இன்ஸ்பெக்டரிடம் கூறினான் அதற்கு மேல் தனது திட்டம் என்னவென்று அவரிடம் விளக்கினான் என்னோட இனிமே நீங்க தான் வரணும் ஆனா போலீஸ் உடையில் அல்ல ஒரு மைனர் போல சில்க் ஜிப்பா ஜரிகை வேஷ்டி கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு வரணும் என்று கூறினான் அப்படி வந்து அந்த பாம்பாட்டிகிட்ட போய் நாம் பாம்புகளை விலைக்கு வாங்கணும் அங்கே ஒரு கண்ணாடி பெட்டி இருக்கு அதையும் வாங்கிட்டு வரணும் என்றான் ராஜு இன்ஸ்பெக்டர் ராஜுவின் திட்டங்களை புரிந்து கொண்டார் அது சரியான வழியாகவே அவருக்கு தோன்றியது அவர்கள் அன்று மாலையே பாம்பாட்டியின் வீட்டிற்கு போய் வருவது என்று தீர்மானித்தார்கள் இதற்கிடையில் ராஜு தன் பெயரால் தன் அத்தான் கோபு இன்சூர் செய்திருக்கும் கம்பெனிக்கு சென்று எந்த திட்டத்தின் கீழ் இன்சூர் செய்திருக்கிறது என்று கேட்டார் இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜர் அவனை ஏற இறங்க பார்த்தார் பிறகு கிண்டலாக ஒரு விசித்திரமான திட்டத்தின் கீழ் இன்சூர் செய்திருக்கிறது என்றார் அப்படின்னா புரியலையே என்று கேட்டான் ராஜு உலகத்தில் எல்லாரும் தங்கள் வீட்டு பிள்ளைக்கு கல்யாண இன்சூரன்ஸ் மேல் படிப்பு இன்சூரன்ஸும் செய்வாங்க ஆனால் உனக்கு விபத்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கார் உன் கார்டியன் என்றார் அவர் அப்படி செஞ்சிருக்கிறதால என்ற சந்தேகமாக கேட்டான் ராஜு நீ துர்மரணம் அடைஞ்சா உன் கார்டியனுக்கு எனக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்றார் மேனேஜர் ஓஹோ அது தெரிஞ்சுக்கிட்டு போகத்தான் வந்தேன் அதாவது நான் இறந்து போயிட்டா என் அத்தானுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் இல்லையா என்று ராஜு கிளம்பினார் மேனேஜருக்கு திடீரென ஒரு சந்தேகம் ஒரு கால் இதை தெரிந்து கொண்டு போய் தன் அத்தானுக்கு பணம் கிடைக்க தன்னை தியாகம் செய்து கொள்ள தயாராகி தற்கொலை செய்து கொள்ளப் போகிறானோ ராஜு என்று பயந்து விட்டார் அவனை சட்டென்று எழுந்து பிடித்து கொண்டு போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்து விட்டார் ராஜு எவ்வளவோ தூரம் சொல்லியும் அவர் கேட்கவில்லை அதோடு இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜர் நிற்பதாக தெரியவில்லை உன் கார்டியனுக்கு ஃபோன் பண்ணி இது என்ன நாடகம்னு தெரிஞ்சுக்கிறேன் என்று மிரட்டினார் இதற்குள் போலீஸார் வந்துவிட்டார்கள் கார்டியனை தாங்கள் விசாரித்துக் கொள்வதாக மேனேஜரும் கூறிவிட்டு ராஜுவை போலீஸ் லாரியில் ஏற்றி சென்றார்கள் ராஜு அங்கிருந்து மீண்டு வருவதற்கு நமது சப் இன்ஸ்பெக்டர் நேரில் கமிஷனர் ஆஃபீஸ் போய் விஷயங்களை விளக்க வேண்டி நேர்ந்துவிட்டது ஒருவாறு ராஜு விடுதலையாகி வெளியே வந்தான் இந்த விஷயம் தன் அத்தானுக்கு எட்டினால் தன்னுடைய நிலை இன்னும் அதிக ஆபத்தாக முடியுமே என்று நடுங்கினார் அத்தியாயம் எட்டு அன்று மாலை கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கி ஒரு சில்க் ஜிப்பா மைனரும் பைஜாமா ஷர்ட் அணிந்த ஒரு சிறுவனும் பாம்பாட்டியின் வீட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் அசல் மைனர் போலவே காட்சியளித்தார் காலையில் பிச்சைக்கார சிறுவன் வேஷத்தில் ராஜுவை பார்த்தவர்கள் இப்பொழுது அவனை அடையாளமே கண்டுகொள்ள முடியாது பாம்பாட்டையின் குடிசை அவர்கள் நெருங்கிய போது அந்தி இருள் லேசாக படர ஆரம்பித்தது பாம்பாட்டை திண்ணையில் உட்கார்ந்து வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டிருந்தான் அவர்கள் இருவரை கண்டதும் மரியாதையாக எழுந்து வந்து ஆரசாமி தேடுறீங்க என்று வணக்கமாக கேட்டான் தான் வந்தோம் என்றான் ராஜு இந்த ஏழைட்டையா என்ன விசேஷம் சாமி என்று ஆச்சரியத்தோடு கேட்டான் எங்களுக்கு ஒரு காரியத்திற்காக ரெண்டு பாம்புகள் வேண்டும் என்றார் மைனர் வேஷத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் பேசும்பொழுதே ஒரு காரியத்திற்காக என்ற வார்த்தைகளை கொஞ்சம் அர்த்தம் துணிக்கும்படி அழுத்தி பேசினார் உடனே பாம்பாட்டி குரல் குளற என்கிட்ட சாமி பாம்பு என்று ஒரேடியாக புழுகினான் நாங்கள் நிறைய பணம் தர்றோம் என்றான் ராஜு அதுக்கும் அவன் மசியல தன்னிடம் வித்தை காட்டி பிழைக்கும் ஒரு கிழப்பாம்பு இருந்ததாகவும் அது செத்து போய் ரெண்டு நாள் ஆனதாகவும் சாதித்தான் பாம்பாட்டி ரொம்பவும் ஜாக்கிரதையான ஆள் என்று இருவரும் புரிந்து கொண்டனர் உடனே ராஜு தந்திரமாக மூர்த்தி ஐயா தான் எங்களை உங்ககிட்ட அனுப்பிச்சாரு அவருக்கு கூட ரெண்டு பாம்புகள் கொடுத்தாயாம் பிறகு அவர் அவைகளை திருப்பி கொடுத்துட்டு வாடகை மாத்திரம் கொடுத்தாராம் நீ இன்றைய தினம் அவரை பார்த்து அந்த ரெண்டு பாம்பும் செத்து போயிடுச்சுன்னு புழுகி அதுக்கு நஷ்ட வாங்கிட்டு வந்தேயாம் என்று கூறினான் ராஜு நான் புழுகினேனா அந்த ஐயாரா சொன்னாரு என்று ஆச்சரியப்பட்டான் பாம்பாட்டி ஆமா என்றான் ராஜு ஏம்மா காதகன் சாமி அந்த ஐயாரு அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டா இருப்பாருங்க அப்புறம் கோமா பேசினாரா என்று ஆவலாக கேட்டான் ஹம் போனா போறான் ஏழை நமக்கு நல்ல சமயத்தில் உதவினான்னு சொன்னார் என்று சரடு விட்டான் என்ன இருந்தாலும் அந்த ஐயாருக்கு ரொம்ப தயால மனசுங்க என்று புகழ்ந்தான் பாம்பாட்டி சரி இப்போ என்ன சொல்ற அந்த ரெண்டு பாம்புகளையும் எங்களுக்கு வித்துடு இருபது ரூபாய் தர்றோம் அந்த கண்ணாடி பெட்டியிலேயே போட்டுக்கொடு அதற்கு அஞ்சு ரூபாய் சேர்த்து தரும் என்றார் மைனர் கண்ணாடி பெட்டுக்கு அஞ்சு ரூபாயா அது ஒம்பது ரூபா சாமி அந்த ரெண்டு பாம்புக்கும் இருபத்தஞ்சு ரூபா வேணும் அதுக்கு குறைஞ்சி பேசாதீங்க இந்த ஏழை பொழைக்கிறதே அந்த பாம்பால் தான் சாமி என்று மறுதளித்தான் பாம்பாட்டி ஒருவாரி பேரம் பேசி முப்பது ரூபாய்க்கு கண்ணாடி பெட்டியையும் பாம்பையும் வாங்கி கொண்டு மைனர் இருந்த இன்ஸ்பெக்டரும் ராஜுவும் புறப்பட்டார்கள் தன் அக்காவை கடித்த அந்த பாம்புகளை வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும் என்று ராஜுவுக்கு துடி இருந்தது கோடம்பாக்கம் ஸ்டேஷனை அவர்கள் நெருங்கிய போது மணி ஏழைகள் வீதியில் மின்சார விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன அதிக ஜனநடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் அந்த பாம்புகளை காட்டும்படி இன்ஸ்பெக்டரை கேட்டான் அந்த பாம்புகளை பார்த்ததும் ராஜுவின் ரத்தம் உறைந்து விடும் போல் இருந்தது அவை ரெண்டும் சுமார் மூன்றடி நீளமுள்ள உள்ள முரட்டு கட்டு பாம்புகள் அவை கடிக்கும் போது அலரை துடித்திருப்பாள் என்று நினைக்கும் போது ராஜுவுக்கு தன் அத்தானை பழிவாங்காமல் விடக்கூடாது என்று ஆத்திரத்தில் சர்வாங்கமும் துடித்தது அத்தியாயம் ஒன்பது மாம்பழம் ஸ்டேஷனை விட்டு ராஜுவும் இன்ஸ்பெக்டரும் வெளியே வரும்பொழுது மணி கிட்டத்தட்ட ஏழை முக்கால் ஆகிய விட்டது ராஜுவுக்கு ஒரு பக்கம் பயம் ஏனென்றால் இதற்குள் தன் அத்தான் கோபு வீட்டிற்கு வந்திருப்பான் ராஜுவை காணாமல் தேடியும் இருப்பான் இனிமேல் வீட்டிற்கு போனால் நிச்சயம் ரகளை நடக்கும் என்று எதிர்பார்த்தான் போலீஸ் ஸ்டேஷனை நெருங்கியதும் இன்ஸ்பெக்டர் ராஜுவிடம் விடைபெற்று கொண்டு போய்விட்டார் ராஜு தனியாக வீட்டை நோக்கி நடந்தார் அக்கால் கொலையுண்ட ரகசியத்தை தான் துப்பறிவதாக தன் அத்தானுக்கு ஏதாவது சந்தேகம் தட்டியிருந்தால் தன்னையும் கொலை செய்யாமல் விடமாட்டான் என்று நடுங்கினான் பங்களாவை நெருங்கியதும் உள்ளே விளக்குகள் எரிவதை ராஜு கவனித்தான் சீதா அங்குமிங்கும் நடமாடிக் கொண்டிருப்பதும் தெரிந்தது கோபு வீட்டிலிருக்கும் தடயமே தெரியவில்லை ஒருவேளை எங்கேயாவது வெளியே போயிருப்பான் என நினைத்தான் அவன் வருவதற்குள் சாப்பிட்டுவிட்டு படுத்துவிட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான் ஆகவே சந்தடி செய்யாமல் மெதுவாக தன் இருப்பிடமான அவுட் ஆஃப் போய் நுழைந்தான் உள்ளே விளக்கு போடுவதற்காக சுவிட்ச் போர்டை நெருங்கும் போது ஒரு வலுவான கரம் தன் பிடரியை பிடிப்பதை உணர்ந்தான் அந்த பிடியில் அவன் குரல் வழியை நொறுங்கிவிடும் போலிருந்தது ராஜு கூச்சலிடுவதற்குள் பழி சென்று விளக்கு எரிந்தது எதிரே ஆத்திரமாக கோபு நின்று கொண்டிருந்தான் எங்கே எடா ராஸ்கல் போய் சுற்றிவிட்டு வருகிறாய் என்று ஆத்திரமாக கேட்டான் ராஜு பதில் சொல்வதற்குள் பலார் பலார் என்று ரெண்டு அறைகள் விட்டான் தண்ட சோற்று திண்டுட்டு படிக்காமல் ஊர் சுற்றுறியா இன்னும் ராத்திரி உனக்கு சோறு கிடையாது பட்டினியா கடை என்று கூறிவிட்டு விர்ரென்று என்று வெளியே போய்விட்டான் ராஜு அழுது கொண்டே விலக்கி அணைத்துவிட்டு வெறும் தரையில் முழங்கையை வைத்து படுத்துக்கொண்டாள் தாங்க முடியாத ஆத்திரத்தோடு தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்த ராஜு சிறிது நேரத்தில் அயர்ந்து தூங்கிவிட்டான் சீதாவும் கோபுவும் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு தங்கள் அறைக்கு வந்தார்கள் சீதா அன்று தன்னை அப்சரஸ் போல அலங்கரித்துக் கொண்டிருந்தாள் அவள் அழகில் சொக்கி போன கோபு அடி நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய் தெரியுமா உன் அழகிற்காக எவனும் தன்னுடைய எத்தனை மனைவிகளையும் கொலை செய்ய தயாராகி விடுவாண்டி என்றான் சீதாவுக்கு என்னவோ ஒரு பயத்தால் உடம்பு நடுங்கியது ஆனால் அதை மறைத்துக்கொண்டு சீதா கோபுவை கேரம் விளையாட அழைத்தான் கோபு சரி என ஒப்புக்கொண்டார் வெகு நேரம் வரையில் இருவரும் கேரம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் மணி பனிரெண்டு அடித்தது விளையாட்டை நிறுத்திவிட்டு இருவரும் படுக்கையை தட்டி போட்டார்கள் அந்த சமயத்தில் திறந்திருந்த அரைக்கதோ வழியாக உள்ளே ஒரு எலி நுடைவதை கோபு பார்த்துவிட்டான் சட் என்று ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு அந்த எலியை விரட்டினான் சாமான்கள் நிறைய அடுக்கப்பட்டிருந்த ஒரு மூலையில் எலி போய் புகுந்து கொண்டது சீதா அந்த சாமான்களை எல்லாம் வேகமாக கீழே இறக்கி வைத்தாள் எலி எங்கிருந்தாவது தலையை நீட்டுகிறதா என்று ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் கோபு எல்லா சாமான்களையும் அநேகமாக எடுத்துவிட்டாள் சீதா அவற்றிற்கு அடியில் இருந்த ஒரு எந்திரத்தை பார்த்ததும் கோபு திகைத்து விட்டான் அது என்ன அவசரமாக கையில் அதை தூக்கினான் அதன் அடியிலிருந்து ஓடிய எலி அவன் லட்சியம் செய்யவில்லை தன் கையிலிருந்த இயந்திரத்தை வெளிச்சத்தில் தூக்கி பார்த்தான் அது ஒரு கம்யூனிகேட்டர் இயந்திரம் சீதா அதுவரை அதை பார்த்ததில்லை அது என்ன என்று ஆவலாக கேட்டான் இதற்குள் பயத்தால் கொலை வரி முகத்தில் தாண்டவமாட ஆத்திரத்துடன் கோபு அந்த இயந்திரத்தோடு இணைக்கப்பட்டிருந்த கம்பி எந்த வழியாக போகிறது என்று பார்த்தான் அந்த கம்பி பீரோவின் பின்பக்க மறைவு வழியாக தோட்டத்து பக்கம் இருக்கும் ஜன்னலுக்கு போயிற்று ஜன்னலிலிருந்து கம்பி ஒரு செடி மறைவில் வெளிப்பக்கம் இழுக்கப்பட்டிருப்பதையும் கோபு கவனித்தான் சீதாவுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆவலை அடக்க மாட்டாமல் இது என்ன என்று மறுபடி மறுபடி கேட்டாள் கோபுவின் முகமும் பயங்கரமாக மாறியிருந்தது இது கம்யூனிகேட்டர்ன்ற இயந்திரம் இந்த இயந்திரத்தின் மூலமா நாம இந்த அறையில பேசுற விஷயங்களை இதோட இணைக்கப்பட்டுள்ள கம்பிகளின் மறுபக்க முனையில உள்ளவங்க தாராளமா கேட்கலாம் யாரோ நம்ம ரகசியங்களை துப்பறிஞ்சு கண்டுபிடிக்க இங்கே இந்த இயந்திரத்தை வச்சிருக்காங்க என்று சொல்லிவிட்டு இது எப்படி இங்கே வந்தது என்று திகைப்போடு தானே தானே கேட்டுக்கொண்டான் சீதாவின் முகம் சவம் போல் வெளுத்துவிட்டது கோபு அலமாரில் இருந்த டார்ச் விளக்கு எடுத்துக்கொண்டு வாசல் கதவை திறந்து தோட்டத்திற்கு வந்தான் தோட்டத்தில் தன் அறை இருந்த பக்கமாக வந்தான் அறைக்குள்ளிருந்து அந்த கம்பி செடி மறைவுகளிலும் வளர்ந்திருந்த பொற்களின் கீழையும் மறைக்கப்பட்டு சுமார் இருபது கஜ தூரம் வந்திருந்தது கம்பியின் முனை ஒரு புதருக்கு அருகில் போய் முடிந்திருந்தது கோபு ஜாக்கிரதையாக அந்த புதரை சுற்றி டார்ச் விளக்கி அடித்து பார்த்தான் புதரில் ரெண்டொரு செடிகள் முறிந்து காய்ந்து போய் கிடந்தன அவற்றின் இடுக்கில் ஏதோ வெண்மையாக தெரிந்தது சட்டென குனிந்து அதை கையில் எடுத்து பார்த்தான் ஸ்ட்ராங் சூடமிட்டாய் சுற்றி வரும் காகிதம் அது ஒரு நொடியில் கோபுவுக்கு எல்லாம் விளங்கிவிட்டது ராஜு பரீட்சைக்காக கண் விழித்து படிக்கும்போது தூக்கம் வராமல் இருக்க ஸ்ட்ராங் சூடமிட்டாய் வாங்கி சாப்பிடுவான் இங்கும் கண் விழிப்பதற்காக அவன் அந்த சூடமிட்டாய் வாங்கி வந்து தின்றிருக்கிறான் இந்த வேலை அவனுடைய வேலைதான் அப்படின்னா தன் மைத்துனன் ராஜுவே தன் நடவடிக்கைகளை மிகவும் ஜாக்கிரதையாக துப்பரிகிறான் என்று கோபு புரிந்து கொண்டான் என்ன நெஞ்செழுத்தும் அந்த சிறுவனுக்கு எதற்காக அவன் இப்படி துப்பறிய வேண்டும் தன் அக்கா இறந்த விதத்தில் அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறதா அன்று அறைக்கு வெளியே நின்று ஒட்டு கேட்டதும் அதற்குத்தானா இவன் அவ்வளவு நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தானே ஏன் தனக்கு விரோதமா வெளியில வேலை செய்கிறானா இப்படியெல்லாம் நூற்று கணக்கான சந்தேகங்கள் அவன் மனதில் தோன்றி அவனை வதைத்தன ஆனால் ஒன்று மட்டும் கோபுவுக்கு நிச்சயமாகப்பட்டது ராஜு இந்த விஷயங்களை போலீசில் இதற்குள் சொல்லி இருக்க மாட்டான் அப்படி சொல்லியிருந்தால் இந்நேரம் அவனை கண்காணிக்க போலீசார் சுற்றி சுற்றி வருவார்களே பத்மாவின் மரணத்திற்கு பிறகு இன்னும் ஒரு போலீஸ்காரனை கூட அவர் கண்ணால் பார்க்கவில்லை ஆகவே ராஜு தானாக எதையாவது முக்கியமான விஷயத்தை கண்டுபிடித்துவிட்டு பிறகுதான் போலீசில் போய் சொல்ல நினைத்திருப்பான் என்று கோபு முடிவு கட்டினான் இதற்குள் ராஜுவுக்கு பலனுள்ள புலன் எதுவும் கிடைத்திருக்க முடியாது என்றும் கோபு நம்பினார் எனவே ராஜு தான் முயற்சியில் முன்னேறி வெற்றி காண்பதற்கு முன்னாடியே அவனை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்றும் தீர்மானித்தான் எப்படி அவன் குரல் வழியை நெறித்து காரில் தூக்கி போட்டுக்கொண்டு நகரின் வெளிப்புறத்தில் போட்டுவிட்டு வந்து விடுவது பிறகு நாளை காலையில் அவனை காணவில்லை என போலீசிலேயே எழுதி வைத்து விடுவது இது மிகவும் சரி என்றே கோபுவுக்கு தோன்றியது ஈரமற்ற இந்த கிராதகமான முடிவோடு கோபு ராஜு படுத்திருந்த அவுட் ஹவுஸ் நோக்கி நடந்தான் ஆத்திரத்தால் அவன் ரத்தம் கொதித்து கொண்டிருந்தது தன் சாப்பாட்டையே சாப்பிட்டு கொண்டு தனக்கே பேராபத்தை தேடித்தர இந்த பொடிப்பயில் துணிந்து விட்டானே என்று நினைத்ததும் அவன் கைகள் பதறின அவுட் ஹவுஸ் பக்கம் ஒரே இருட்டாக இருந்தது இருந்தாலும் டார்ச் அடித்து பார்க்க அவனுக்கு இஷ்டமில்லை யாராவது பார்த்துவிட்டால் எனவே இருட்டில் நிதானமாக யம கிங்கரகனை போல அவுட்ஹவுஸில் நுழைந்தான் உள்ளே இன்னும் இருட்டாக இருந்தது ராஜு எங்கே படுத்திருக்கிறான் என்று மெதுவாக தடவி பார்த்தான் படுக்கை அவன் கையில் தட்டப்பட்டது ஆனால் என்ன ஆச்சரியம் படுக்கை சுற்றி வைக்கப்பட்டபடியே இருந்தது ராஜுவை காணோம் கோபுவின் மனம் திக் என்றது தன் மேலே போட்டிருந்த டவலை எடுத்து ரெண்டாக மடித்து அதற்குள் டார்ச் விளக்கின் முன்பக்க கண்ணாடியை மறைத்து விளக்கை அடித்து பார்த்தான் மிகவும் மங்களான அந்த ஒளியிலே சிறிது தூரத்தில் கால் தெரிந்தது சட்டென்று வெளிச்சத்தை அந்த பக்கம் திருப்பினான் ராஜு தலைக்கு கையை வைத்துக்கொண்டு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் பால் வடியும் அந்த பாலகனின் முகம் பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தது இருந்தாலும் கோபுவின் உள்ளம் இதனால் மாறிவிடவில்லை மைத்துனன் என்று மனமுருகக்கூடிய வேலையும் இல்லாது மெதுவாக விளக்கை அணைத்துவிட்டு அவன் படுத்திருந்த இடத்தை நோக்கி கோபு கைகளை பயங்கரமாக விரித்துக்கொண்டே கொண்டே நெருங்கினான் கையிலிருந்த துண்டை அவன் கழுத்தில் போட்டு தன் கரங்களை வைத்து அவன் குரல் வளையை பிடித்து நெருக்கினான் திடுக்கிட்டு விழித்து கொண்ட ராஜு அத்திம்பேரே அத்திம்பேரே அக்காமத்த கொண்டுட்டீங்க என்னையாவது விட்டுடுங்க அத்திம்பேரே என்று பரிதாபமாக கத்தி திமிரினான் கால்களை பூமியில் படார் படார் என்று அடித்து உதைத்து கொண்டான் கையை வீசி ஓங்கி கோபுவை அடித்தான் கோபு தன் பிடியை தளர்த்தவில்லை ராஜுவுக்கு விழிகள் புதுங்கியது கை கால்களின் துடிப்பில் வேகமும் படிப்படியாக குறைந்தது ஆயிற்று இன்னும் ரெண்டொரு வினாடிகளில் ராஜுவின் உயிர் தீர்ந்து போய்விடும் இந்த சமயத்தில் படார் என்று கோபுவின் பிடரியில் ஓங்கி ஒரு அறை விழுந்தது எதிர்பாராத அந்த அறையின் அதிர்ச்சியில் கோபு தன் பிடியை விட்டுவிட்டான் அதே நேரத்தில் பளிச்சென்று ஹவுஸில் எல்லா விளக்கும் எரிந்தது கோபு சட்டென்று திரும்பி பார்த்தான் அவன் பின்னால் போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் புன்சிடிப்போடு நின்று கொண்டிருந்தார் அறையில் நாலந்து போலீஸ் சேவகர்கள் சாதாரண உடுப்பில் நின்று கொண்டிருந்தார்கள் இதற்குள் ராஜு எழுந்துவிட்டான் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் சேவகர்களுக்கு ஜாடை காட்டினார் ரெண்டு சேவகர்கள் ஒரு விலங்கை கொண்டு வந்து கோபுவுக்கு மாட்டி அவனை இழுத்து கொண்டு வெளியே போனார்கள் மற்ற சேவகர்கள் பங்களா பக்கம் சென்றார்கள் ராஜுவுக்கு கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியவில்லை நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்க என்ற திகைப்போடு சப் இன்ஸ்பெக்டரை கேட்டான் நான் இப்படிப்பட்ட நெருக்கடியை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பையா என்றார் சப் இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்தீங்களா என்று திகைத்தான் ராஜு ஆமா என்று கூறினார் புன்னகையோடு எப்படி சார் நான் வேறு விதமாக எதிர்பார்த்தேன் இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜர் ஒரு கால் கோபுவுக்கு ஃபோன் பண்ணி இருக்கக்கூடும்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா ரொம்பவும் சிக்கலான சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்ட இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜர் நிச்சயம் சும்மா இருக்க முடியாது ஏராளமான தன்பணம் மோசடி செய்யப்படக்கூடும் தன் கம்பெனியிலிருந்துன்னு சந்தேகம் ஏற்பட்டுட்டால் அவரால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் அவர் கோபுவை டெலிஃபோன் மூலமோ நேரிடோ மிரட்டக்கூடும் மிரட்டினா கோபுவுக்கு உண்மை தெரிஞ்சு உன்னை நிச்சயம் எதுவும் செய்துடுவான்னு சந்தேகப்பட்டேன் அதனால் உன் உயிருக்கு தகுந்த பாதுகாப்பு தரும் பொருட்டு பங்களாவை சுற்றிலும் தோட்டத்து பக்கத்திலும் ராத்திரி காவல் போடுறதுக்காக நானே போலீஸ்காரர்களோட வந்தேன் அவர்களை தகுந்த இடங்களை நிறுத்திவிட்டு திரும்பலாங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஆனால் அதற்குள்ளே இந்த நிகழ்ச்சி நடந்துடுச்சு என்றார் சப் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ரொம்பவும் நன்றி சார் என்றான் ராஜு நீ நன்றி செலுத்த வேண்டியதில்லை சொல்லப்போனால் நான் தான் உனக்கு நன்றி செலுத்தணும் துஷ்டர்களை பிடிக்கும் கடமை எங்களுடையது அதில் உன் போன்ற ஒரு சிறுவன் உயிரையும் பொருட்படுத்தாம உதவி செய்ய முன் வந்ததுக்கு எங்கள் இலாக்காவை உனக்கு நன்றி செலுத்தும் உன் உயிர் எங்களுக்கு ரொம்பவும் முக்கியம் உன்னால ஒரு மாபெரும் கொலைக்காரன் சிக்கிறதற்கு வழி ஏற்பட்டிருக்கு என்றார் சப் இன்ஸ்பெக்டர் ரொம்ப புகழ்றீங்க சார் என்றான் ராஜு இல்ல எனக்கு புகழவே தெரியாது என் மனசுல பட்டதை மறைக்காம சொன்னேன் என்றார் இன்ஸ்பெக்டர் கோபுவை கைது செய்ததால் நமக்கு ஒன்னும் இடைஞ்சல் ஏற்பட்டுடாதே என்று சந்தேகமாக கேட்டான் ராஜு நிச்சயமா இல்ல ஏன்னா நாம நம்ம சுற்றிலும் கிடைக்கக்கூடிய துப்புகளை எல்லாம் துழாவை கண்டுபிடிச்ச பிறகே கோபுவை கைது செய்திருக்கிறோம் அதனால் அவன் சஹாக்கள் இனி உஷாராகிட முடியாது மேலும் பத்மாவின் கொலையில் முக்கியமான கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் கோபுவுக்கு நம் ஏற்பாடுகளில் துளி எத்தனை தெரிந்துட்டாலும் நமக்கு தடையுமே கிடைக்காதபடி செஞ்சிடுவான் அதனால் அவன் இந்த சமயத்தில் சிறைக்குள்ளே இருக்கிறதான் நல்லது என்றார் சப் இன்ஸ்பெக்டர் அது சரி நீங்கள் இங்கே வந்ததும் எனக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதை எப்படி கண்டுபிடிச்சிங்க

தால்பா போட்டுக்கிட்டு தூங்கு என்று கூறி புறப்பட்டார் ராஜு பங்களாவுக்குள் பய பிராந்தியுடனே போனான் தன் அக்காளின் பெரிய என்லார்ச்மெண்ட் போட்டோ கோபுவின் படுக்கையரில் எப்பொழுதும் மாட்டியிருக்கும் அந்த படத்தை போய் வணங்கிவிட்டு படுக்கலாம் என்று போய் பார்த்தான் அந்த படம் அங்கு இல்லை அது இருந்த பிரேமில் சீதாவின் படம் பொருத்தி வைக்கப்பட்டிருந்தது ராஜுவுக்கு அழுகையும் மாத்திரமும் தாங்கவில்லை என் நன்மைக்காக இந்த கிராதகன் கையில் நீயாக வலுவிலேயே வந்து சிக்கிக்கொண்டாய் அக்கா என்று தேம்பி தேம்பி அழுதான் அத்தியாயம் பத்து மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் ராஜு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான் சப் இன்ஸ்பெக்டர் அதற்குள்ளாக பிரேத பரிசோதனை நிலையத்திற்கு தகவல் அனுப்பி பத்மாவை கிடைத்த பாம்பு எந்த வகையை சேர்ந்தது என்று கேட்டு அனுப்பியிருந்தார் ராஜுவை கண்டதும் ராத்திரி நல்லா தூங்கினியா என்று விசாரித்தார் சிரித்தபடி தலையாட்டினார் அடுத்தார் போல நான் என்ன சார் செய்யணும் நீங்கள் என்ன செய்ய உத்தேசிச்சிருக்கீங்க என்று கேட்டான் பிரேத பரிசோதனை நிலையத்து டாக்டர் பத்மாவை கடிச்ச பாம்பு விரியன் பாம்பு தான் தகவல் அனுப்பிச்சா நான் முதல்ல போய் பாம்பாட்டியை அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுவேன் அவனை விசாரித்த பின்னாடி தான் மேற்கொண்டு என்ன செய்யணும்னு முடிவு செய்யணும் என்றார் ஏன் நான் என்ன பண்ணுறது என்று கேட்டான் ராஜு நீ பள்ளிக்கூடத்துக்கு போ என்றார் சப் இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு பள்ளிக்கூடம் கிடையாது சார் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா பங்களாவே நல்லா துருவிப்பார் ஏதாவது தடயம் கிடைச்சா கொண்டு வா என்றார் இந்த சமயத்தில் பிரேத பரிசோதனை நிலையத்திலிருந்து தகவல் வந்தது பத்மாவை கடித்தது கட்டுவிரியன் பாம்பு என்று டாக்டர் கூறியிருந்தார் உடனே சப் இன்ஸ்பெக்டர் சரி நாம சரியான பாதையில் தான் இருக்கோம் நான் உடனே போய் பாம்பாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று போலீஸ்காரர்களோடு புறப்பட்டார் ராஜு நேராக தன் நண்பன் விச்சுவுடன் போனான் அவனையும் அழைத்துக்கொண்டு பங்களாவை சோதனை செய்ய புறப்பட்டான் அன்று காலையிலிருந்து மத்தியான சாப்பாட்டு நேரம் வரையில் பங்களா முழுவதும் துருவி துருவி தேடி பார்த்தார்கள் ஒன்றுமே கிடைக்கவில்லை தோட்டத்தில் செடிகள் காடு போல வளர்ந்திருந்த இடத்தை எல்லாம் சோதனை செய்தார்கள் ஒரு இடத்தில் ஒரு பிராணியின் எலும்புக்கூடு கூடு கிடந்தது என்ன பிராணி என்று பார்த்தார்கள் அது ஒரு முயலின் எலும்பு கூடு அந்த பங்களாவுக்கு முயல் வரவே சாத்தியமில்லை பிறகு எலும்பு கூடு எப்படி வந்தது எதற்கும் இருக்கட்டும் என்று ராஜு அதை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டார் பிறகு கிணற்று பக்கம் போய் பார்த்தார்கள் கிணறு பாழடைந்து போய் வறண்டு கிடந்தது அதில் தண்ணீரே இல்லை சில செடிகள் கூட முளைத்திருந்தன ராஜு மெதுவாக அந்த கிணற்றுக்குள் இறங்கினான் கீழே மேடிட்டிருந்த மண்ணை காலால் சீத்து கொண்டே கிணற்று சுவர்களை எல்லாம் பார்த்தான் அந்த சமயத்தில் அவன் காலில் ஏதோ தட்டுப்பட்டது குனிந்து கைகளால் மண்ணை சீத்தான் ஒரு மரப்பிடி ஒன்று அவன் கையில் பட்டது அவசர அவசரமாக இன்னும் தோண்டினான் கொஞ்சம் ஆழமாக தோண்டியதும் ஒரு துருவேறிய கோடாரி கோடாரியின் தலைபாகத்திலே வஜ்ரம் போன்று ஏதோ ஒன்று ஒட்டி கொண்டிருந்தது அதை சுற்றி நீளமான தலைமயிர்கள் கொத்து கொத்தாக இருந்தன ராஜுவுக்கு விஷயங்கள் விளங்க ஆரம்பித்தது இந்த கோடாரியால் தான் கோபு தன் முதல் மனைவி அடித்து கொண்டிருக்க வேண்டும் பிறகு வெகு வரை இதை எங்கோ மறைத்து வைத்திருந்துவிட்டு பிறகு பாழடைந்து போன இந்த கிணற்றில் அதை வீசி எறிந்திருக்க வேண்டும் அப்பொழுதே இதை போட்டிருந்தால் மக்கி மண்ணாகப் போயிருக்கும் அப்படி போட்டால் ஒரு கால் போலீசார் சந்தேகப்பட்டு கிணற்றை சோதனை போட்டால் கொள்வோம் என்று நினைத்து வேறு இடத்தில் பதுக்கி வைத்திருந்துவிட்டு விட்டு நாள் கழித்து கிணற்றில் போட்டிருக்கிறான் அப்போது கிணறு வற்றி போய் இருந்திருக்க வேண்டும் என ராஜு நினைத்தான் அதை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு மேலே ஏறி வந்தான் தனக்கு கிடைச்ச இந்த ரெண்டு தடயங்களை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான் ராஜு அதற்குள் சப் இன்ஸ்பெக்டர் பாம்பாட்டியை கைது செய்து கொண்டு வந்து ஸ்டேஷனில் வைத்திருந்தார் பாம்பாட்டி உண்மைகளை ஒப்புக்கொண்டு ஒரு விரிவான வாக்குமூலம் எழுதி வைத்தான் அதில் மூர்த்தி தன்னிடம் ஒரு நாள் வந்து ரெண்டு விரியன் பாம்புகள் விலைக்கு கேட்டதாகவும் அவன் தன் வசம் இருந்த பாம்புகள் ரெண்டே கொடுத்து இருபது ரூபாய் வாங்கிக் கொண்டதாகவும் அதை மூர்த்தி ஒரு கண்ணாடி பெட்டியில் வைத்து எடுத்துக்கொண்டு கொண்டு போனதாகவும் மாலையே திரும்பி வந்து அந்த பாம்புகள் உபயோகமற்றவை என்று கூறி திருப்பி கொடுத்துவிட்டு வேறு பாம்புகள் பிடித்து தரும்படி கூறியதாகவும் தான் காட்டிற்கு போய் ரெண்டு புது விரியன் பாம்புகளை பிடித்து வந்து கொடுத்ததாகவும் அந்த பாம்புகளை மறுநாள் காலை தன்னிடம் திருப்பி கொண்டு வந்து மூர்த்தி கொடுத்துவிட்டு பதிலுக்கு பத்து ரூபாய் வாங்கி கொண்டு போனதாகவும் வாக்குமூலத்தில் கண்டிருந்தான் அந்த பாம்புகள் தான் இப்பொழுது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கின்றன என்றும் ஒப்புக்கொண்டிருந்தான் அவனை லாக்அப்பில் வைத்துவிட்டு சப் இன்ஸ்பெக்டர் மெல்லா ராஜுவை நீ போன சமாச்சாரம் என்ன என்று கேட்டார் ராஜு அந்த கோடாரியையும் முயலின் எலும்பு கூட்டையும் கொடுத்தான் அதை வாங்கி வைத்துக் கொண்டு சப் இன்ஸ்பெக்டர் தான் மூர்த்தியை கைது செய்து கொண்டு வரப்போவதாகவும் ராஜுவை கொஞ்ச நேரம் அங்கே இருக்கும்படியும் சொல்லிவிட்டு புறப்பட்டார் ஒரு மணி நேரம் கழித்து மூர்த்தியை கைது செய்து கொண்டு சப் இன்ஸ்பெக்டர் வந்து சேர்ந்தார் மூர்த்தி பேய் அறைந்தது போல இருந்தான் எதுக்காக சார் என்ன கைது செய்து கொண்டு வந்தீங்க என்று படபடப்பாக கேட்டான் பத்மாவின் கொலை விஷயமா என்று அமெரிக்கையாக கூறினார் இன்ஸ்பெக்டர் பத்மாவா யார் சார் அது உங்க நண்பர் கோபுவின் மனைவி என்று கிண்டலாக கூறினார் சப் இன்ஸ்பெக்டர் கோபுவா என் நண்பனா என்று வியந்தான் மூர்த்தி மூர்த்தி என்று கடுமையாக பார்த்தார் சப் இன்ஸ்பெக்டர் மூர்த்தியின் உடம்பு நடுங்கியது அதிலிருந்து அவன் ஒரு கோழை என்று ராஜு புரிந்து கொண்டான் மூர்த்தி வீணா என் நேரத்தை வீணாக்க வேண்டாம் நீயும் கோபுவும் சேர்ந்து பத்மாவை கொலை செய்தீங்கிறதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு என்றார் சப் இன்ஸ்பெக்டர் சாட்சியா என்று கேட்டான் மூர்த்தி ஆமாம் பாம்பாட்டி என்று அழுத்த நிறுத்தமாக சப் இன்ஸ்பெக்டர் கூறினார் மூர்த்தியின் முகம் சவம் போல் வெளுத்துவிட்டது சப் இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிள் பக்கம் திரும்பி அந்த பாம்பாட்டி அழைச்சு கொண்டு அந்த கண்ணாடி பெட்டையும் எடுத்துட்டு வா என்றார் கான்ஸ்டபிள் பாம்பு பெட்டையை எடுத்துக்கொண்டு பாம்பாட்டையும் அழைத்து வந்தான் மூர்த்திக்கு ஒரே அடியாக வியர்த்து கொட்டியது கை கால்கள் எல்லாம் முதலில் எடுத்தன உடனே சப் இன்ஸ்பெக்டர் இதோ அவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான் பார் என்று அதை முழுதும் படித்தார் மூர்த்திக்கு உடம்பு நடுங்கியது சார் நான் பாம்பு வாங்கினது உண்மை ஆனா பத்மா கொலை செய்யப்பட்டதை பத்தி எதுவுமே தெரியாது சார் என்றான் அப்புறம் பாம்பு வாங்கினாய் கோபு என்கிட்ட சொல்லி பாம்பு வாங்கிட்டு வர சொன்னான் யாரோ நூல் ஆராய்ச்சியாளர் ஒருவர் கேட்டதா சொன்னான் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அந்த ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சியை முடிச்சுட்டு தான் சொல்லி எங்கிட்ட பாம்புகளை கோபு திருப்பி கொடுத்தான் அவற்றை நான் பாம்பாட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும் என்னை விட்டுடுங்க சார் நான் கௌரவமானவன் கொலை களவு முதலிய எந்த பஞ்சமா பாதகத்துக்கும் நான் போக மாட்டேன் எனக்கு தெரியாது என்று கெஞ்சினான் ஆனா ஒரு பாதகம் மட்டும் நல்லா செய்ய தெரியுமோ என்றார் இன்ஸ்பெக்டர் என்ன பாதகம் சார் பொய் சொல்றது இப்போ நீ சொன்னதெல்லாம் சத்தியமா உண்மை சார் ஓஹோ என்று ஆத்திரமாக கூறிவிட்டு இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் யோசனையில் ஆழ்ந்தார் மூர்த்தி பயங்கொள்ளி என்பது அவருக்கு நிச்சயமாக தெரிந்தது அதோடு அவன் இப்போது சொல்வதெல்லாம் வடிகட்டிய புழுகை என்பதும் அவருக்கு தெரிந்தது அவனுக்கு சரியானபடி பயங்காட்டினால் உண்மையை சொல்லிவிடுவான் என்று நினைத்தார் எப்படி பயப்படுத்துவது சட்டென சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு யோசனை தோன்றியது மூர்த்தி நீ சொல்றது போயின்னு நான் சொல்லலை ஆமாம் சார் ஆமாம் சார் என்றான் இன்ஸ்பெக்டர் லேசா புன்னகையோடு உனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருதுன்னு எனக்கு சந்தேகம் ஒரு இடத்துக்கு நாம் இப்போ போகலாம் அங்கேருந்து யோசனை செஞ்சுப்பார் ஏதேனும் ஞாபகம் வந்தால் சொல்லு என்றார் எங்கே வேணாலும் வரேன் சார் நிரபராதிக்கு என்ன சார் பயம் என்று ஜம்பமாக கூறினான் மூர்த்தி சப் இன்ஸ்பெக்டர் ஜீப் காரை எடுத்துக்கொண்டு வர சொல்லி அந்த காரில் மூர்த்தி ஏற்றிக்கொண்டு ராஜுவையும் ஏறும்படி கூறினார் மற்றும் சில போலீஸ்காரர்களும் ஏறிக்கொண்டதும் ஜீப் பங்களாவுக்கு விற்று என்று பாய்ந்து சென்றது அப்பொழுது நன்றாக இருட்டிவிட்ட நேரமானதால் வெறிச்சோடி கிடந்த பங்களாவும் அங்கே ஒரு கொலை நடந்தது என்ற எண்ணமும் அதை பயங்கரமாக காட்டியது பங்களா தோட்டத்தில் அடி எடுத்து வைத்ததுமே மூர்த்தியின் நடுக்கம் அதிகமாக மாறியது பங்களாவின் உள்ளே நுழைந்ததும் ஒரு புகைப்படத்தை எடுத்து சப் இன்ஸ்பெக்டர் மூர்த்தியிடம் காண்பித்து இதான பத்மா என்றார் மூர்த்தி தன் வசம் இழந்து ஆமாம் என்று உலறினார் புகைப்படத்தில் இருந்த பத்மாவின் முகம் சவக்கலையுடன் புன்முறுவல் பூப்பது போல் இருந்தது மூர்த்திக்கு என்னென்னவோ மனப்பிரேமைகளால் சர்வாங்கமும் கிடுகிடுவென நடுங்கியது அவனை நேராக பத்மா இறந்து கிடந்த தண்ணீர் தொட்டி அருகே அழைத்துக் கொண்டு போனார் சப் இன்ஸ்பெக்டர் மூர்த்தியை சிறிது நேரத்திலேயே நின்று கொண்டார் சப் இன்ஸ்பெக்டர் அவன் கையை பிடித்து இழுத்து முன்பு பத்மாவின் சவம் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் நிறுத்தினார் அவன் கால்கள் வெட வெட வென்று நடுங்கின மூர்த்தியின் கால்கள் நடுங்கியதால் அந்த இடத்தில் நிலை பாவவில்லை அங்கு இன்னும் பத்மாவின் பிரேதம் அழுகல் நாற்றத்துடன் போய் பேய் ரூபமாக படுத்து கிடப்பது போலவும் அதை மொய்த்து கொண்டிருக்கும் ஈக்கள் அவனை நோக்கி படையெடுப்பது போலவும் பயங்கர நினைவுகள் உண்டாயின இப்ப யோசிச்சுப்பார் மூர்த்தி என்றார் சப் இன்ஸ்பெக்டர் வேறு ஒன்னும் எனக்கு தெரியாது சார் நான் சொல்றதுதான் உண்மை என்று அழாக்குறையாக கூறினார் சட்டென சப் இன்ஸ்பெக்டர் அவன் பிடரியை பிடித்து தன்னை தொட்டிக்குள் அமுக்கி விடுவதை போல் தண்ணீரின் அருகாமையில் அவன் தலையை அமுக்கி பிடித்து கொண்டு உள்ளே பார் இறந்து போன பத்மாவின் ஆவியப்பார் அவளை நீ இப்படி அமுக்கி கொன்னியா கோபு கொன்னானா நினைவுபடுத்தி சொல்லு என்று கடுமையாக கேட்டார் நான் செய்யல சார் அவளை நான் கொல்லல என்று கூச்சலிட்டான் மூர்த்தி அவன் உடல் இன்னும் நடுங்கியது தண்ணீர் தொட்டி பத்மாவின் பிரேதம் பயங்கர விழிகளுடன் எழுந்து வர்றது போலவும் மூர்த்தியின் முகத்தில் பிராண்டி விரல் நகங்களை பயங்கரமாய் நீட்டுவது போலவும் அந்த பயங்கரமான இடமெங்கும் ஹா 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 என்ற பேசிருப்புகள் அதிர்வது போலவும் என்னென்ன ஒரு பயபிராந்தி உணர்ச்சி மூர்த்தியின் நெஞ்சு கூர்த்துக்குள் ஜில்லிட்டது சார் சார் என்ன அலைங்கி நிற்க முடியல சார் என்னை விட்டுடுங்க சார் என்று மேலும் கத்தினான் நீ சொன்னாதான் விடுவேன் மூர்த்தியின் உடல் கிடு கிடுவின நடுங்கியது தண்ணீர் தொட்டிக்குள் பயங்கரமாக பத்மாவின் முகம் கொக்கரிப்பதை போலிருந்தது அவளது ஆவி பழி வாங்குவதற்காக அவன் முகத்தை நெருங்கி வருவதை இருந்தது விடுங்க சார் என்ன என்று துள்ளினான் மூர்த்தி மூர்த்தியால் அந்த தொட்டிக்குள் பார்க்க முடியவில்லை அவன் முகமெல்லாம் உயர்த்து கொட்டியது மார்பு ரொம்ப வேகமாக அடித்து கொண்டது ஒரு முரட்டு வேகத்தோடு உந்தி சிறிது தூரத்தில் போய் விழுந்தான் மூர்த்தி சப் இன்ஸ்பெக்டர் மீண்டும் அவனை போய் பிடித்து வா தொட்டி அருகில நிரபராதிக்கு என்ன பயம் என்று எழுத்தார் பேனா சார் வேணா சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் இங்கேயே சொல்லிடுறேன் என்னால தொட்டிக்கிட்டெல்லாம் எல்லாம் வர முடியாது என்று கதறினான் இன்ஸ்பெக்டர் அப்படிவா வழிக்கு சரி சொல்லு என்றார் மூர்த்தி சொல்ல ஆரம்பித்தான் அத்தியாயம் பதினொன்னு மூர்த்தி அந்த பயங்கர நிகழ்ச்சிகளை சொல்ல சொல்ல சப் இன்ஸ்பெக்டர் சுருக்கெழுத்தில் குறிப்புகள் எழுதி கொண்டே வந்தார் மூர்த்தியின் குரல் நடங்கியது சொல்லும் பொழுதே விழிகள் மிரட்சியோடு தோன்றின அவன் சொன்னதாவது சுமார் ஒரு மாசத்துக்கு முன்ன எனக்கு ரொம்பவும் பணம் நெருக்கடி கோபுவை அவனது ஆபீஸ்ல போய் பார்த்து நூறு ரூபாய் கடன் கேட்டேன் கோபு என்ன தனியா அழைச்சுக்கிட்டு போய் எதுக்கு நீ இப்படி வா கடன் வாங்கிக்கிட்டு தெரியுற உனக்கு ஒரு சுலபமான வேலைக்கு இருநூறு ரூபாய் வாங்கி தரேன்னா நான் அது என்ன வேலைன்னு கேட்டேன் அதற்கு கோபு என் நண்பர் ஒருத்தருக்கு உயிரோட ரெண்டு கட்டு விரியின் பாம்பு வேணுமா அதை கொண்டு வந்து கொடுத்தா இருநூறு ரூபாய் தரேன்னாரு நீ எங்கேயாவது எவனையாவது பிடிச்சி ஏற்பாடு செய்து ரெண்டு பாம்புகள் கொண்டு வா உனக்கு சினிமா லைனில் வரும் பாம்பாட்டிகள் தெரிஞ்சிருக்குமே அவங்க மூலம் சுலபமாக பாம்பு கொண்டு வர செய்யலாமேன்னு அக்கறையோட சொன்னான் வாஸ்தவத்தில் எனக்கு ஒரு பாம்பாட்டியே தெரியும் அவன்கிட்ட பத்தோ பதினஞ்சோ கொடுத்து ரெண்டு பாம்புகளை கொண்டு வர சொல்லிடலாம் அதுக்கு இரநூறு ரூபாய் கிடைக்கிறதுனா பெரிய லாபம் அதுவும் இப்போ நம்ம சினிமா தொழில் அடியோடு படுத்து போயிருக்கோம் இந்த சமயத்தில் இது நல்ல வருமானம்னு நினச்சேன் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டான் கோபு ஒண்ணுமில்ல சரின்னு ஒப்புக்கின்ற உடனே கோபு ஆறு அஞ்சு ரூபாய் நோட்டுகளை எடுத்து எங்கிட்ட கொடுத்தான் இதில் பத்து ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி பெட்டி தயார் செஞ்சுக்கோ மேல் பக்கம் உருவு பலகை வச்சு திறக்கிறது போல செய்ய சொல்லு வாய் பக்கம் ஒரு அடி அகலமும் ஒன்று அடிக்கு மேலே நீளமும் இருக்கணும் பாக்கி ரூபாயை அட்வான்ஸா வச்சுக்கோ என்று கூறினான் நான் சரின்னு புறப்பட்டேன் எனக்கு தெரிஞ்ச பாம்பாட்டிகிட்ட போய் பாம்புக்கு சொல்லி வச்சுட்டு ஒரு தச்சு பட்டறையில் கண்ணாடி பெட்டி செஞ்சேன் பிறகு அதை எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சுருந்தேன் அன்னைக்கு சாயந்தரமே ஒரு பாம்பாட்டி வந்தான் பாம்புகள் தயாரா இருப்பதாகவும் பெட்டியை கொடுக்க முடியும் கேட்டான் நான் பெட்டியை கொடுத்தேன் அரை மணி நேரம் கழித்து பாம்பாட்டி அதில் ரெண்டு கட்டிவரின் பாம்புகளை போட்டு எடுத்துட்டு வந்தான் நான் அவனுக்கு இருபது ரூபாய் கொடுத்துட்டு அந்த பாம்புகளை கார்ல வச்சு கொண்டு கோபுவின் ஆஃபீஸுக்கு போனேன் அவன் பெட்டியை வாங்கி கொண்டு சீதா சீதா என கூப்பிட்டான் அவனது டைபிஸ்டான சீதா அங்க வந்தா அந்த கூண்டை இங்க எடுத்துட்டு வான்னு சொல்லிவிட்டு வாசற்கதவை தாளிட்டான் சீதா ஒரு கூண்டை எடுத்துட்டு வந்தா அதில் ஒரு முயலும் அதன் குட்டிகள் ரெண்டும் இருந்துச்சு பாம்பு பெட்டியை மேசை மேலே வச்சுட்டு கோபு கூண்டை திறந்து ஒரு முயல் குட்டியை கையில் பிடிச்சு கொண்டான் பிறகு கூண்டை மூடிவிட்டு என் பக்கம் திரும்பி இந்த முயலை அந்த கூண்டுக்குள்ளே போடுவேன் இந்த பாம்புகள் இதை கடிச்சு கொண்டுட்டா இந்த பாம்புகளை எடுத்துக்கொள்வேன் இல்லாட்டா வேற பாம்புகள் தான் வாங்கிட்டு வரணும்னு சொன்னான் நான் அது தானேன்னு ஒப்புக்கொண்டேன் பாம்பு பெட்டியின் மேல் மேல்முடைய லேசா நகர்த்தி திறந்து கொண்டு முயலை தொப்பென உள்ளே போட்டு கதவை மூடினான் கோபு எனக்கு மயிர்காம்பெல்லாம் சிலிர்த்தது இந்த கொடூர காட்சியை பார்க்க மாட்டாம கண்ணை மூடிக்கிட்டேன் சில நிமிஷங்கள் கழிந்தன நான் கண்களை திறக்கவே இல்லை கோபுயின் தலையில பட்டுன்னு தட்டி பாருடா உன் பாம்போட விருத்தன்னு காமிச்சான் நான் மெதுவா கண்ணை திறந்து பார்த்தேன் என்ன ஆச்சரியம் பாம்புகள் ரெண்டும் பழுதை கயிறு போல் அசையாமல் கிடந்துச்சு அவற்றின் மீது முயல் குட்டி துள்ளி விளையாடுச்சு கோபுவுக்கு ஆத்திரமான ஆத்திரம் எங்கிருந்தடா இந்த நாக்கு பூச்சிகளை கொண்டு வந்த சரினா நான் சமாளிச்சு கொண்டு எல்லாம் தெரிஞ்சவன் போல அவைகளுக்கு கோபம் வரல போல இருக்குன்னு சரடு விட்டேன் அதையும் செஞ்சு பாத்துடுமே பாத்துடுவோமேனு சொல்லிக்கிட்டே கோபு ஒரு பென்சில் எடுத்து அந்த பாம்புகள் மீல பல இடங்கள்ல குத்தினான் கோபத்தோடு சீறி கிளம்புறதுக்கு பதிலாக அந்த பாம்புகள் மரவட்டை புழுவை போல சுருட்டி கொண்டன ஆத்திரமா கோபு பாம்பு பெட்டிக்குள்ள கையை விட்டு முயல்குட்டியை வெளியெடுத்து கொண்டான் பிறகு படார்னு முடிய சாத்தினான் இதை கொண்டு போய் எரிஞ்சுட்டு வேற பாம்பு வாங்கிட்டு வா என்றான் வேறு வழி இல்லாதால் நானும் சரின்னு ஒப்புக்கொண்டு கிளம்பினேன் மறுபடியும் பாம்பாட்டியை சந்தித்து என் ஆத்திரத்திலான்னு சொல்லி அவன்கிட்ட காட்டினேன் பாம்பாட்டி ரொம்பவும் மன்னிக்கும்படி கெஞ்சிட்டு கொடூரமான பாம்புகளாக ரெண்டையும் கொண்டு வர்றதா சொல்லி புறப்பட்டான் மறுபடியும் கோபுவை போய் சந்திச்சு அன்னைக்கு ராத்திரி நான் வேறு பாம்புகளோட வர்றதாவும் எனக்காக காத்திருக்கும்படியும் சொல்லிட்டு புறப்பட்டேன் அன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு தான் பாம்பாட்டி ரெண்டு கட்டுவரியின் பாம்புகளை கொண்டு வந்தான் அவற்றை காரில் வைத்து கொண்டு போறப்பட்டேன் கோபு எனக்காக ஆபீஸ்ல காத்திருக்கல ஆபீஸ் கதவு மூடி இருந்தது நேரா கோபுவின் பங்களாவிற்கு காரை ஓட்டி கொண்டு போனேன் பங்களா வெளிவராந்தா சாய்மான நாற்காலியில் கோபு தனியா உட்கார்ந்திருந்தான் அவன் மனைவியும் சீதாவும் ஏதோ சினிமாவுக்கு போயிருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டேன் கோபுவும் நானும் தோட்டத்து பக்கம் போனோம் அங்கே ஒரு இடத்துல சமையல் வெளிச்சம் ஜன்னல் வழியா விழுந்துகிட்டு இருந்துச்சு நேத்து ஆபீஸ்ல நான் பார்த்த முயல் கொண்ட காரின் ட்ரங்க்ல இருந்து கோபு எடுத்து வந்தான் அதன் பெரிய முயல் ஒன்று மட்டும்தான் இருந்தது நேத்து போலவே கோபு அந்த முயலை தூக்கி பெட்டுக்குள்ள போட்டு மூடிய சாத்தினான் முயல் உள்ளே விழுந்ததும் ரெண்டு பாம்புகளும் கோபாவேசமாக சீறி அதை பாஞ்சு பாஞ்சு கடிச்சன என் உடல் சிலிர்த்தது கோபு அவசரமா உள்ளே ஓடி ஒரு கொரடை எடுத்து வந்தான் மெதுவாக அதை பெட்டிக்குள்ள விட்டு அந்த முயலை பிடிச்சு வெளியே எழுத்தான் இதற்குள் பாம்புகள் அதில் பாதியே சாப்பிட்டுடுச்சு மெதுவாக செத்து போன முயல வெளியே எழுத்த கோபு இந்த பாம்புகளுக்கு இப்போது ஆகாரம் போடக்கூடாது அவைகளுக்கு ரோஷம் போயிடும்னு சொல்லிக்கொண்டே அந்த முயலை ஒரு புதர் பக்கம் வீசி எறிஞ்சான் பிறகு பாம்பு பெட்டியில் கொஞ்சம் கூட இடுக்கு இல்லாதபடி ஜாக்கிரதையாக மூடினான் மேல் பாம்புக்கு மூச்சு காற்று விடுறதுக்காக வைக்கப்பட்டிருந்த மூன்று ஓட்டைகள் ஒன்றை தவிர மற்ற எல்லாத்தையும் அடைச்சிட்டான் இந்த எல்லாம் முடிஞ்சதும் கோபு என்கிட்ட நூற்றி எண்பது ரூபா கொடுத்தான் அதை நான் வாங்கி கொண்டதும் மூர்த்தி இந்த பாம்புகள் எதற்கென்னு புரியுதான்னு கேட்டான் ஓரளவுக்கு புரியுதுன்னு சொன்னேன் பூரா விவரமும் உனக்கு நாளைக்கு புரியும் நீ மட்டும் என்னோட இந்த வேலையில ஒத்துழைச்சா உனக்கு ஐயாயிரம் ரூபா தரேன்னா ஐயாயிரம்னதும் எனக்கு பிரம்ம தட்டிடுச்சு என்ன செய்யணும் சொல்லு செய்றேன்னு பதர்னேன் கோபு லேசா சிரிச்சா ஒன்னும் பிரமாதம் இல்ல இந்த பாம்புகளை நீ எடுத்துக்கொண்டு போய் இன்னைக்கு ராத்திரி உன் வீட்ல வச்சுக்கோ நாளை விடிய சாம இருட்டுல சரியா நாலரை மணிக்கு அவற்றை இங்கே எடுத்துட்டு வா அதற்கு மேலே மேற்கொண்டு பேசிக்கலாம்னா நான் சந்தோஷத்தோட பாம்புகளை என் இருப்பிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போனேன் விடியர் காலையில சரியா நாலு மணிக்கு அவற்றை திரும்பவும் கார்ல எடுத்து வச்சுக்கொண்டு போ கோபுவின் பங்களாவுக்கு போனேன் காம்பவுண்டுகள் நுழைஞ்சதும் ஹார்ன் அடிச்சேன் கோபு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் கார்ல இருந்து நான் இறங்கினேன் அவற்றை கொண்டு வந்திருக்கியான்னு கேட்டான் உம் நே எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சான் அவன் முகத்துல ஒரு கோரை வெறி தாண்டவமாடியது நான் பாம்பு பெட்டி எடுத்துக்கொண்டு ஹார்ல நுழைஞ்சேன் அவன் வெளிக்கதவை சாத்தி தாளிட்டான் ரெண்டு பேரும் உள்ளே சமையல் அறைக்கு அடுத்த சாப்பாட்டு கூடத்திற்கு போனோம் உள்ளே நுழையறதுக்கு முன்னாடி கோபு என்ன நிறுத்தி என் காதறைகளை ரகசியமா இதை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சேரும் உனக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது உன் தரித்திரம் தீர்ந்துடும் வான்னு என் பதிலுக்கு எதிர்பாராமல் உள்ளே நுழைஞ்சான் என்ன நடக்க போகுதுன்னு புரியாம நானும் உள்ளே நுழைஞ்சேன் என் மனம் பீதியால அலறிட்டு இருந்தது உள்ளே நான் கண்ட காட்சி என்னை நடுநடுங்க செய்தது சாப்பாட்டு கூடத்தில் போடப்பட்டிருந்த நீளமான சாப்பாட்டு மேஜையின் மேல் அவனுடைய மனைவி பத்மாவை மல்லாக்க படுக்க வச்சு முரட்டு கயிற்றால கட்டப்பட்டிருந்தது அவள் கண்களுக்கு ஒரு கைக்குட்டையால மறைப்பு கட்டி இருந்தது கூச்சலிட முடியாமல் அவள் வாயில ஒரு துணி பந்து அடைக்கப்பட்டிருந்தது அவள் கைகள் ரெண்டும் பக்கமா உள்ள மேஜை கால் இழுத்து கட்டப்பட்டிருந்தது கால்கள் மேஜையின் ஒரு பக்கமா தொங்கவிடப்பட்டிருந்துச்சு அவளது முழங்கால் மேல் வரை சேலை சுருக்கி மேலே செருகப்பட்டிருந்தது பத்மா இப்படி அப்படி முண்டி பார்த்தா அவளால எதுவுமே செய்ய முடியல வாயில் துணி பந்து அடைக்கப்பட்டிருந்ததால கூச்சலிடவும் முடியல கோபு என் இருந்த பெட்டியை வாங்கி அவள் கால் பக்கம் வச்சான் ஒரு சின்ன குச்சி எடுத்து அந்த பெட்டியின் மேல் மூடிய லேசா திறந்து அந்த குச்சியால உள்ளே குத்தினா பாம்புகள் ரெண்டும் ஆவேசம் வந்தவைகளை போல சீறி குதிச்சது இதை செய்யும்பொழுது அவள் அவன் பத்மாவை திட்டிக் கொண்டு இருந்தான் உனக்கு தான் கர்ப்பமா இருக்கிறத சமாளிக்க முடியல சதா அவதிப்படுற இந்த பாம்பு விஷயம் கர்ப்பத்தை கலைச்சு உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கிடும் சும்மா இருன்னு சீரினா பத்மா பலங்கொண்ட மட்டும் உருண்டி பார்த்தா ஆனா அவளால் ஒண்ணுமே செய்ய முடியல அதுக்கப்புறம் கோபு பெட்டி அவள் காலரிகள் நகர்த்தினா என் ரத்தம் உஞ்சி விடுறது போல இருந்தது உடம்பெல்லாம் மழையில நனைஞ்சது போல வியர்த்து கொட்டுனது பேச நா எழல கோபம் மெதுவா மூடிய திறந்தபடி அவள் கால்களில் ஒன்னை இழுத்து அந்த பெட்டிக்குள்ள திணிச்சான் அளவு கடந்த பயத்தால நான் கண்களை மூடிக்கொண்டேன் பத்மா பயங்கரமாக ஒரு முனகு முணுகுவது கேட்டது மேஜையிலிருந்து விடுதலை பெற அவள் போராடியதா மேஜையை ஆட்டம் கண்டு கிரீச் கிரீச் என்று அசைகிறதும் கேட்டது நம் பயத்தால கண்களை கூட திறக்கலை கோபு டக் என்று பாம்பு பெட்டி மூடும் சத்தம் கேட்டது மெதுவாக கண் திறந்தேன் கோபு பெட்டி என்ட்ட நீட்டி இதை கொண்டு போய் தொலைச்சு தலை மூழ்கிடுன்னு நான் நடுங்கிய கைகளால் அதை வாங்கி கொண்டு விறுவிறுன்னு என் காருக்கு வந்தேன் கார்ல ஏறி உட்கார்ந்ததும் அந்த பாம்புகளை என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல பாம்பாட்டியிடமே கொண்டு போய் எரிஞ்சிடுறதே மேல்னு பட்டது உடனே காரை கோடம்பாக்கம் பக்கமா விட்டேன் பாம்பாட்டி வீட்டை நெருங்க நெருங்க எனக்கு இன்னொரு யோசனையும் தோணுச்சு பாம்பாட்டி தன் வீட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறதா கேள்விப்பட்டிருந்தேன் புதுச்சேரி பக்கத்திலிருந்து இருந்து பிராந்தி பாடல்களும் அவன் வீட்டில் ஒளிச்சு வைக்கப்பட்டு விற்பனையாரதா என் தோழர்கள் சிலர் சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க எனக்கு அப்போதிருந்த மனக்கலவரம் சொல்ல முடியாது நடந்த விஷயங்கள் எல்லாம் பயங்கரமான உருவில் தோன்றி என்னை வதச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த நினைவுகளை கொஞ்ச நேரம் மருந்து நிம்மதியா இல்லாட்டா பைத்தியம் முடிச்சுடுமோன்னு பயந்தேன் அதனால அந்த நினைவுகளை மறக்கிறதுக்கு என் மனசாட்சியை அடியோடு அடக்கி புதைச்சு விடுறதுக்கு கல் குடிக்கிறதான் வழின்னு தீர்மானித்து பாம்பாட்டிட்ட பாம்புகளை திருப்பி கொடுத்து அவற்றின் சரி பாதி விலையான பத்து ரூபாய்க்கு ஒரு பாட்டிலை வாங்கி கொண்டு நேராக தாம்பரத்திற்கு காரை விட்டேன் தாம்பரத்தை நெருங்கியதும் ட்ரங்க் ரோடை விட்டு ஒரு கிளை ரோட்டில் காரை திருப்பி ஒரு மலைச்சாரல் மறைவில் காரை நிறுத்தினேன் அந்த மறைவில் பகல் பூராவும் காரில் சாஞ்சபடி ஒரு பாட்டில் மதுவையும் குடிச்சு தீர்த்தேன் மாலையின் ஜிலுஜிலுப்பான காற்றில் என் போதை லேசா தெளிய ஆரம்பித்தது போதை தெளிய தெளிய என் நினைவுகள் புத்துயிர் பெற்றது மறுபடியும் கலவரம் இதற்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல இருந்தாலும் ஒரு அல்ப சமாதானம் மாத்திரம் என் மனசுல தோன்றி என் கலவரத்தை மாற்ற முயன்றது பத்மாவுக்கு இந்த பாம்பின் கடியால் மரணம் ஏற்பட்டிருக்காது அப்படி ஏற்படாவிட்டால் நாமே இவ்வளோ கலவரப்படணும்னு நினைச்சேன் ஆனா அவள் செத்திருந்தா அதை எண்ணியதும் என் நெஞ்சு அலறியது எதற்கும் நேரில் போய் கோபுவை பார்த்து சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு தோணுச்சு காரை திருப்பி சென்னையை நோக்கி வேகமாக விட்டேன் கடவுளே அவள் கூடாது செத்திருக்க கூடாதுன்னு மனம் தவியாக தவிச்சுது பல்லாவரத்து நருகில் வரும்போது கார் டயரில் லாடம் அடித்து பஞ்சர் ஆகிடுச்சு மாற்று சக்கரம் இல்லாததால பஞ்சர் ஓட்ட வேண்டி நேர்ந்துடுது தேவையான சாமான்களை ரோட்ல போவோர் வருவோட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கி பஞ்சர் ஓட்டி கொண்டு நான் கிளம்ப ராத்திரி மணி பதினொன்றரை ஆயிட்டது கோபுவின் பங்களா காம்பவுண்ட்ல நான் நுழைஞ்ச போது கடிகாரத்தை பார்த்தேன் சரியா மணி பன்னெண்டேகால் கார் காம்பவுண்ட்ல நுழைஞ்ச சத்தம் கேட்டதும் எனக்காக காத்திருந்தவன் போல கோபு வெளியே கதவை திறந்துட்டு வந்தான் எனக்கு காரை விட்டு இறங்கவே பயமா இருந்தது அதுக்குள்ள கோபுவே என் கார் அருகில் வந்துட்டான் என் காதில் ரகசியமா மூர்த்தி அந்த பாம்பு கடியால் பத்மா இன்னும் சாகலை வேதனை தாங்காமல் கத்தி கொண்டே கிடக்கிறாள் ஆனால் நல்ல வேலையாக நான் ஒரு வேலை செஞ்சு வச்சுருக்கேன் அவள் கைப்பட ஒரு கடிதம் எழுதி செஞ்சுருக்கேன் அதை போலீஸார் பார்த்தா ஏதோ எதாச்சும் அவளை பாம்பு கடிச்சதாகவே நினைப்பாங்க அதுலேருந்து நாம் தப்பிச்சிட்டோம் ஆனால் அவளை தீர்த்து கட்டிடணும் சரி நீ இரு அவளை குளியல் அறையில் உள்ள தண்ணீர் தொட்டிக்குள்ளே தலையை அமுக்கி தீர்த்துடுறேன் பிறகு மேற்கொண்டு திட்டம் போடலான்னு வேகமாக ஆனால் ரொம்ப ரகசியமா விடாம பேசிட்டு என் பதிலை கூட எதிர்பார்க்காம சரையல்னு வீட்டுக்கு நுழைஞ்சு கதவை தாளிட்டுக்கிட்டான் எனக்கு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடணும்னு துடிப்பா இருந்துச்சு ஆனா அளவு கிடந்த பீதியால என் கை கால்கள் செயலற்று போயிடுது என்னால் எதுவுமே செய்ய முடியல கோபு என்ன ஒரு மனித பிரவியா இல்ல ஒரு ரத்த பேயான்னு நினைச்சதும் என் ரத்தமே உறைஞ்சிடும் போல் இருந்தது பகல் முழுசும் ஆகாரமே இல்லாம களைச்சு போயிருந்துச்சு என் உடம்பு தலையில் ஏதோ பெரிய பாரத்தை வச்சு அழுத்துறது போல் இருந்தது அப்படியே பின் சீட்டில் சாஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ நேரம் அந்த நிலையில் சாஞ்சு கிடந்தேன்னு எனக்கே தெரியாது கோபு என்னை தட்டி எழுப்பினான் திடுக்கிட்டு எழுந்தேன் இறங்கி வான்னு சொல்லிட்டு மேலே நடந்தான் மந்திரவாதியை பின்தொடரும் குட்டி சாத்தான போல் செயலற்று கோபு பின்னால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன் கோபு முன் கதவை தாளிட்டபடி தண்ணி தொட்டி தண்ணியில் அமைக்கி அவளை தீத்து கட்டிட்டேன் அவளை தூக்கி கொண்டு போய் தோட்டத்தில் இருக்க தண்ணி தொட்டிக்குள்ளே தலையை அமைக்கி போட்டுடலாம் அவளுக்கு அடிக்கடி வாந்தியும் மயக்கம் வரும்னு என் குடும்ப டாக்டருக்கு தெரியும் அப்படி நயக்கம் வந்து விழுந்துட்டான்னு எல்லோரும் நினைச்சுக்குவாங்க வா வா என்று என் கையை பிடித்து பரபரவென்று ஸ்நான அறைக்கு இழுத்துட்டு சென்றான் நினைவே அற்ற நிலையில நான் அவனுக்கு உதவ பத்மாவின் பிணத்தை தூக்கி கொண்டு இதோ இந்த தொட்டிக்கு வந்தேன் அவன்தான் பத்மாவின் தலையை தண்ணீர்ல அமுக்கினான் அந்த சமயத்துல ஒரு ஆந்தை பயங்கரமா அலறியது என் உடல் கிடு கிடு வெண்ண நடுங்கியது வாய் விட்டு அலறியதா என் நினைவு ஆனா அந்த அலறல் தொண்டைக்குள்ளேயே மக்கி மடிஞ்சிடுச்சு அந்த சத்தம் என் காதில் கூட விழல அவ்வளோ பயம் இதுக்குள்ள கோபை என்னை மீண்டும் அழைத்து வந்து வெளியே என் காரில் ஏற்றி விட்டான் உன் உதவிக்கு நன்றி அப்படின்னா எனக்கு ஒன்றும் பேசவே முடியல சரன்னு காரை கிளப்பிக்கிட்டு வீட்டுக்கு போனேன் அன்னைக்கு ராத்திரி முழுசும் தூங்க முடியல வீடு முழுசும் எலக்ட்ரிக் விளக்கை போட்டுக்கொண்டு ஒரு சோஃபாவில் நடுங்கியபடியே உட்காந்துருந்தேன் பொழுது விடிஞ்சதும் இனி சென்னையில் ஒரு நாள் தங்கியிருந்தாலும் பைத்தியம் பிடிச்சிடுன்னு நினச்சி பெங்களூருக்கு போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு தான் சென்னைக்கே திரும்பினேன் அதுக்கப்புறம் என்னால கொஞ்சம் தைரியமா இங்கே இருக்க முடிஞ்சது இதுதான் நடந்த விஷயம் என்று மூர்த்தி கூறி முடித்தான் போது அவன் உடல் கிடு கிடு நடுங்கியது வரலாற்றை கேட்டுக்கொண்டிருந்த ராஜுவின் கண்களிலிருந்து கண்ணீர் மல மல வென கொட்டியது இன்ஸ்பெக்டர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார் சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது எல்லோரும் மௌனமாக இருந்தனர் தலை குடிந்தபடி உட்கார்ந்திருந்த மூர்த்தியை பார்த்து சப் இன்ஸ்பெக்டர் ஆமா நீ பெங்களூர்ல வந்ததும் கோபுட்ட போய் உனக்கு சேர வேண்டிய ஐயாயிரம் ரூபாயை கேட்டு மிரட்டினாயா என்றார் நான் ஐயாயிரம் ரூபாய் கேட்கல இந்த கொலையால் எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை போக்கிக்கொள்ள நான் பெங்களூர் போயிருந்தேன் இல்லையா அங்கே கண்ணை மூடிக்கிட்டு காசு அள்ளி வீசி செலவு செஞ்சு என் மனத்திற்கு சாந்தி தேட முயன்றேன் அதில் எனக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் செலவானது அதற்கு பணம் வாங்க என் காரை ஒரு சேட்டுகிட்ட அடமான வச்சு வாங்கினேன் சேட்டுக்கு குறுகிய கால தவணையில் பணம் தரதா சொல்லி வாங்கினேன் அந்த பணத்தை மாத்திரம் கொடுக்க முடியும் நான் கோபுவை கெஞ்சினேன் மெரட்டினே அவன் எதுக்கும் அசையில அந்த காரையும் நேற்று ராத்திரி சேட்டு வந்து எடுத்து கொண்டு போயிட்டான் என்று பெருமூச்சோடு கூறினான் சரி போலாம் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் எல்லோரும் புறப்பட்டார்கள் அத்தியாயம் பனிரெண்டு போலீஸ் ஸ்டேஷனை அடைந்ததும் சப் இன்ஸ்பெக்டர் உடனே சீதாவை தனியே அழைத்து வர சொன்னார் சீதா கண்ணீரும் கம்பளையுமாக அங்கு வந்து சேர்ந்தாள் இன்ஸ்பெக்டர் அவளை ஏற இறங்க பார்த்தார் பிறகு ஆதரவான குரலில் சீதா நீ சின்ன வயசு பண்ண இன்னும் எவ்வளோ வருஷங்கள் இந்த உலகில் சுகமாக வாழ வேண்டியவள் அதோடு படித்தவள் உன் அறியாமையால் ஒரு கொலைகாரனோட வலையில் சிக்கிக்கிட்டாயே அதுவும் எப்படிப்பட்ட கொலைகாரன் பணத்திற்காக தன் பேதை மனைவிகளையே கொலை செய்யக்கூடியவன் அவன் தரும் காதல் போதையில் நீ என்ன நிம்மதி கண்டிருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது சீதா தேம்பி தேம்பி அழுதாள் அழாதே அழுகையின் மூலம் நீ நிரபராதி ஆயிட முடியாது நீ அகப்பட்டு கொண்டிருக்கும் வழக்கு ரொம்பவும் பெருசு கொலை வழக்கு இதுல உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளும் சொல்லிட்டா சர்க்கார் உன்னை மன்னிக்கும் ஆகவே உனக்கு தெரிஞ்ச வரை ஒழிக்காமல் சொல்லிடு கோபுவை நீ எப்போ சந்திச்சாய் என்று கேட்டார் ஒன்றரை வருஷங்களுக்கு முன்னாடி என்றால் சீதா எங்கே மூர்த்தியின் சினிமா கம்பெனியில் மூர்த்தியின் சினிமா கம்பெனிக்கு நீ எப்படி போன என்று ஆச்சரியத்தோடு கேட்டார் நான் இயற்கையாகவே நல்ல அழகுள்ளவள் நான் எடுத்துக்கொள்ளும் போட்டோக்கள்ல என் முக விட்டு என்னை கண்டே நான் மயங்கும்படியாக இருக்கும் அதனால சினிமாவில் நடிச்சா நிறைய பணம் கிடைக்கும்னு நம்பி மூர்த்தியின் மகாமேரு ப்ரொடக்ஷன் சினிமா கம்பெனிக்கு போனேன் என்னை பார்த்துட்டு மூர்த்தி கொஞ்ச நாள் என் கம்பெனியில் வேலை பார்க்கும்படி சொன்னான் தன் படத்தில் கதாநாயகி வேஷம் கொடுக்கறதான் சொன்னான் அதுக்கப்புறம் யாரோ பணம் போடுவார்கள் என்றும் உடனே பணம் எடுக்க ஆரம்பிச்சிட போவதாகவும் சொன்னார் நான் சரின்னு ஒப்புக்கொண்டு அங்கே வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் சினிமாவில் நடிக்கலாம்னு ஆசைப்பட்டு வரும் புது புது பெண்களை பணக்காரர்களுக்கு காட்டி பணம் பறிப்பதுதான் மூர்த்தியின் தொழில்கிறதே அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா என் வரையில ஜாக்கிரதையா நடந்துகிட்டே வந்தேன் சினிமாவில் நடித்தாலோடய வேற எதற்கும் இணங்குறதில்லைன்னு மூர்த்திட்டு சொல்லியும்ட்டேன் மூர்த்தியின் சினிமா கம்பெனிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ எங்க இருந்த உன் பெற்றோர்கள் யார் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் என் பெற்றோர்கள் மதுராந்தகத்திற்கு அருகே ஒரு கிராமத்துல இருக்கிறார்கள் நாங்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு மூத்த சகோதரிகள் ரெண்டு பேர் அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இருந்த போதிலும் வரதட்சணை கொடுக்காதால அவங்க ரெண்டு பேரையும் கணவன் வீட்டா திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க என்னையும் மனம் செய்து கொடுத்து வரதட்சணை கொடுக்க இயலாமல் வீட்டில் வச்சுக்கொள்றதை விட படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிட்டா என் வாழ்நாளை நான் எப்படியாவது பார்த்துக்குவேன்னு நினச்சி என் தந்தை என்னை ஸ்கூல் ஃபைனல் வரை படிக்க வச்சு டைப்ரைட்டிங்கும் பழக செஞ்சார் என்னை ஒரு சாதாரண டைபிஸ்டா மாத்திட்டா என்னை பற்றியே தன் கவலைகள் மறைஞ்சிடும் அப்படிங்கறதான் என் தந்தை எண்ணிட்டிருந்தார் இருந்தார் ஆனா என் எண்ணம் வேறு விதமா இருந்தது என் சகோதரிகள் ரெண்டு பேர் மீதும் எனக்கு அளவு கடந்த பாசம் அவங்கள் நல்வாழ்வு நடத்த என்னால் என்னென்ன தியாகம் செய்ய முடியுமோ அவளும் செய்ய தயாரா இருந்தேன் என் சகோதரிகள் ரெண்டு பேரும் படிக்காதவங்க அவங்களால சம்பாதிக்க முடியாது தங்கள் வாழ்நாள் பூராவும் ஒருத்தர் தயவுல தான் அவங்க கழிக்கணும் ஆனா அவங்கள் கணவர் வீட்டை விட்டு வெளியே எங்கும் போய் இருக்கவும் முடியாது இந்த நிலையில் என் அப்பாவால் தன் வாழ்நாளில் சம்பாதிச்ச அந்த வரதட்சணையை கொடுக்கவும் முடியாது இதுக்கு நான் ஏதாவது வழி செய்யணுன்னு தீர்மானித்தேன் டைபிஸ்ட் வேலையை பார்க்குறது மூலமாக என் சாப்பாடு செலவுக்கு என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் ஏதாவது நிறைய பணம் கிடைக்கும் வேலையில் சேர்ந்து சம்பாதிக்கணும் ஒரே வருஷத்தில் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கணும் அப்போதான் என் சகோதரிகளுக்கு தேவையான வரதட்சணை கொடுத்து அவங்கள கணவன் வீட்டுக்கு அனுப்பி அவங்கள வாழ வைக்க முடியும் அவ்வளோ பெரும் பணம் ஒரே வருஷத்துக்குள்ளே நான் சம்பாதிக்காட்டா என் சகோதரிகள் ஆயுள் முழுசும் வாழ வெட்டிகளாக பிறந்தகத்திலேயே அழுது வாடணும் இதற்கு ஏற்ற வேலை எதுவும் எனக்கு புலப்படலை கடைசில சினிமா ஒன்று தான் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு சரியான தொழில்னு முடிவுக்கு வந்தேன் சினிமாவில் சேர்றதன் மூலம் என் கௌரவத்திற்கு களங்கம் ஏற்படுறது மட்டுமில்லை என் அழகை சூதாட்ட காயாக வச்சு கர்ப்பை பலி கொடுக்க நேரிடலாங்கிறதும் எனக்கு தெரியும் இருந்தாலும் என் சகோதரிகள் நல்வாழ்வுக்காக நான் எத்தகைய தியாகத்திற்கும் தயாரா இருந்தேன் இந்த முடிவை நான் என் தந்தைகிட்ட சொன்னப்போ அவர் ஓரடியா மறுத்துட்டார் இருந்தாலும் என் அளவற்ற ஆசையை பார்த்து அம்மா மாத்திரம் கொஞ்சம் ஆதரவு காட்டினா இந்த சமயத்தில் தான் மூர்த்தி தனது சினிமா படத்தில் நடிக்க கதாநாயகி வேண்டும்னு விளம்பரம் செஞ்சிருந்தார் நான் என் அப்பாவுக்கு தெரியாமல் புறப்பட்டு இங்கே வந்து சேர்ந்தேன் என்று நிறுத்தினாள் சீதா அதனால தான் மூர்த்தி ஏமாற்று பெறுவழி என்று தெரிஞ்சு அவனுடைய பராமரிப்பை புறக்கணிச்சிட்டு வேற எங்கேயும் போக முடியல வீட்டை விட்டு வெளியேறிட்ட குடும்ப பெண்ணை மறுபடி வீடும் சமூகமும் வரவேற்று கொள்ளுமா பருவத்தின் பொலிவில் பார்த்தவர் இயங்கும்படியான அழகு ஜொலிப்புள்ள ஒரு பெண்ணுக்கு வேறு எந்த தான் நேர்மையான பாதுகாப்பு கிடைக்க முடியும் மேலும் எனக்கு சினிமாவில் நடித்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு அவசர தேவை மூர்த்தியும் அப்படி படமெடுக்கக்கூடிய முதலாளியான ஒரு ஃபைனான்சியரை தான் தேடிட்டு இருந்ததா சொல்லி வந்தான் பிறகு ஒரு நாள் கோபு அவன்கிட்ட வந்தார் அவர்தான் சினிமா படம் எடுக்க பணம் தரப்போறாருன்னு மூர்த்தி என்கிட்ட ரகசியமா சொன்னான் பிறகு ரெண்டு பேரும் தனியா ஒரு அறைக்குள்ள போய் என்னவோ வெகு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க மூர்த்தி என்னை கூப்பிட்டு நான் கோபுவோட பேசி கொண்டு போது பட்டுன கதவை சாத்தி கொண்டு போயிட்டான் என் சர்வாங்கமும் நடுங்கியது ஜன்னல் கதவுகளெல்லாம் சாத்தப்பட்டிருந்துச்சு நான் கிரீச்சிட்டு கூச்சலிட்டாலும் பலன் இருக்காது அன்னைக்கு ராத்திரி என்னோட கற்பு பலவந்தமா சூறையாடப்பட்டு விடும்னு பயந்து விம்மி விம்மி அழுதுகிட்டு இருந்தேன் ஆனால் கோபு என்ன பார்த்து கனிவோட புன்னகை செஞ்சாலே தவிர என்னை கூட இல்லை அதிலிருந்து கோபுவின் முகம்தான் குரூரமே தவிர உள்ளம் குரூரமானதில்லன்னு நினைச்சேன் அவர் ஒரு கண்ணியமான மனுஷர் போல நடத்துக்கிட்டார் அதனால கோபு என்னவோ எனக்கு ஒரு பற்றுதலும் அவருக்கு ரெண்டு மனைவிகள் தவறி போய்விட்டாங்கன்னு கேட்டப்போ எனக்கு பரிதாபமும் உண்டாச்சு நான் கோபுவை உள்ளூர விரும்பினேன் அதுக்கப்புறம் மூர்த்தி என்கிட்ட வந்து கோபுவின் ஆஃபீஸில் கொஞ்சம் நாளைக்கு ஒரு டைபிஸ்ட் வேணுமா அதோடு அந்த பெண் தனக்கு கொஞ்ச நாளைக்கு பிஏவா வேலை பார்த்தா தேவலன்னு கேட்டார் அதனால நீ போய் அங்க வேலை பாரு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை தூண்டிவிட்டு சினிமா படம் எடுக்க உடனே ஆரம்பம் செய்யும்படி சொல்லு இது நமக்கு நல்ல சந்தர்ப்பம் விடக்கூடாதுன்னா நான் சரின்னு ஒப்புக்கொண்டு கோபுவோட ஆபீஸ்ல வேலைக்கு வந்து சேர்ந்தேன் என்றாள் சீதா பிறகு பிறகு என்ன என் மனம் பூர்ணமா கோபுவனுடைய பேச்சை நம்பிட்டது சினிமாவில் நடக்க வேண்டும் என்ற ஆசை மறந்து அவனுக்கு மனைவியா வாழ வேண்டும் என்ற ஆசை பிறந்தது ஆனால் நாங்கள் ஒன்று சேர்கிறதுக்கு தடையாக அவனுக்கு பத்மான்ற ஒரு மனைவி இருக்கிறாங்கிறத அறிஞ்சப்போ என் மனம் ரொம்ப வேதனைப்பட்டது பத்மாவின் ஜாதகப்படி அவள் சீக்கிரம் இறந்துடுவாள்னு ஜோசியம் பார்த்ததா கோபு என்கிட்ட கூறி என்னை சமாதானப்படுத்த முயன்றார் வேறு வழி இல்லாமல் அதுவரை அவருக்கு ரகசிய காதலியாக இருந்து வர சம்மதிச்சேன் ஏன்னா அவர் மீது எனக்கு அவ்வளோ தூரம் காதல் இருந்துச்சு அவரை ஒரு மனுஷனை நினைச்சு மதித்து வந்தனே தவிர பணத்துக்காக மனைவி மாற கொள்ளு மிருகமாக இருப்பான்னு நான் கனவிலும் எதிர்பார்க்கலன்னு ஓவன் அழுதான் சீதா இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் ஒன்றும் பேசாமல் யோசனையாக இருந்தார் பிறகு அலட்சியமாக ரொம்ப சாதாரணமாக கேட்பவர் போல சீதாவிடம் கோபு தன் மனைவி பத்மாவை கொலை செஞ்சானே அவனுடைய காரியங்களுக்கு உடந்தையாக இருக்க நீ அவனை எவ்வளவு ஆயிரம் ரூபாய் கேட்டாய் என்றார் நோ நான் ஒரு தம்பிடி கூட கேட்கல அவர் செஞ்ச காரியம் எதுவும் எனக்கு தெரியாது என்று அழுகையோடு சொன்னாள் சீதா பாம்புகளை கொண்டு வந்து சோதனை செஞ்சு பார்த்தப்போ நீ அவைகளை எதுக்கு கொண்டு வந்தான்னு கேட்கலையா கேட்டேன் யாரோ ஒரு ஜுவாலஜி ஆராய்ச்சியாளருக்காக வாங்கி கொண்டு போகிறத சொன்னார் கொலை நடந்தது உனக்கு எப்போ தெரியும் நான் கோபுவின் பங்களாவுக்கு வந்த பிறகு சில விஷயங்களை அவர் சொன்னப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா முழு விவரமும் சத்தியமா தெரியாது என்று கூறிவிட்டு அழுதாள் போலீஸுக்கு உடனே ஏன் தகவல் கொடுக்கல என்னால் அவரை கொலைகாரன்னு காட்டி கொடுக்க முடியல ஒரு புறம் பயம் இன்னொரு புறம் காதல் என் விவகாரமும் வெளியாகும் என்ற அவமானம் வேறு சப் இன்ஸ்பெக்டர் அவள் வார்த்தையை ஓரளவு நம்பினார் ஏனென்றால் அவள் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் கூறும்பொழுது தங்கு தடையில்லாமல் சொல்லி கொண்டே வந்தாள் இடையில் தன்னை தயார் செய்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது எனினும் அவளை லாக் அனுப்பிவிட்டு சப் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய ஆஃபீஸ் அறைக்கு திரும்பினார் அத்தியாயம் பதிமூன்று ஆபீஸ் அறையை வந்தடைந்ததும் சப் இன்ஸ்பெக்டர் சிறையிலிருந்து கோபுவை அங்கு கொண்டு வர செய்தார் கோபு உள்ளே வந்தான் அங்கு மூர்த்தி ராஜு முதலியவர்கள் இருப்பதை பார்த்து திடுக்கிட்டான் பிறகு சமாளித்துக் கொண்டு ஒன்றுமே தெரியாதவன் போல முகத்தை வைத்துக்கொண்டான் கொண்டான் சப் இன்ஸ்பெக்டர் அவனை உட்கார சொன்னார் எந்தவித சலனமும் இல்லாமல் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தான் கோபு உன் மூணாவது மனைவி பத்மாவை கொன்றது நீதான் என எனக்கு தெளிவாக நிரூபணம் ஆயிடுச்சு என்று சொல்லிவிட்டு சப் இன்ஸ்பெக்டர் அவனிடம் ஏதாவது மாறுதல் ஏற்படுகிறதா என கவனித்தார் அவன் சாவதானமாக அவரை பார்த்து சரி என்று பதில் சொன்னான் சப் இன்ஸ்பெக்டர் திகைத்து போய்விட்டார் அதை காட்டிக்கொள்ளாமல் அதை நீ மறிக்கிறையா என்றார் இல்லை ஒப்புக்கொள்கிறேன் என்றான் கோபு சிறிது நேரம் ஒரு பயங்கர அமைதி நிலவியது உன் முதல் மனைவியை கொன்றதும் நீதானே என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர் உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று எதிர்கேள்வி கேட்டான் கோபு சப் இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் யோசித்தார் அதை நிரூபிக்க நான் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நினைக்கல ஏன்னா இந்த கொலைக்கே உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் அந்த கொலையை நிரூபிச்சு உனக்கு இன்னொரு மரண தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் ஒருவனை ரெண்டு தடவை தூக்கில் போட முடியாது ஆனா நான் கேட்கறது வேறு காரணத்திற்காக என்று நிறுத்தினார் என்ன காரணமா என்று அலட்சியமாக கேட்டான் கோபு உன் மன அமைதிக்காக தூக்கு மேடையில் நாம் செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் கிடைச்சிட்டுன்னு நிம்மதியோட நீ இறப்பதற்காக என்று நிதானமாக கூறினார் சப் இன்ஸ்பெக்டர் கோபு லேசாக சிரித்தான் என்ன கோபு என்றார் இன்ஸ்பெக்டர் அவளையும் நான் தான் கொண்டேன் அவளை மட்டுமில்லை ரெண்டாவது மனைவியையும் நான் தான் கொண்டேன் ஆத்திரத்திலோ ஆவேசத்திலோ கொல்லல திட்டமிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொண்டேன் என்று தீர்க்கமாக கூறினான் கோபு ராஜுவின் உடல் சிலிர்த்தது சப் இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் கோபுவே பார்த்து கொண்டிருந்தார் பிறகு மெதுவாக எதற்காக கோபு இப்படி கொலை செய்தாய் நீ படித்தவன் உலக ஞானம் உள்ளவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் ஏன் கொலை செஞ்சாய் என்று ஆதரவாக கேட்டார் இதுவரை முரட்டுத்தனமாக பதில் கூறி கொண்டு வந்த கோபுவின் கண்களிலிருந்து இப்பொழுது மழ மழை கண்ணீர் என்னை பற்றி பேசுங்க என் குடும்பத்தாரை இழுக்காதீங்க என்று தழுதழுத்த குரலில் சொன்னார் அது சரி எதுக்காக நீ இப்படி செஞ்ச என்று மீண்டும் வற்புறுத்தினார் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தான் பிறகு தொண்டையை கனைத்து கொண்டான் கௌரவமான குடும்பத்துல பிறந்த எனக்கு எப்படி இந்த பஞ்சமா பாதக புத்தி ஏற்பட்டு கொலை செஞ்சேன்னு கேட்டீங்க நியாயமான கேள்வி அதற்கு காரணம் என் குடும்பம் அல்ல நான் தான் காரணம் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் எனக்கு ஏற்பட்ட சேர்க்கை விரும்பத்தகாததாக இருந்துச்சு ஆனால் அப்பொழுது அதைத்தான் நான் விரும்பினேன் எங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் ரொம்பவும் ஆட்சேபகரமாக இருந்துச்சு கெட்ட சகவாசத்தினால எனக்கு பெண் ஆசை அதிகமாச்சு அந்த செலவுகளுக்கெல்லாம் எங்கள் வீட்டினர் அனுப்பும் பணம் போதாமல் இருந்துச்சு அதுக்காக நாங்கள் சொந்தமாக பணம் சம்பாதிக்க வேண்டி இருந்துச்சு அதுக்காக நாங்கள் சூதாட பழகினோம் சூதாட்டத்திலும் சூது செஞ்சு சம்பாதிக்கும் வழிகளையும் கற்றுக்கிட்டோம் அதில் வந்த வருமானம் பிரமாதமாக இருந்துச்சு கல்லூரி படிப்பு முடிஞ்சதும் நான் சென்னையில் ஒரு கம்பெனியில் குமாஸ் சேர்ந்தேன் நாள் ஒன்றுக்கு எட்டு மணி வீதம் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்களா இருபத்தாறு நாட்கள் அதாவது இருநூற்றி எட்டு மணி நேரம் மாடாக உழைச்ச எனக்கு சம்பளம் நாற்பது ரூபா தான் அதாவது சூதாட்டத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் சம்பாதிக்கிற பணம் இதை நினைக்க நினைக்க என் மனசு அளவு கடந்த வேதனை அடைஞ்சது சுலபமாக உடல் நலுங்காமல் ரூபாய்களை சம்பாதிச்சு சுவை கண்ட எனக்கு இந்த மாதிரி அவதிப்பட்டு சம்பாதிக்கும் முறையில் ரொம்ப வெறுப்பு ஏற்பட்டுச்சு அதனால குமாஸ்தா வேலை பொழுதும் ஒரு பிரபல பத்திரிகை நடத்தி வந்த போட்டி பந்தயங்களுக்கு தவறாமல் விடை எழுதிட்டு வந்தேன் எதிர்பார்த்தபடி எனக்கு ஒரு நாள் மிக பரிசு விழுந்தது முப்பதாயிரம் ரூபாய் அந்த பணத்துல இருபதாயிரம் ரூபாய்க்கு மாம்பழத்துல ஒரு பங்களா வாங்கினேன் ஐயாயிரம் ரூபாயில ஒரு கார் வாங்கினேன் பாக்கி ஐயாயிரம் ரூபாயில ரெண்டாயிரம் ரூபாய் செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவ்வளவு அந்தஸ்து வந்த பிறகு குமாஸ்தா வேலை பார்க்கறது கேவலம் நினைச்சு அந்த வேலையை விட்டுட்டேன் மனமாகி ஆறு மாதங்கள் கழிஞ்சது மீதி இருந்த பணத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் செலவாயிட்டது பேங்க்ல ஆயிரம் ரூபாய் சில்லற தான் இருந்துச்சு வருங்காலத்தை பத்தி என்ன செய்யறதுன்னு என் மனசு அலறியது மாம்பழம் பங்களாவும் சொந்தக்காரும் எனக்கு சமூகத்துல ஒரு போலி அந்தஸ்தை ஏற்படுத்திடுச்சு நான் யார்ட்டையும் வேலை பார்க்கவும் முடியாது எனக்காக தொழில் செய்யவும் தெரியாது நான் கஷ்டப்படவும் தயாரா இல்லை எப்படியும் பணம் சம்பாதிக்கணும் அதுவும் சுலபமாக சம்பாதிக்கணும் அதுக்கு என்ன வழி இந்த சமயத்தில் செய்தி பத்திரிகையில் மேல்நாட்டில் நடந்த ஒரு விசித்திரமான வழக்கு விபரத்தை படித்தேன் அதில் ஒருத்தன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஏமாற்றி பணம் பறிச்சு விடுறான் அங்கே ஏமாற்று வேலை நடத்தியவன் இன்சூர் செஞ்சிருந்த தன் தொழிற்சாலையே கொளுத்தி விட்டு பணம் வாங்கியிருக்கான்னு எழுதப்பட்டிருந்தது இது போல நாமும் சுலபமாக சம்பாதிச்சா என்னன்னு எனக்கு தோணுச்சு எனக்கு கொளுத்துறதுக்கு தொழிற்சாலை கூட கிடையாது வீட்டை இன்சூர் செஞ்சுட்டு கொளுத்துலாம்னாலோ நான் அதற்கு கிரயமாக கொடுத்த இருபதாயிரம் ரூபாய் நஷ்டம் ஆகிடும் அந்த நஷ்டம் கூட இல்லாமல் பணம் திருட்ட வேணும்னு முடிவு செஞ்சேன் அதுக்கு ஒரே வழி மனைவி மேலே இன்சூர் செஞ்சு அவளை கொலை பண்ணுறதான்னு தோணுச்சு மனைவியை கொலை செய்ய சாதாரண கணவனுக்கு மனம் வராது ஆனால் நான் மனம் செய்து கொண்டது காதலுக்காக அல்ல சமுதாயத்தில் ஒரு கௌரவம் வேணுங்கிறதுக்காகவே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால் என் முதல் மனைவி மீது எனக்கு பாசமோ பற்றோலாம் கிடையாது நான் பிஞ்சிலே பழுத்து பிஞ்சிலே வெம்பி போனவன் கட்டிலம் வயசில் பெண் பித்து பிடிச்சு விதவிதமான பெண்களை எல்லாம் நாடி தெரிஞ்சதில் அந்த இன்பமே விரைவில் சளிச்சு போய் பெண் மேலே இயற்கையாக ஏற்படக்கூடிய மோகமே எனக்கு தீந்து போச்சு அதுக்காக பழைய சுகத்தை காண வேணும்னு ஆசைக்காக தீய நண்பர்கள் சொன்ன ஆலோசனைப்படி குடிப்பழக்கத்தையும் கை கொண்டு பார்த்தேன் இந்த அபரிமிதமான கிளிக்கைகளால் எனக்கு விரைவிலேயே ஏதலும் சலிப்பு தட்டி போய் எதிலும் ஒரு விரக்தி உணர்ச்சி தான் மிஞ்சியது இந்த நிலையில் என் முதல் மனைவி என் ஆசையை கவர முயற்சி செஞ்சிருந்தாளா நான் ஓரளவு திருந்தி குடும்ப வாழ்க்கையில பிடிப்புள்ளவனா இருந்திருப்பேன் ஆனா அவள் அவ்வாறு எந்த முயற்சியும் செய்யல அவள் ரொம்பவும் அசடா இருந்ததால என் ஆசைக்கு ஏற்றவளா இல்லை அவள் முகமும் என் ஆசைக்குரியதா இல்லை எனக்கு அம்மை வந்து தழுமுகள் நிறைஞ்ச என்றும் எந்த பெண்ணும் ரசிக்கக்கூடிய சுந்தர முகம் இல்லை என்னும் என்னவோ ஒரு தாழ்வு மனப்பான்மை தோன்றி என்னை வதச்சுக்கிட்டே இருந்தது பெண்கள் பார்க்கும்படி என் முகம் கவர்ச்சியா இல்லாது என்ற நினைப்பே பெண்கள் மீது என்னவோ ஒரு வித வெறுப்பையும் உண்டாக்கியது ஒரு நாள் நானும் என் முதல் மனைவியும் பேருந்துல உட்கார்ந்து கொண்டிருந்தப்போ எங்களுக்கு முன் சீட்டுல ஒரு வாலிபன் அமர்ந்திருந்தான் அவனுக்கு அழகான பெண்மையான முகம் வசீகரமான அவனுடைய முகத்தை தற்செல்லாம் ஏறிட்டு பார்த்த என் மனைவி ஒரு கணம் குறு தன்னை மறந்து பார்த்துட்டு சட்டுன்னு தலை தாழ்த்துக்கிட்டா அப்போ அவள் முகம் வியர்க்கிறத கண்டேன் அப்படி பார்த்ததில் தவறோ விபரீதமான எண்ணமோ எதுவும் இல்லதா ஆனாலும் அந்த வாலிபனின் முகம் என்னை விட அழகானது அது என் நெஞ்ச எண்ணமோ ஒன்று உறுத்துவது இருந்தது அவளது பார்வை அப்புறம் என்ன பார்த்த பார்வை அது முதலே என் முதல் மனைவின் முகத்தை ஏறிட்டு பார்க்கவே கூசி வந்தது அவள் மேல என்னால இன்னதென்னு விவரிக்க முடியாத என்னவோ ஒரு வெறுப்பும் வளர்ந்துட்டே இருந்துச்சு அவள் அப்படி முகத்தலால பிராண்டி கழுத்த நெரிச்சிடணும் போன்ற என்னவோ ஒருவித வித ரத்த வெறியும் உண்டாகும் இந்த நிலையில சமூகத்துல என் அந்தஸ்தை காப்பாற்றி கொள்ள பண ஏற்படவே அதற்காக அவளை தொலைத்திடலாம்ன்ற எண்ணமும் தலை தூக்கியது என் திட்டப்படியே அவளுக்கு இன்சூர் பண்ணியிருந்தேன் ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சு கொண்டிருந்துச்சு எனது முதல் மனைவி தூங்கிக்கிட்டு இருந்தா அன்றைய தினம் பர்சல்ல இருப்பு நூற்றி எழுபது ரூபாய்தான் இருந்துச்சு இன்னும் காலம் தாழ்த்த என் மனசு துணியலை இன்னைக்கு அவளுக்கு முடிவு கட்டணும்னு தீர்மானிச்சேன் தீர்மானித்தேனே தவிர அந்த வேலையை நிறைவேற்றுறது அவ்வளோ சுலபமாக எனக்கு தெரியல ஏன்னா நான் அதுவரை கொலை செய்ததில்லை கொலைக்காரர்களோடு பழகியதும் இல்லை அப்படி இருக்க அவளை நேரடியாக எப்படி கொள்றதுன்னு என் மனம் நடுங்குச்சு ஆனால் எப்படியும் அந்த கொலை நடைபெற்றாக வேண்டுமே இது இயற்கையான சாவு போலவும் தெரியணும் என்ன செய்யறதுன்னு தீவிரமா யோசிச்சேன் தூங்கி விழிச்சதும் டீ போட்டு எனக்கு கொடுப்பதற்காக அடுக்கலைக்கு வந்தா அடுக்களையில ஒரு பரன் கட்டப்பட்டிருந்தது அதன் மேலே விறகுகள் அடுக்கப்பட்டிருந்துச்சு அவற்றை கீழிருந்தபடியே அவள் எக்கி உருவி எடுப்பா அப்படி உருவி எடுக்கும் அவள் தலையில் கனமா ஏதாவது விழுந்தா என்னாகும் அந்த யோசனை எனக்கு சரியாகவே பட்டது விறகு பழக்கம் ஒரு பெரிய இரும்பு கோடாரியை கொண்டு வந்து நல்லா கூர்த்தீட்டி அந்த விறகு கட்டைகளின் இடுக்கலை சுற்றி கட்டி வச்சிருந்தேன் அவள் எடுக்கிறதுக்கு வாகா நான் நினைச்சது போலவே அவள் மறுநாள் காலையில் சமைக்க விறகு கட்டையை உருவினான் கோடாரி அவள் நடு மண்டையில நச்சுன்னு விழுந்து தலையோடு பலந்து உள்ளே சென்று மாட்டிக்கிட்டது நான் சமையலறை வாசலில் நின்று கொண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் அவள் அவள் அலறக்கூட சந்தர்ப்பமின்றி கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் அடங்கினது ரத்தம் வழிந்த அந்த முகம் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு கோடாரிய அவள் தலையிலிருந்து வெடுக்கணை பிடுங்கி எடுத்துட்டு அவளது உடலை தோட்டத்தில் இருந்த பாழடைஞ்ச கிணத்துல போட்டுட்டு கால் தவறி வழுக்கி கிணத்துல விழுந்துட்டான்னு நாடகம் ஆடினேன் அதற்கு முன்பே அவள் பெயரில் ஐம்பதனாயிரம் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சில நாட்களில் அதுவும் கிடச்சிது அதுவும் தீர்ந்துடுமேன்னு அடுத்ததாக இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டேன் காதலினால் அல்ல பணத்திற்காக அவள் பெயரிலும் ஒரு லட்சம் ரூபாய் இன்சூர் பண்ணியிருந்தேன் மின்சார வயர்ல கோல்மால் பண்ணி வச்சு குளிக்கும்போது கெய்சர்ல மின்சாரம் வரும்படி செஞ்சு வச்சிருந்தேன் குளிப்பதற்காக குளியல் அறையில் நுழைஞ்சு குழாய திருகியதும் கெய்சர் மூலமா மின்சார நீர் வழிஞ்சோட உடலெங்கும் வெந்து கருகி இறந்திருந்தாள் என் ரெண்டாவது மனைவி அவளுடைய இன்சூரன்ஸ் பணமும் ஒரு லட்சம் ரூபாயும் எனக்கே வந்தது என்னுடைய ஆசை அதிகமானது எனக்கு பணம் வரும் வழி தெளிவாக தெரிஞ்சது பெண்கள் இப்போ என்ன பணக்காரனாக பிறந்தவர்களாக தெரிஞ்சாங்க மூணாவது திருமணம் பத்மாவை செய்து கொண்டேன் அவள் கர்ப்பமானாள் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு அவளை இன்ஷூர் பண்ணி வச்சிருந்தேன் அதற்குள்ள சீதாவை பார்த்ததும் நிம்மதியா ஒரு மனைவியோட வாழணும்னு ஆசை பிறந்தது பத்மா இறந்த பிறகு அந்த பணம் கைக்கு கிடைச்சதும் அவளை கல்யாணம் பண்ணி கொண்டு சந்தோஷமாக வாழலாம்னு நினச்ச வேலையில் ராஜு என்ன கண்டுபிடிச்சிட்டான் என்றான் கோபு அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது ராஜுவின் கண்கள் கரை காணாமல் கண்ணீரை பொழிந்தது பாவி இப்படி அநியாயமாக என் அக்காவை பலி கொடுத்துட்டேயே பாவி என்று அலறினான் ஆத்திரத்துடன் சப் இன்ஸ்பெக்டர் அவனை சமாதானம் செய்தார் மூன்று பெண்களை கொடூரமாக கொலை செய்த குற்றத்திற்காக கோபுவுக்கு மரண தண்டனை விதித்தது கோர்ட் இந்த கொலைகேஸை வெற்றிகரமாக விசாரித்த சப் இன்ஸ்பெக்டருக்கும் தன் உயிரை பணயம் வைத்து துப்பறிந்ததற்காக ராஜுவுக்கும் பாராட்டுதலை தெரிவித்தது அதே சமயம் ராஜுவின் படிப்பு செலவுகளை மற்றும் அவன் எதிர்காலம் இவற்றின் நலன் கருதி அவனது அக்காவின் இன்சூரன்ஸ் பணம் அவனுக்கே தரப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டது கோர்ட் அந்த பணம் அவனது வங்கி கணக்கில் முறையாக வரவு வைக்கப்பட்டது ஓர் உயர்தர உண்டு உறைவிட பள்ளியில் சேர்க்க அரசாங்கம் உதவி செய்வதாகவும் மேலும் அவனுடைய எதிர்கால படிப்பு செலவுகளை அரசாங்கமே கவனித்துக் கொள்வதாகவும் வாக்களித்தது இறந்த பிறகும் தன்னை கைவிடாமல் தன்னை காப்பாற்றும் தெய்வமான தன் அக்காவை எண்ணி எண்ணி குமுறி குமுறி அழுதான் ராஜு சப் இன்ஸ்பெக்டரும் விச்சுவும் அவனை ஆறுதல் படுத்தி அழைத்துச் சென்றனர் முற்றும்